ஹலோ எரிவன் வெல்கம் டு அட்வான்ஸ் எஸ்இஓ டுட்டோரியல்ஸ் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டெக்னிக்கல் எஸ்இஓ பற்றி தான் பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு இன்ட்ரோ வீடியோ தான் ஸோ நம்மளுடைய ப்ரீவியஸ் வீடியோவில் ஆன் பேஜ் எஸ்இஓ எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படின்னு சொல்லிவிட்டு கம்ப்ளீட்டாக பார்த்தோம் ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா டெக்னிக்கல் எஸ்இஓ எஸ்இஓஓ ஆன் ஆன்பேஜுக்கும் என்ன ஒரு டிஃப்ரென்ஸ் அப்படின்னா ஆன் பேஜ் யோ பாத்தீங்க அப்படின்னா நாம நம்மளுடைய சோர்ஸ் ஃபைல்ல ஒர்க் பண்ணுவோம் ஓகேங்களா ஆனால் இந்த டெக்னிக்கல் எஸ்இஓ பொறுத்த வரைக்கும் நம்ம சோர்ஸ் ஃபைலில் அதிகமாக ஒர்க் பண்ண மாட்டோம் நம்மளுடைய ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம ஆல்மோஸ்ட் எல்லா டாபிக்குமே இந்த ஆன் பேஜ் யோல கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் நீங்க ஒரு வெப்சைட்டை டெவலப் பண்ணியிருக்கீங்க ஓகேங்களா ஸோ அதுல பேஜ் எஸ்வோல எல்லாமே நீங்க பண்ணியிருக்கீங்க ஆப்டிமைஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னும்போது அந்த வெப்சைட் வந்து ஹோஸ்ட் பண்ண ரெடி ஆயிடும் ஓகேங்களா நீங்க ஹோஸ்ட் பண்ணிட்டு ஒர்க் பண்ணலாம் ஹோஸ்ட் பண்ணதுக்கப்புறம் லைவ் ஆனதுக்கப்புறம் நம்ம செய்ய வேண்டிய ப்ரொசீஜர் தான் இந்த டெக்னிக்கல் எஸ் ஸோ சோ அது எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்ப்போம் ஸோ ஃபர்ஸ்ட் டெக்னிக்கல் எஸ்இஓ அப்படின்னா என்னன்னு சொல்லி கொஞ்சம் டீடைல்டா பார்ப்போம் ஓகேங்களா யா டெக்னிக்கல் எஸ்இஓ இஸ் அ வெரி இம்பார்ட்டன் ஸ்டெப் இன் த வேல்ட் எஸ்இஓ ப்ராசஸ் ஓகேங்களா நம்ம எப்படி ஆன் பேஜ் எஸ்இஓஓ வந்து ரொம்பவே ஒரு இம்பார்ட்டன்ட்டோ அதே மாதிரி நம்ம ஆன் பேஜில் பண்ண எல்லா ப்ரொசீஜருமே ஒர்க் ஆகணும் அப்படின்னா இந்த டெக்னிக்கல் தான் முடியும் அடுத்து இட்ஸ் கால்ஸ் அ டெக்னிக்கல் பிகாஸ் இட் ஹேஸ் நத்திங் டு டூ வித் த ஆக்சுவல் கண்டென்ட் ஆஃப் யுவர் வெப்சைட் ஓகேங்களா ஸோ நான் ஆல்ரெடி சொன்னது தான் நாம் இனிமேல் சோர்ஸ் ஃபைலில் நம்ம தொடவே போகிறது கிடையாது ஓகேங்களா ஸோ தொட்டாலும் ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸ் தான் பண்ணுவோமே தவிர மேஜரான ஒர்க் நாம இந்த டெக்னிக்கல் எஸ்இஓவில் நம்ம பண்ண மாட்டோம் ஓகேங்களா அடுத்து இஃப் தேர் ஆர் எனி ப்ராப்ளம்ஸ் வித் யோர் டெக்னிக்கல் எஸ்இஓஓ தென் யுர் எஸ்இஓ எஃபெக்ட் வில் நாட் கிவ் அ எஸ்பெக்டட் ரிசல்ட்ஸ் ஓகேங்களா நான் ஆரடி சொன்னதான் ஓகேங்களா நீங்கள் எவ்வளோ நல்லா நீங்க ஒரு ஆன் பேஜ் எஸ்இஓ பண்ணியிருந்தாலும் டெக்னிக்கல் எஸ்இஓஓஓஓ நீங்க கரெக்டாக பண்ணல அப்படின்னும் போது உங்க நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண ரிசல்ட் வந்து கண்டிப்பா உங்களோட வெப்சைட் வந்து கிடைக்காது ஸோ இந்த டெக்னிக்கல் எஸ்இஓன்றது ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு டாபிக் ஓகேங்களா அடுத்து தி மெயின் கோல் ஆஃப் டெக்னிக்கல் எஸ்ஓ இஸ் டு ஆப்டிமைஸ் த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஃப் யுர் வெப்சைட் உங்களோட வெப்சைட்டுக்கு தேவையான எல்லா ஒரு நெசசரி ஃபைல்ஸும் நம்ம எப்படி நம்மளோட சர்வரில் அப்லோட் பண்ணுறது ஓகேங்களா அதே மாதிரி எப்படி நம்ம கூகுள் சர்ச் என்ஜினுக்கு சொல்கிறது ஸோ இதை பற்றி தான் நம்ம இந்த டெக்னிக்கல் எஸ்டிஓவில் பார்க்க போகிறோம் அடுத்து டெக்னிக்கல் எஸ்டிஓவோட செக்லிஸ்ட்டை பற்றி பார்ப்போம் ஓகேங்களா ஸோ என்னெல்லாம் நம்ம இந்த டெக்னிக்கல் எஸ்டிஓவில் ஒர்க் பண்ண போகிறோம் அப்கமிங்ஸ் வீடியோஸில் அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன் நாம் இந்த டெக்னிக்கல் எஸ்டிஓவில் இங்கே நான் பாயிண்ட் அவுட் பண்ணியிருக்கிற ஒரு தேர்ட்டின் பாயிண்ட்ஸை தான் நம்ம இந்த டெக்னிக்கல் எஸ்டிஓவில் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம் ஓகேங்களா ஸோ இப்போ நான் வந்து பேசிக்கான ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும் கொடுக்குறேன் இதில் நான் ஒர்க் பண்ணும்போது நான் இன் டெப்த்தில் நான் எல்லா வீடியோஸுமே நான் போடுறேன் ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட் ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா ரோபோட் எக்ஸ்ட் ஃபைல் தான் ஒர்க் பண்ண போகிறோம் ஸோ இது எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் உங்களுடைய ஃபைல்ஸ் எல்லாமே நீங்கள் அப்லோட் பண்ணிட்டீங்க ஹோஸ்டிங்களா அப்படின்னு போது சர்ச் என்ஜின் எல்லாத்தையுமே ரீட் பண்ணி எல்லாத்தையுமே இன்டெக்ஸ் பண்ணிடும் ஓகேங்களா உங்களுக்கு தேவையில்லாத ஃபைலை நீங்கள் ப்ளாக் பண்ணணும் இல்லை ஒரு தேவையில்லாத ஃபோல்ட்ரை நீங்கள் ப்ளாக் பண்ணணும் சர்ச் என்ஜின் கிட்டேருந்து அப்படிம்போது நீங்கள் இந்த ரோபோட்டா எக்ஸ்டி ஃபைலில் நீங்கள் அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும் ஓகேங்களா அடுத்து ஹெச்டி ஆக்சஸ் இது எதுக்கு அப்படின்னா ஒரு எரர் பேஜ் ஓகேங்களா இன்கேஸ் நீங்கள் ஒரு டிசைன் பண்ணி ஒரு பேஜ் மட்டும் மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த பேஜை யாராச்சும் க்ளிக் பண்ணி தேடுறாங்க அப்படின்னா அப்போ எரர் பேஜ் எப்படி டிஸ்பிளே ஆகணும் அப்படின்றத எந்த ஹெச்டி ஆக்சஸ்ல தான் பண்ண போகிறோம் ஓகேங்களா அது மட்டுமே இல்லை அதில் இன்னும் நிறைய யூஸஸ் இருக்குது அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கப்புறம் எப்படி நம்மளோட வெப்சைட்டை வந்து செக்யூராக வச்சுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா இன்க்ளூடிங் எஸ்எஸ்எல் சர்டிஃபிகேட் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம் அடுத்து ரீடைரக்ஷன் ஓகேங்களா ஸோ ரீடெரக்ஷனில் பார்த்திங்க அப்படின்னா த்ரீ நாட் ஒன் த்ரீ நாட் டூ த்ரீ நாட் த்ரீ அதே மாதிரி த்ரீ நாட் செவன் த்ரீ நாட் எயிட் ஸோ இதை பற்றி எல்லாமே கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் ஓகேங்களா அதே மாதிரி கூகுள் சர்ச் கவுன்சல் எப்படி உங்களோட வெப்சைட்டுக்கு செட்டப் பண்ணுறது அப்படின்னும் பார்க்க போகிறோம் அப்புறம் அனாலிட்டிக்ஸ் எப்படி செட்டப் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் அப்புறம் எக்ஸாம் சைட் மேப் சப்மிஷன் எப்படி கூகுள் சர்ச் கவுன்சில் பண்ணுறது அப்புறம் எக்ஸம்புள் சைட் மேப் எப்படி ஜென்ரேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் அடுத்து ஆடிட் இன்டர்னல் ப்ரோக்கன் லிங்க்ஸை பற்றி பார்க்க போகிறோம் ஓகேங்களா நீங்கள் டெவலப் பண்ணி ஆன் ஆன்பே ஜஸ்தி பண்ணியிருக்கீங்க அப்படின்போது அதில் ஏதாச்சும் ஒரு லிங்க் வந்து மிஸ் ஆயிருக்கு அப்படின்னா அது எப்படி கண்டுபிடிச்சு எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம் அதுக்கப்புறம் ஃபிக்ஸ்ட் டூப்ளிகேட் கண்டென்ட் பற்றி பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ நீங்கள் ஏதாச்சும் ஒரு கண்டென்ட் வந்து நீங்கள் வேறு வெப்சைட்லேருந்து காப்பி பண்ணியிருக்கீங்க அப்படி இல்லை நீங்கள் ஓனாக எழுதிருக்கிற கண்டென்ட்டு வேறு வெப்சைட்டில் ஆல்ரெடி எக்ஸிஸ்ட் ஆகிருக்கு போது அதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம் அப்புறம் உங்களுடைய கண்டென்ட் எப்படி யூனிக்காக பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் ஓகேங்களா அதுக்கடுத்து அடுத்து மொபைல் ஃப்ரெண்ட்லி டெஸ்ட் வந்து மல்டிபிள் பிளாட்ஃபார்ம்ல எப்படி டெஸ்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா அடுத்து மினிஃபைங் அண்ட் டெக்னிக்ஸ் இது எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா உங்களோடய எஸ்டிஎல் ஃபைலில் நீங்கள் டேரக்டாக போட்டிங்க அப்படின்னா அதோட ஃபைல் சைஸ் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும் ஓகேங்களா அதே மாதிரி சிஎஸ்எஸ் ஜாவஸ்கில் ஃபைல் எல்லாம் ஸோ அதை வந்து நம்ம கம்ப்ரெஸ் பண்ண போகிறோம் ஓகேங்களா ஸோ எப்படி உங்களுடைய சோர்ஸ் ஃபைலை கம்ப்ரஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் அதே மாதிரி உங்களுடைய பேஜோட ஸ்பீட் ஓகேங்களா ஸோ இந்த கம்ப்ரெஷனெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களோட வெப்சைட்டோட டோட்டல் ஸ்பீடு எவ்வளோ இருக்குது ஓகேங்களா ஆப்டம் எவ்வளோ இருக்குது ஸோ இது எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கடுத்து உங்களுடைய சைட் எப்படி வாய்ஸ் சர்ச்சுக்கு எப்படி வர்ற மாதிரி ஒரு எஸ்இஓஓ பண்ணுறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ யாராச்சும் உங்களுடைய ப்ராடக்ட்டை வந்து ஃபோனில் வாய்ஸ் மூலமா தேடுறாங்க அப்படின்னா அந்த ப்ராடக்ட் எப்படி அவங்களுக்கு அப்பியர் ஆகணும் அப்படின்றத நாம இங்கே ஆப்டிமைஸ் பண்ண போகிறோம் ஸோ இதுதான் நம்ம பேசிக்காக இந்த டெக்னிக்கல் செக் செக்லிஸ்ட்டில் நம்ம போறது ஓகேங்களா ஸோ அப்கமிங்ஸ் வீடியோஸில் நம்ம இதை பற்றி தான் டீடைல்டாக பார்க்க போகிறோம் அடுத்த இந்த டெக்னிக்கல் எஸ்டில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஹெச்டி ஆக்சஸ் ஃபைல்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ எதுக்கு நம்ம இந்த ஹெச்டி ஆக்சஸ் ஃபைலை யூஸ் பண்ணணும் அப்புறம் இதால் நம்மளுக்கு என்ன யூஸ் இருக்குது அப்படின்றத தான் இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் நம்ம ஹெச்டி ஆக்சஸ் ஃபைல் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி கொஞ்சம் டீடைல்டாக பார்ப்போம் தி ஹெச்டி ஆக்சஸ் ஃபைல் இஸ் எ பவர்ஃபுல் வெப்சைட் ஃபைல் தட் கண்ட்ரோல் ஹை லெவல் சர்வர் கான்பிகரேஷன் ஆஃப் யோர் வெப்சைட் பேசிக்காக உங்களோட வெப்சைட்டை நீங்கள் ஒரு ஒரு வெப் சர்வரில் நீங்கள் ஓஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு சர்வர் அதில் இருக்கும் ஓகேங்களா ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அப்பாச்சி சர்வர் ஸோ நீங்கள் சி பனல் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் கண்டிப்பாக அப்பாச்சி சர்வர் இருக்கும் ஓகேங்களா ஸோ பேசிக்கான ஒரு வெப்சைட் எல்லாமே இந்த அப்பாச்சி சர்வரில் தான் ரன் ஆகும் ஸோ இந்த ஹெச்டி ஆக்சஸ் ஃபைல் மூலிமா நம்ம அப்பாச்சி சர்வருக்கு வந்து ஒரு கண்டிஷனை கொடுக்குறோம் நம்மளோட வெப்சைட்டில் இதெல்லாம் நீங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஓகேங்களா ஸோ நம்மளாக போய்ட்டு ஒரு ஹோஸ்டிங் பானலில் இருக்கிற ஒரு சர்வர் கான்ஃபிகரேஷன் ஃபைல் போய் மாடிஃபை பண்ணணும் அப்படின்னா அதுக்கு கொஞ்சம் ஹை லெவல் ப்ரோக்ராமிங் நாலேஜ் வந்து வேணும் ஓகேங்களா ஸோ இந்த ஹெச்டி ஆக்சஸ் ஃபைலுக்கு ஒரு பேசிக் நாலேஜ் இருந்ததே போதும் ஸோ இந்த ஹெச்டி ஆக்சஸோட மெயின் பர்பஸ் எதுக்கு அப்படின்னா சர்வர் கான்பிகரேஷன் டச் பண்ணாம நம்மளுடைய வெப்சைட்டுக்கு தேவையான சேஞ்சஸ் நாம சர்வருக்கு சொல்லலாம் ஓகேங்களா சோ இந்த எச் டி ஆக்சஸ் நம்ம என்ன சொல்றோமோ அதுதான் சர்வரில் கான்பிகர் ஆகும் அப்புறம் இந்த ஹெச்டி ஆக்சஸ் என்னெல்லாம் பண்ணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ரீடைரக்ஷன் ஓகேங்களா சோ ஒரு பேஜ்ல இருந்து இன்னொரு பேஜ்க்கு நீங்க போர்ஸ்ஃபுல்லா ஒரு ரீடைரக்ஷன் பண்ணலாம் அப்படி இல்ல அப்படின்னா உங்களுடைய பழைய வெப்சைட்ல இருந்து புது வெப்சைட்டுக்கு நீங்க ஒரு ரீடைரக்ஷன் பண்ணலாம் அப்புறம் கஸ்டம் போர் நாட் எரர் பேஜ் வந்து நம்ம கிரியேட் பண்ணலாம் ஓகேங்களா இன் கேஸ் உங்களுடைய வெப்சைட்ல ஏதாச்சும் ப்ரோக்கன் லிங்க்ஸ் இருந்துச்சு போது அதை யூசர் கிளிக் பண்ணாங்க அப்படின்னா அப்போ டீஃபால்ட்டான ஒரு ஃபோர் நாட் ஃபோர் ஏர் மெசேஜ் தான் வரும் ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய ரேங்கிங் வந்து கண்டிப்பாக நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு வராது ஓகேங்களா ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கஸ்டமர் ஒரு ஃபோர் நாட் ஃபோர் ஏர் பேஜை வந்து நம்ம கிரியேட் பண்ணி ஹெச்டி ஆக்சஸில் சொல்ல போகிறோம் இன்கேஸ் ஏதாச்சும் ஃபைல் என்னோட வெப்சைட்டில் இல்லாமல் போச்சு அப்படின்னா அப்போ இந்த பேஜை நீங்கள் ஷோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நாம் நம்மளுடைய சர்வருக்கு வந்து நம்ம சொல்ல போகிறோம் ஓகேங்களா ஸோ எப்போல்லாம் அந்த ரிக்வஸ்ட் டிகர் ஆகுதோ அப்போல்லாம் இந்த ஃபோர் நாட் ஃபோர் பேஜ் வந்து அப்பியர் ஆகும் யூஸருக்கு ஓகேங்களா அப்புறம் ஃபோர்ஸ் ஃபுல்லாக உங்களோடய வெப்சைட்டை வந்து எஸ்டிடிப்பிலருந்து எஸ்டிடிபிஎஸ்க்கு நம்ம ரீடைரக்ட் பண்ணலாம் ஓகேங்களா ஸோ இதுவும் நம்ம பார்க்க போகிறோம் அப்புறம் பாஸ்வேர்ட் ப்ரொடெக்டட் சர்டன் டைரக்டிஸ் ஆன் யுவர் வெப் சர்வர் ஓகேங்களா ஸோ இதெல்லாமே பார்த்திங்க வந்துனா கொஞ்சம் ஹை லெவலுக்கு போயிடும் ஓகேங்களா இப்போ நாம் இந்த எச்சி ஆக்சஸில் என்னெல்லாம் ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்னா ரீடைரக்ஷன் ஒர்க் பண்ண போகிறோம் அப்புறம் ஃபோர் நாட் ஃபோர் பேஜ் ஒர்க் பண்ண போகிறோம் அப்புறம் எஸ்எஸ்எல் அதாவது எஸ்டிடிபிஎஸ்ஸை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ இது எல்லாமே நம்ம எஸ்ட்டி ஆக்சஸ் ஃபைலில் தான் ஒர்க் பண்ண போகிறோம் இன்னைக்கு நம்ம எஸ்டி ஆக்சஸில் என்ன ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபோர் நாட் ஃபோரை தான் பார்க்க போகிறோம் ஓகேங்களா அதுக்கப்புறம் அடுத்த வீடியோவில் எஸ்எஸ்எல் பார்ப்போம் அப்புறம் யூஆர்எல் ரீ டைரக்ஷன் இதெல்லாமே ஒன் பை ஒன்னை பார்ப்போம் ஓகேங்களா ஸோ இன்றைக்கோட வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா ஃபோர் நாட் ஃபோர் இரர் பேஜ் தான் நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம் கஸ்டம் எரர் பேஜ் ஃபார் பெட்டர் எசிஓ ஓகேங்களா டிஃபால்ட்டாக ஒரு வெப் சர்வரில் ஃபைல் இல்லை ஃபைல் நாட் ஃபவுண்ட் அப்படின்னு ஒரு எரர் மெசேஜ் வந்துச்சு போது உங்களோட ரேங்கிங் வந்து கண்டிப்பாக நீங்கள் போட்ட எல்லா எஃபோர்ட்டுமே வேஸ்ட் ஆகிடும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரியான எரர் பேஜ் வந்துச்சு உங்களோட சர்வரில் இருந்து அப்படின் போது ஸோ அதை நம்ம அவாய்ட் பண்ணோம் ஓகேங்களா ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு வெப்சைட் டெவலப் பண்ணியிருக்கீங்க அது ஆல்ரெடி கூகுள் சர்ச் எஞ்சியில் வந்து அப்பேராவது ரேங்க் ஆகிருக்கீங்க போது அந்த பேஜ் வந்து லைவ்ல தான் இருக்கும் ஓகேங்களா ஸோ யாரெல்லாம் அந்த லிங்க்கை க்ளிக் பண்ணுறாங்களோ அவங்க வந்து உங்களோட வெப்சைட் வருவாங்க இன்கேஸ் உங்களோட வெப்சைட்லேருந்து நீங்கள் அந்த பேஜை ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னாலும் அந்த ரேங்க்கான பேஜ் வந்து சர்ச் அப்பேயர் ஆகும் ஓகேங்களா ஸோ யூஸர் அதை கிளிக் பண்ணுறாங்க போது உங்களுக்கு ஃபோர் நாட் ஃபோர் எரர் வரும் இதே மாதிரியான ஃபைவ் நாட் ஃபோன் எரர் வந்து அதிகமாக கூகுளுக்கு வந்து போச்சு அப்படின்னா உங்களுடைய ரேங்கிங்கை வந்து கண்டிப்பாக எடுத்துருவாங்க ஓகேங்களா ஸோ ரொம்ப கீழே போயிடும் அப்படின்னா கூகுளே அப்பேர் ஆகாம கூட போயிடும் ஓகேங்களா ஸோ அதனால நம்ம இந்த கஸ்டம் ஃபோர் நாட் ஃபோர் எரர் பேஜ் வந்து கண்டிப்பாக நம்மளுடைய வெப்சைட்டில் வந்து யூஸ் பண்ணணும் ஸோ இதை பற்றி கொஞ்சம் டீடெயில் பார்ப்போம் ஃபோர் நாட் ஃபோர் கோட் இஸ் இண்டிகேட் தட் த சர்வர் கே நாட் த ரிக்வஸ்ட் ரைசோஸ் ஓகேங்களா ஸோ நான் ஆல்ரெடி சொன்னது தான் உங்களோட வெப்சைட்டில் ஏதாச்சும் ஒரு ப்ரோக்கர் லிங்ஸ் இருக்குது அப்படின்னும் போது அதை யூஸர் கிளிக் பண்ணாங்க அப்படின்னா சர்வருக்கு வந்து ஒரு ரிக்வஸ்ட் போகும் ஓகேங்களா ஸோ சர்வர் என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த ஃபைல் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணும் இன் கேஸ் இல்லை அப்படின்னா ஃபைல் நாட் ஃபோன்டு அதாவது ஃபோர் நாட் ஃபோர் ஏரர் வந்து காட்டும் ஓகேங்களா இந்த ஃபோர் நாட் ஃபோர் ஏர்ஆர் கோட் பார்த்திங்க அப்படின்னா இது எதுவுமே இண்டிகேட் பண்ணாது ஓகேங்களா ஸோ டெம்பரவரியா இந்த பேஜ் இல்லையா அப்படின்னா பர்மனென்ட்டாகவே இந்த பேஜ் இல்லையா அப்படின்றதெல்லாம் நம்ம அங்கே சொல்ல மாட்டோம் ஓகேங்களா அந்த பேஜில் ஃபைல் மிஸ்ஸிங் அப்படின்றதவே நம்ம யூஸருக்கு காட்டு போகிறது கிடையாது ஓகேங்களா ஸோ அதனால தான் இந்த நம்ம ஒரு கஸ்டம் ஃபோர் நாட் ஃபோர் பேஜை வந்து நம்ம டிசைன் பண்ணி நம்மளோட வெப்சைட்ல நம்ம யூஸ் பண்ண போறோம் ஸோ இதுக்கான கமெண்ட் பாத்தீங்க அப்படின்னா எரர் டாக்குமெண்ட் ஃபோர் நாட் ஃபோர் இதுதான் உங்களுடைய கமெண்ட் ஓகேங்களா இது உங்களுடைய ஹெச்டி ஆக்சஸ் ஃபைலில் நீங்க யூஸ் பண்ணீங்க அப்படின்னா நீங்க ஒரு புரோக்கன் லிங்க்ஸ்ல இருந்து ஒரு ரிக்வஸ்ட் சர்வர் கொடுக்குறீங்க அப்படின்னும்போது இந்த பேஜ் வந்து உங்களுக்கு அப்பேர் ஆகும் ஓகேங்களா சோ நான் வந்து ஃபோர் நாட் ஃபோர் டாட் ஹெச்டிஎம்எல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேஜ் டிசைன் பண்ணிருக்கேன் ஓகேங்களா ஸோ அந்த பேஜ் வந்து அப்பியர் ஆகும் ஸோ இது எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு நம்ம பார்ப்போம் ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா எரர் டாக்குமெண்ட் ஃபோர் நாட் ஃபோர் ஓகேங்களா ஸோ இந்த இடத்துல நீங்கள் ஒரு ஸ்பேஸ் கொடுக்க வேண்டியிருக்கும் ஸோ இதை கொடுத்தீங்க அப்படின்னா எப்போல்லாம் இந்த ஃபோர் நாட் ஃபோர் ரிக்வஸ்ட் வந்து சர்வருக்கு வருதோ அப்போல்லாம் இந்த ஃபோர் நாட் ஃபோர் டாட் எச்எம்எல் என்ற பேஜ் வந்து அப்பேர் ஆகணும் அப்படின்ற ஒரு கண்டிஷனை தான் நம்ம கொடுக்குறோம் ஸோ இந்த எரர் ரிக்வஸ்ட் இவ்வளோ தான் அப்படின்னா இல்லை இன்னும் நிறையவே ஒரு எரர் கோட்ஸ் இருக்குது ஓகேங்களா ஸோ எரர் கோட்ஸ் இந்த த சென்ஸ் ரிக்வஸ்ட் கோட்ஸ் ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பார்ப்போம் ஓகேங்களா ஸோ இதை நான் பேசிக்காகவே சொல்கிறேன் பார்த்திங்கன்னா ஃபோர் நாட் ஒன் இருக்குது அது எதுக்கு அப்படின்னா அன்ஆத்தரைஸ்டுக்கு அப்புறம் ஃபோர் நாட் த்ரீ ஃபோர் பிடி ஃபோர் ஒன் த்ரீ இருக்கு பேலோ டூ லார்ஜுக்கு இருக்கு அப்புறம் ஃபைவ் ஹண்ட்ரட் இருக்கு இன்டர்னல் சர்வர் ஏதாச்சும் உங்களோட வெப்சைட்டில் இருந்துச்சு அப்படின்னா அப்போ ஃபைவ் ஹண்ட்ரட் பேர் ஆகும் அப்புறம் ஃபைவ் நாட் த்ரீ பார்த்தீங்க அப்படின்னா சர்வீஸ் அன் அவைலபிள் ஓகேங்களா அப்புறம் ஃபோர் நாட் ஃபோர் கேட்வே டைம் அவுட் இது எல்லாமே இருக்குது ஓகேங்களா ஸோ இதை பற்றி எல்லாம் கொஞ்சம் டீடெயில்டாக பார்க்கணும் அப்படின்னா நிறைய டைம் போயிடும் ஓகேங்களா நான் ஃபியூச்சர் வீடியோவில் எல்லாமே நான் ஒரு ஒன் பை ஒன்னாக நான் கவர் பண்ணுறேன் அடுத்து யூஸிங் எ டிஃப்ரெண்ட் ஃபைல் ஆஸ் அ தி இண்டெக்ஸ் ஃபைல் இந்த கமாண்ட் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா என்னோட லேண்டிங் பேஜ் பார்த்திங்க அப்படின்னா இண்டெக்ஸ் டாட் எச்டிஎம்எல் ஓகேங்களா எனக்கு இண்டெக்ஸ் டாட் எச்ச்டிஎல் பேஜ் வேணாம் எனக்கு வந்து சர்வீஸ் டாட் எச்ல் பேஜ் வேணும் அப்படின்னா நான் இந்த இடத்துல நான் சர்வீஸ் டாட் எச்சிஎம்எம்எம்எம்எம்எம்எல் அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா ஸோ யாரெல்லாம் என்னோட வெப்சைட் அதாவது அன்பிராஜ் டாட் இன் வராங்களோ ஃபஸ்ட்டு லேண்டிங் பேஜ் பார்த்திங்க அப்படின்னா சர்வீஸ் பேஜ் தான் அவங்களுக்கு அப்பேர் ஆகும் ஸோ இது எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் இதுக்கு நம்ம ஒரு எச்டி ஆக்சஸ் ஃபைல் வந்து கிரேட் பண்ணும் ஓகேங்களா ஸோ இன்றைக்கி என்னோட கேஸில் நான் சி பேனலில் தான் நான் டேரெக்டாக போய்ட்டு எச்சிடி ஆக்சஸ் ஃபைலில் பண்ண போகிறேன் நீங்கள் ஒரு டெக்ஸ்ட் டெக்ஸ்டீட்டலில் க்ரியேட் பண்ணி அந்த ஃபைலை நீங்கள் அப்லோடும் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக சி பண்ணல போயிட்டு நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம் இந்த எஸ்டி ஆக்சஸ் ஃபைலில் ஓகேங்களா சரி வாங்க எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இப்போ பார்ப்போம் ஓகே இதுதான் என்னோடய வெப்சைட் ஓகேங்களா என்னோட லாஸ்ட் வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த வெப்சைட்டை நான் ஓஸ்ட் பண்ணிடுவேன் ஆல்ரெடி ஓகேங்களா ஸோ இது லைவ்ல தான் இருக்குது நான் உங்களுக்கு திரும்பவும் காட்டுறேன் ஓகேங்களா ஸோ அன்போஜ் டாட் இன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ இந்த வெப்சைட்டுக்கு நம்ம எஸ்டி ஆக்சஸ் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் ஓகேங்களா ஸோ இப்போ வந்து நம்ம லேண்டிங் பேஜில் இருக்கோம் இன்கேஸ் இப்போ நான் வந்து அபோடஸ் பேஜுக்கு போகிறேன் அப்படின்னா இந்த ரிக்வஸ்ட் வந்து சேஞ்ச் ஆகுது இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் அன்புராஜ் டாட் இன் ஸ்லாஷ் அபோட் டாட் அப்படின்னு இருக்குது ஓகேங்களா ஸோ இப்போ வந்து அபோடஸ் பேஜ் வந்து இருக்கிறதுனால அந்த பேஜை வந்து எடுத்துகிட்டு வந்து சர்வர் வந்து நம்மளுக்கு காட்டுது ஓகேங்களா ஸோ இன் கேஸ் அந்த இடத்துல அந்த அபோட் டாட் எச்சினிஎம் ஃபைல் இல்லை அப்படின்னா நம்மளுக்கு ஃபோர் நாட் ஃபோர் எரர் வந்து வரும் ஓகேங்களா ஸோ அது எப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம் இப்போ ஸோ இதுக்கு நான் என்னோட சோர்ஸ் கோடில் போய்ட்டு நான் இது வந்து ப்ரோக்கன் லிங்க்ஸை நான் 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 ஓகேங்களா ஸோ இந்த இடத்துல அபோட் டாட் எஸ் ஃபைல் இல்லாமல் பண்ண போகிறேன் ஸோ இப்போ என்னோட சோர்ஸ் கோடுக்கு நான் போகிறேன் சோர்ஸ் கோடில் போயிட்டு அப்ட் எஸ் பேஜில் நான் ஒரு கோடை மட்டும் நான் சேஞ்ச் பண்ணுறேன் அபோட் டாட் ஒன் டாட் எச்டிஎம்எல் அப்படின்னு சேவ் பண்ண போகிறேன் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரியான ஃபைல் என்னோட சர்வரில் இல்லை ஓகேங்களா அபோட் டாட் எச்டிஎம்எல் ஃபைல் தான் இருக்குது அபோட் ஒன் டாட் ஹெச்டிஎம்எல் ஃபைல் இல்லவே இல்லை ஓகேங்களா ஸோ இதை நான் சேவ் பண்ணிவிட்டேன் சேவ் பண்ணிவிட்டு என்னோடய ஹோஸ்டிங் பண்ணல நான் இந்த ஃபைலை நான் ட்ராக் பண்ணுறேன் ஓகேங்களா ஸோ நான் லேண்டிங் பேஜில் தான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன் சேவ் பண்ணிவிட்டேன் இப்போ என்னோடய லேண்டிங் பேஜுக்கு வரேன் ஒரு டைம் ரிஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன் இப்போ பார்த்திங்க அப்படின்னா என்கிட்ட அபோவுட் ஒன் டாட் ஹெச்டிம்எல் ஃபைல் வந்து என்னோடய சர்வர் இல்லை ஓகேங்களா ஸோ இப்போ நான் வந்து அபோட்டை கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து ஃபைல் நாட் ஃபோன் தான் வரும் ஓகேங்களா ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஃபோர் நாட் ஃபோர் நாட் ஃபோர் ஏரர் வந்து உங்களுக்கு அப்பேர் ஆகும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி உங்களோட பேஜ் வந்து ஏதாச்சும் உங்களோட வெப்சைட்டில் அப்பேயர் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட ரேங்கிங் வந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இருக்காது ஓகேங்களா உங்களோடய ரேங்கிங்கே போகிறதுக்கான சான்சஸும் இருக்குது இந்த மாதிரி ஃபைல் உங்களுக்கு உங்களோட வெப்சைட்டில் அப்பேர் ஆச்சுன்னா இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு பேட் ரிக்வஸ்ட் வந்துச்சு சர்வருக்கு அப்படின்னா பர்டிகுலராக நாம் ஒரு நம்ப டிசைன் பண்ண ஃபோர் நாட் ஃபோர் பேஜ் வந்து அப்பேர் ஆகணும் ஸோ அதனால் என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னா சர்ச் இன்ஜினுக்கு வந்து எந்த ஒரு இஷ்யூமே இருக்காது ஓகேங்களா ஸோ ஃபோர் நாட் ஃபோர் எரர் வந்தால் தான் பிரச்சனை ஆனால் ஃபோர் நாட் ஃபோர் பேஜில் நம்பளே டிசைன் பண்ண ஒரு பேஜ் வந்துச்சு அப்படின்னா அந்த ரிக்வஸ்ட் வந்து ஒரு பேட் ரிக்வஸ்ட் ஆகாது ஓகேங்களா ஸோ ஒரு சர்ச் இன்ஜினுக்கு வந்து எந்த காரணத்து கொண்ட இது ஒரு எரராக அவங்களுக்கு தெரியாது ஓகேங்களா ஸோ அதனால் நம்மளோட ரேங்கிங் வந்து அப்படியே தான் இருக்கும் அபவுட் ஒன் டாட் எச்எம்எல் ஃபைல் வந்து என்னோட சர்வர் இல்லை ஓகேங்களா ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நான் ஆல்ரெடி டிசைன் பண்ண ஃபோர் நாட் ஃபோர் எரர் பேஜ் வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன் ஃபர்ஸ்ட் ஓகேங்களா ஸோ ஜஸ்ட் நான் அங்கே க்ளிக் பண்ணிவிட்டு ஸோ ஃபோர் நாட் ஃபோர் டாட் எஸ்டிஎம்எல் அப்படின்னு கொடுத்துருக்கேன் ஓகேங்களா ஸோ கொடுத்தா அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் அப்பியர் ஆகுது ஓகேங்களா ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு மெனு எல்லாமே இருக்குது அப்புறம் நம்மளோட வெப்சைட்டில் இருக்கிற மாதிரி நான் ஒரு ஃபீலை வந்து இந்த ஃபோர் நாட் ஃபோர் பேஜ் வந்து கொடுக்கும் ஓகேங்களா ஸோ அப்போ வந்து யூசருக்கு வந்து ஒரு ஃபீல் கிடைக்கும் நாம்ப அதே தான் இருக்கோம் இந்த வெப்சைட்டில் எந்த இஷுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இது எப்படி பண்ணுறது ஃபைல் நாட் ஃபோன் எரர் வந்துச்சு அப்படின்னா எப்படி இந்த பேஜை நம்ம வர வைக்கிறது அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ பார்ப்போம் ஓகேங்களா இதுக்கு உங்களுடைய ஹோஸ்டிங் பேனலுக்கு நீங்கள் போங்க ஸோ ஹோஸ்டிங் பேனல் போயிட்டு ஃபைலை கிரியேட் பண்ணுங்கள் ஃபைலை கிளிக் பண்ணதுக்கப்புறம் டாட் கொடுங்க ஹெச்டி ஏ சாரி ஹெச்டிஏசிசிஇஎஸ்எஸ் ஹெச்டி ஆக்சிஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபைலில் கொடுங்க ஓகேங்களா ஸோ கண்டிப்பாக நீங்கள் டாட் கொடுக்கணும் ஓகேங்களா டாட் கொடுத்துட்டு க்ரியேட் அப்படின்னு கொடுங்க க்ரியேட் கொடுத்ததுக்கப்புறம் உங்களோட ஃபைல் வந்து அப்பியர் ஆகும் ஓகேங்களா ஸோ அப்பியர் ஆன இந்த ஃபைலை எடிட் பண்ணுங்கள் ஜஸ்ட் எடிட் கொடுங்க எடிட் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல தான் நம்ம அப்பாச்சி சர்வருக்கு வந்து ஒரு கண்டிஷனை கொடுக்கப் போகிறோம் ஓகேங்களா ஸோ இந்த வெப்சைட்லேருந்து வர்ற ஏதாச்சும் ஒரு புரோக்கன் லிங்க்ஸ் வந்து உங்களுக்கு ரிக்வஸ்ட் வந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல இந்த கஸ்டம் ஃபோர் நாட் ஃபோர் பேஜை வந்து நீங்கள் டிஸ்ப்ளே பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு கண்டிஷனை நம்ம இங்கே சர்வருக்கு கொடுக்க போகிறோம் ஓகேங்களா ஸோ அதுக்கு என்னோட பிபிடி போகிறேன் பிபிடி போயிட்டு இந்த கமெண்ட்டை வந்து நான் காப்பி பண்ணுறேன் ஓகேங்களா ஸோ ஜஸ்ட் காப்பி பண்ணிவிட்டு என்னோடய சர்வரில் நான் பேஸ்ட் பண்ணுறேன் ஓகேங்களா ஸோ இப்படி பேஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா எப்போல்லாம் உங்களோட வெப்சைட்லேருந்து ஒரு ப்ரோக்கர் லிங்ஸ் ரிக்வஸ்ட் சர்வருக்கு போச்சு அப்படின்னா இந்த ஃபோர் நாட் ஃபோர் பேஜ் வந்து அப்பேறோம் ஓகேங்களா ஸோ நான் ஜஸ்ட்டு சேவ் பண்ணுறேன் சேவ் பண்ணிவிட்டு என்னோடய வெப்சைட்டுக்கு நான் போகிறேன் ஸோ வெப்சைட் போயிட்டு லேண்டிங் பேஜ் போகிறேன் லேண்டிங் பேஜ் போயிட்டு ஒரு டைம் ரிஃப்ரெஷ் பண்ணுறேன் ஸோ இப்போ வந்து கஸ்டம் ஃபோர் நாட் ஃபோர் பேஜ் வந்து நான் ஆல்ரெடி என்னோடய சர்வரில் இருந்துச்சு அதை நான் வந்து ஹெச்டி ஆக்சஸில் வந்து கான்ஃபிகர் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா ஸோ இப்போ நான் வந்து அபோட்டஸ் எஸ் பேஜை நான் க்ளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு கஸ்டம் ஃபோர் நாட் ஃபோர் பேஜ் தான் வரணும் ஓகேங்களா என்னோடய லேண்டிங் பேஜில் அபோட் ஒன் டாட் ஹெச்டிஎம்எல்னு கொடுத்துருக்கேன் ஓகேங்களா ஆனால் அந்த ஃபைலை வந்து என்னோட சர்வரில் கிடையாது இப்போ நான் வந்து அபோட்டை கிளிக் பண்ணுறேன் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு காட்டுறேன் அபவுட் ஒன் டாட் ஹெச்டிஎம்எல் அப்படின்னு இருக்குது ஓகேங்களா ஸோ இந்த இடத்துல இந்த ஃபைல் என்னோட சர்வரில் இல்லை அப்படின்னாலும் இந்த ஃபோர் நாட் ஃபோர் பேஜ் வந்து எனக்கு இந்த இடத்துல ரீப்ளேஸ் ஆகி அப்பியர் ஆகுது ஓகேங்களா ஸோ இதுதான் இந்த ஹெச்டி ஆக்சஸோட மெயின் பெனிஃபிட் நம்மளுக்கு ஸோ இது புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு ஸோ திரும்ப நான் உங்களுக்கு வந்து என்னோட ஹெச்டி ஆக்சஸ் ஃபைலில் காட்டுறேன் ஓகேங்களா ஸோ இப்படி தான் நீங்கள் க்ரியேட் பண்ணும் அடுத்து நாம் டிஃப்ரெண்டாக ஃபைலை வந்து எப்படி இண்டெக்ஸ் ஃபைலாக மாற்றுறது அப்படின்னு பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ இதுக்கான டேரக்டரை வந்து நான் ஜஸ்ட் காப்பி பண்ணுறேன் ஸோ டிஃபால்ட்டாக இண்டெக்ஸ் டாட் ஹெச்டிஎம்எல் தான் என்னோட வெப்சைட்டில் வந்து லேண்டிங் பேஜில் இருக்குது ஓகேங்களா ஸோ இதை நான் போட்டுவிட்டு இப்போ எனக்கு வந்து சர்வீஸ் பேஜ் வேணும் அப்படின் போது நான் இந்த சர்வீஸ் பேஜை எனக்கு காப்பி பண்ணிக்கிறேன் காப்பி பண்ணிவிட்டு என்னோடய ஹெச்டி ஆக்சஸில் போயிட்டு இண்டெக்ஸ் டாட் எஸ்டிஎம்எலுக்கு பதிலாக நான் சர்வீஸ் டாட் ஹெச்டிஎம்எல் அப்படின்னு கொடுக்குறேன் ஓகேங்களா ஸோ கொடுத்துட்டு நான் சேவ் பண்ணுறேன் சேவ் பண்ணிவிட்டு நான் திரும்பவும் என்னோடய வெப்சைட்டை நான் கிளிக் பண்ணுறேன் அன்புராஜ் டாட் இன் அப்படின்னு நான் தேடுறேன் ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஹெச்டி ஆக்சஸில் நம்ம கொடுத்த கண்டிஷன் வந்து ஒர்க் ஆகுது ஓகேங்களா ஸோ உங்களுக்கு காட்டுறேன் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் அன்புராஜ் டாட் இன் அப்படின்னு இருக்குது ஆனால் இதோடய லேண்டிங் பேஜ் பார்த்தீங்க அப்படின்னா சர்வீஸ் பேஜில் இருக்குது ஓகேங்களா ஸோ இப்படி நம்ம ஃபோர்ஸ்ஃபுல்லாக நம்மளுடைய லேண்டிங் பேஜ் வந்து எது அப்படின்னு சொல்லிட்டு நாமளே டிசைட் பண்ணி நம்ம கொடுத்துக்கலாம் ஓகேங்களா ஸோ நீங்கள் இண்டெக்ஸ் டாட்டா கொடுத்தீங்க அப்படின்னா அதுதான் டிஃபால்ட் ஒரு லேண்டிங் பேஜ் இருக்கும் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் பர்டிகுலராக ஒரு லேண்டிங் பேஜ் நீங்கள் டிசைன் பண்ணி அந்த லேண்டிங் பேஜும் நீங்கள் உங்களுடைய டிஃபால்ட் லேண்டிங் பேஜை நீங்கள் கொடுத்துக்கலாம் ஓகேங்களா ஸோ இதுதான் இந்த எஸ்டி ஆக்சஸோட மெயின் யூஸஸ் ஓகேங்களா ஸோ இதில் நம்ம திரும்பவும் ஒர்க் பண்ண போகிறோம் அடுத்து எஸ்எஸ்எல் இன்ஸ்டால் பண்ண போகிறோம் அப்புறம் ரீடெரக்ஷனை பற்றி பார்க்க போகிறோம் இது எல்லாமே நம்ம இந்த எஸ்டி ஆக்சஸில் தான் பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ இப்போ நான் சொன்ன எல்லா விஷயமே உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இன் கேஸ் ஏதாச்சும் புரியல அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் அதுக்கான சொல்யூஷன் கண்டிப்பாக உங்களுக்கு நான் தரேன் அடுத்த இந்த டெக்னிக்கல் எஸ்டிஓலை நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா எப்படி ஒரு வெப்சைட்டுக்கு எஸ்எஸ்எல் சர்டிஃபிகேட் இன்ஸ்டால் பண்ணுறது அப்புறம் எப்படி அந்த வெப்சைட்டை எஸ்டிடிபிலிருந்து எஸ்டிடிபிஎஸ்க்கு நாம ரீடைரக்ட் பண்ணுறது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் டீடெயில்டாக பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ அதுக்கு முன்னாடி எஸ்எஸ்எல் அப்புறம் டிஎல்எஸ் அப்புறம் எஸ்டிடிபி அப்படின்னா என்னன்னு சொல்லி கொஞ்சம் டீடைலாக பார்ப்போம் செக்யூர் சாக்கெட் லேயர் ஓகேங்களா சோ அதுதான் நம்ம சுருக்கமா எஸ் எஸ் எல் அப்படின்னு சொல்றோம் அப்புறம் டிஎல்எஸ் அப்படின்னா ட்ரான்ஸ்போர்ட் லேயர் செக்யூரிட்டி எஸ்எஸ்எல் அப்புறம் டிஎல்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ரெண்டுமே ஒன்னே தான் ஓகேங்களா ரெண்டுமே நம்ம ஒரு செக்யூரி பர்பஸ்க்காக தான் நம்மளுடைய வெப்சைட்ல நம்ம யூஸ் பண்றோம் ஓகேங்களா அப்புறம் எஸ் டிடி அப்படின்னா ஹைபர்டெஸ்ட் டிரான்ஸ்பர் ப்ரோட்டோக்கால் செக்யூர் ஓகேங்களா இது பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆல்ரெடி எதுக்கு இந்த நம்ம எஸ்எஸ்எல்ட்ல யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஒரு வெப்சைட் வச்சிருக்கீங்க ஓகேங்களா சோ அந்த வெப்சைட்ல நீங்க டெஸ்ட் ஃபார்ம் வச்சிருப்பீங்க அப்படின்னா ஏதாச்சும் ஒரு டேட்டா வந்து இருந்து நீங்க கலெக்ட் பண்ற மாதிரி ஒரு ஃபார்ம் வச்சிருப்பீங்க ஓகேங்களா சோ அந்த மாதிரி வெப்சைட் எல்லாமே நீங்க செக்யூரா இருந்தால் தான் யூசர் வந்து அதுல ஒரு டேட்டாவை ஃபில் பண்ணி உங்களுக்கு சென்ட் பண்ணுவாங்க ஓகேங்களா அப்போ அவங்களுக்கும் ஒரு ட்ரஸ்டபிலிட்டி கிடைக்கும் அப்புறம் சர்ச் என்ஜினுக்கும் ஒரு ட்ரஸ்டபிலிட்டி இருக்கும் ஓகேங்களா உங்களோட வெப்சைட்ல நடக்கிற ஒரு டிரான்சாக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா செக்யூரா நடக்கும் சோ இந்த எஸ்எஸ்எல்லோட ஓட மெயின் ஓக் என்ன அப்படின்னா உங்களோட வெப்சைட்ல இருந்து போற இன்ஃபர்மேஷன் எல்லாமே செக்யூராக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதான் ஓகேங்களா இன் இன்பிடிவில் ஒரு ஆக்கர் வந்து உங்களுடைய டேட்டாவை கலெக்ட் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது ஓகேங்களா நீங்கள் வந்து எஸ்எஸ்எல் இன்ஸ்டால் பண்ணல அப்படின்னா ஸோ எஸ்எஸ்எல் இன்ஸ்டால் பண்ணிருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வெப்சைட் கம்ப்ளீட்டாகவே ஒரு செக்யூரிட்டி இருக்குள்ள போய்டும் ஸோ என்னெல்லாம் வெப்சைட்ல வெப்சைட்லேருந்து சர்வர் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு யூசர் நேம் பாஸ்வேர்டு அப்புறம் பர்சனல் டேட்டாஸ் லைக் நேம் ஃபோன் நம்பர் இதெல்லாமே கலெக்ட் பண்ணுற மாதிரியான ஒரு வெப்சைட் அப்படின்னா நீங்கள் எந்த காரணத்தை கொண்டு காம்ப்ரமைஸ் பண்ணாமல் நீங்கள் எஸ்எஸ்எல் சர்டிஃபிகேட் வந்து கண்டிப்பாக நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி வேணும் உங்களோட வெப்சைட்லேருந்து சென்ட் பண்ணுற ஒரு டேட்டா பார்த்திங்க அப்படின்னா எஸ்எஸ்எல் இன்ஸ்டால் பண்ணியிருந்தால் அது என்கிரிப்ட் ஆகி போகும் ஓகேங்களா ஸோ அதனால் உங்களோட டேட்டா வந்து கண்டிப்பாக செக்யூராக இருக்கும் இந்த எஸ்எஸ்எல் சர்ட்டிஃபிகேட் பார்த்திங்க அப்படின்னா முன்னாடியெல்லாம் வெறும் இ காமர்ஸ் சைட்டில் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருந்தாங்க ஏன்னா அவங்க தான் நிறைய ப்ராடக்ட்ஸ் அப்புறம் பேமெண்ட் கேட்வே இதெல்லாம் யூஸ் பண்ணியிருந்தாங்க ஓகேங்களா இப்போ சாதாரணமான எல்லா வெப்சைட்டுக்குமே எஸ்எஸ்எல் இன்ஸ்டால் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஏன் அப்படின்னா கூகுள் வந்து டூ தௌசண்ட் ஃபோர்டீன்லேயே ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாங்க ஓகேங்களா ஸோ யார்தெல்லாம் எஸ்எஸ்எல் சர்ட்டிஃபிகேட் இன்ஸ்டால் பண்ணிருக்காங்களோ அவங்களுக்கு தான் ப்ரியாரிட்டி கொடுப்பாங்க ஓகேங்களா உங்களுடைய ஆர்கானிக் ரிசல்ட்டுக்கு ஸோ நீங்கள் எவ்வளோ தான் ஒரு நல்ல கண்டென்ட் நீங்கள் உங்களோட வெப்சைட்டில் யூஸ் பண்ணியிருந்தாலும் நீங்கள் எஸ்எஸ்எல் சர்ட்டிஃபிகேட் இன்ஸ்டால் பண்ணல உங்களோடய வெப்சைக்கு அப்படின்போது ஆல்ரெடி யார் எஸ்எஸ்எல் சர்டிஃபிகேட் இன்ஸ்டால் பண்ணி சேம் சர்வீசஸை தராங்களோ அவங்களுக்கு தான் டாப்பில் இருக்கும் ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி பார்த்திங்க அப்படின்னா யார் எஸ்எஸ்எல் சர்டிஃபிகேட் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு தான் ஸோ இந்த எஸ்டிடிபி அப்புறம் எஸ்டிடிபிஎஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும் ஓகேங்களா ஸோ ஒரு கிரீன் லாக் வந்து உங்களோடய வெப்சைட்டோட டாப் லெஃப்ட் கார்னரில் இருக்கும் ஓகேங்களா ஸோ உங்களோட விவரங்களுக்கு பக்கம் ஸோ நான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன் இந்த கிரீன் கலரை பார்த்தா தெரியும் ஸோ உங்களோட வெப்சைட் நீங்கள் ப்ராப்பராக எஸ்எஸ்எல் இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கிரீன் பேடு உங்களுக்கு ரைட் சைடில் அப்பேர் ஆகும் ஓகேங்களா கிஸ்ட் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணல அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஐ பட்டனோ இல்லைனா லாக் பட்டன் இல்லாமல் ஒரு கிராஸ் சிம்பிளோட உங்களுக்கு ஒரு இமேஜ் வந்து அப்பேயர் ஆகும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி அப்பேர் ஆச்சு அப்படின்னா யூஸர் வந்து அவங்களோட டேட்டா கொடுக்க கண்டிப்பாக யோசனை பண்ணுவாங்க அடுத்து எப்படி உங்களோட வெப்சைட்டுக்கு எஸ்எஸ்எல் சர்டிஃபிகேட் வாங்குறது அப்படின்னா மார்க்கெட்டில் நிறைய பெய்டு எஸ்எஸ்எல் சர்டிஃபிகேட் கொடுக்குறவங்க அவைலபிள் இருக்காங்க ஓகேங்களா ஸோ நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன் கமாடோ எஸ்எஸ்எல் அப்புறம் கோடாடி ரேபிட் எஸ்எஸ்எல் ஸோ இந்த மாதிரி எஸ்எஸ்எல் சர்டிஃபிகேட் போனீங்க அப்படின்னா அவங்களுடைய செக்யூரிட்டி லேயரை பொறுத்து அதுக்கான ப்ரைஸும் வந்து கொஞ்சம் அதிகமாகும் ஓகேங்களா நீங்கள் பெரிய ஒரு இ காமர்ஸ் சைட் வச்சுருக்கீங்க ஒரு ஹண்ட்ரட் ப்ராடக்ட்ஸ் அதில் இருக்குது அப்படிங்கம்போது நீங்கள் அப்போ ப்ரீமியம் எஸ்எஸ்எல் சர்டிஃபிகேட் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும் ஓகேங்களா அடுத்து ஃப்ரீ எஸ்எஸ்எஸ்எஸ்எஸ்எஸ்எல்லை பற்றி பார்ப்போம் ஓகேங்களா ஸோ எஸ்எஸ்எல் போனீங்க அப்படின்னா ஒரு நீங்கள் ஒரு ஸ்டாட்டிக் வெப்சைட் வச்சுருக்கீங்க எந்த ஒரு ட்ரான்ஸாக்ஷனும் இல்லாதில்ல நீங்கள் ஒரு பேமெண்ட் கேட் நடக்காது வெறும் நான் காண்டாக்டர்ஸ் ஃபார்மில் வெறும் அவங்களோட யூசர் டேட்டா மட்டும்தான் நான் கலெக்ட் பண்ணுறேன் வெறும் ஃபோன் நம்பர் இமெயில் ஐடி அப்புறம் அட்ரஸ் அப்படி இல்லைனா ஒரு சப்ஜெக்ட் மெசேஜ் இந்த மாதிரியான ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும் கலெக்ட் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் ஒரு ஃப்ரீ எஸ்எஸ்எல் சர்டிஃபிகேட் கூட நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் ஓகேங்களா மார்க்கெட்டில் ஃப்ரீயாகவே தராங்க ஓகேங்களா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எஸ்எஸ்எல் ஃபார் ஃப்ரீ அப்புறம் லெட்ஸ் அண்ட் கிரிப்ட் அப்புறம் க்ளோட் ஃபிளர் ஸோ இந்த மாதிரியான வெப்சைட் எல்லாம் நீங்கள் விசிட் பண்ணி உங்களுடைய டொமைன்கான ஒரு ஃப்ரீ எஸ்எஸ்எல் சர்ட்டிஃபிகேட்டை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இன்னைக்கு நம்ம எஸ்எஸ்எல் சர்டிஃபிகேட் தான் இன்ஸ்டால் பண்ண போறோம் ஓகேங்களா ஸோ இந்த ஃப்ரீ எஸ்எஸ்எல் சர்டிஃபிகேட் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா நைன்ட்டி டேஸ் வேலிடிட்டி தான் கொடுப்பாங்க ஓகேங்களா ஸோ எவ்ரி த்ரீ மந்த்ஸ் ஒன்ஸ் நீங்கள் ரினியூவல் பண்ணுற மாதிரியான ஒரு பிளான் தான் இது ஸோ இன்னைக்கு நம்ம எஸ்எஸ்எல் ஃபார் ஃப்ரீ அப்படின்ற வெப்சைட்டில் போயிட்டு நம்ம சைன் அப் பண்ணி அங்கேருந்து எஸ்எஸ்எல் சர்டிஃபிகேட்டை டவுன்லோட் பண்ணி நம்ம சீ பண்ணில் இன்ஸ்டால் பண்ண போகிறோம் ஓகேங்களா அப்புறம் இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் நம்மளுடைய வெப்சைட்டை HTTP https எஸ்டிடிபிஎஸ்க்கு நாம ரீடைரக்ட் பண்ண போகிறோம் ஓகேங்களா அது எப்படி நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னா நம்மளுடைய எஸ்டி ஆக்சஸ் ஃபைல் மூலமா தான் பண்ண போகிறோம் ஓகேங்களா ஸோ உங்களுக்கு எந்த வெர்ஷன்ல வேணுமோ நீங்கள் அந்த வெர்ஷன்ல நீங்கள் ரீடைரக்ட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ இன் கேஸ் உங்களுக்கு www வேணும் அப்படினா அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை எனக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் www யூஸ் பண்ணியும் நீங்கள் உங்களுடைய ரீடைரெக்ஷனை நீங்கள் பண்ணலாம் இந்த எஸ்டி ஆக்சஸில் ஓகேங்களா ஸோ இது எப்போ பண்ணனும் அப்படின்னா நாம் எஸ்எஸ்எல் சர்டிஃபிகேட் இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் இதை பண்ணணும் ஓகேங்களா ஸோ இதுதான் அதுக்கான கோட் ஓகேங்களா ஸோ ரீரைட் என்ஜின் ஆன் அப்புறம் ரீரைட் கண்டிஷன் பார்த்தீங்க அப்படின்னா சர்வர் போர்ட் எயிட்டின் கொடுக்கணும் ஓகேங்களா அதுக்கப்புறம் ரீரைட் ரூல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஸ்டார் கொடுத்துட்டு உங்களுடைய வெப்சைட்டோட ப்ராப்பரான ரீடெரக்ஷன் லிங்கை நீங்கள் கொடுக்கணும் ஓகேங்களா ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு டபிள்யூ வேணும் வேணாம் அப்படின்னா நீங்கள் டபுள்யூ டபுள்யூ எடுத்துருங்க ஓகேங்களா வெறும் உங்களோட டொமைன் நேம் பிளஸ் டாட் காம் கொடுத்தீங்க அப்படின்னா போதும் ஸோ இது எப்படி எப்படின்னு நம்ம பார்ப்போம் ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த வெப்சைட்டில் போயிட்டு சைன் அப் பண்ண வேண்டியிருக்கு ஓகேங்களா ஸோ நான் ஆல்ரெடி நான் சைன் அப் பண்ணிவிட்டேன் நீங்கள் எஸ்எஸ்எல் ஃபார் ஃப்ரீ டாட் காம் அப்படின்ற வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு சைன் அப் பண்ணுங்க ஓகேங்களா சரி வாங்க வெப்சைட்டுக்குள்ளே போகலாம் ஸோ இது தான் அந்த வெப்சைட் ஓகேங்களா ஜீரோ எஸ்எஸ்எல் அப்படின்னு இருக்கும் ஓகேங்களா ஸோ இந்த வெப்சைட்டுக்குள்ளே தான் நம்ம போயிட்டு நம்ம நம்மளோட டொமைன்கான ஒரு எஸ்எஸ்எல்லை நம்ம இப்போ கிரியேட் பண்ண போகிறோம் ஓகேங்களா ஸோ இப்படி தான் அந்த டேஷ் இருக்கும் இந்த இடத்துல க்ரியேட் சர்ட்டிஃபிகேட்னு அப்படி ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஓகேங்களா ஜஸ்ட் இது க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணதுக்கப்புறம் நியூ சர்டிஃபிகேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஓகேங்களா ஸோ இந்த இடத்துல உங்களுடைய டொமைனை நீங்கள் என்டர் பண்ண வேண்டியிருக்கோம் ஓகேங்களா ஸோ இந்த இடத்துல என்னோட டொமைன் பார்த்தீங்க அப்படின்னா அன்புராஜ் டாட் இன் ஓகேங்களா அன்புராஜ் டாட் இன் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா எஸ்எஸ்எல் அவைலபிலிட்டி வந்து காட்டும் ஓகேங்களா ஸோ இங்கே வந்து அன்புராஜ் டாட் இருக்குது அப்புறம் டபுள்யூ டபுள்யூ டாட் அன்புராஜ் டாட் இன் இந்த ரெண்டு ஆர்ஷனுக்கும் நம்ம நம்மளுடைய எஸ்எஸ்எல்லை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி உங்களோட டொமைன் கொடுத்ததுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் கொடுங்க நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா நான் ஆல்ரெடி சொன்னதேன் ஓகேங்களா நைன்ட்டி டேஸ் சர்டிஃபிகேட் தான் ஃப்ரீயாக தருவாங்க ஒன் இயர் வேணும் அப்படின்னா நீங்கள் ப்ரோ பேய்டு வெர்ஷன் தான் நீங்கள் போகணும் ஓகேங்களா ஸோ ஒரு அமௌண்ட் பே பண்ணிவிட்டு நீங்கள் ஒன் இயர் சர்டிஃபிகேட்டை நீங்கள் அங்கே எடுத்துக்கலாம் ஓகேங்களா ஸோ என்னோட கேஸ்க்கு நான் நைன்டி டேஸ் ஃப்ரீ வர்ஷன்லேயே போகிறேன் ஸோ ஜஸ்ட் நெக்ஸ்ட் கொடுங்க நெக்ஸ்ட் கொடுத்ததுக்கப்புறம் ஆட்டோ ஜெனரேட் சிஆர்சி அப்படின்னு இருக்கும் ஓகேங்களா ஸோ அது அப்படியே விட்டுருங்க அதை எதுவும் சேஞ்ச் பண்ணாதீங்க ஏன்னா இந்த கோடு நம்மளுக்கு தேவைப்படுது ஓகேங்களா ஸோ ஜஸ்ட் நெக்ஸ்ட் கொடுங்க நெக்ஸ்ட் கொடுத்ததுக்கப்புறம் இங்கே செலக்ட் ஓஷன் இருக்கும் ஓகேங்களா ஸோ நாங்கள் பேசிக் பாத்தீங்க அப்படின்னா டென் டாலர்ஸ் அப்புறம் ப்ரீமியம் ஃபிஃப்டி டாலர்ஸ் அப்புறம் பிசினஸ் பாத்தீங்க அப்படின்னா 100 டாலர்ஸ் பர் மந்த் ஓகேங்களா ஸோ இதெல்லாமே பெரிய பெரிய பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு இ காமர்ஸ் வெப்சைட்ஸ் அப்புறம் ஒரு பேமெண்ட் கேட்வே பண்ணுறாங்க அப்படின்னா எல்லாம் இந்த எஸ்எஸ்எல்ஏ யூஸ் பண்ணலாம் ஒரு சின்ன வெப்சைட் நார்மலாக ஒரு பர்சனல் வெப்சைட் இல்லைனா ஒரு பிஸ்னஸ் வெப்சைட் வச்சிருக்கீங்க போது நீங்கள் இந்த ஃப்ரீ பிளானவே நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ இந்த ஃப்ரீ பிளானில் நீங்கள் மூணு டொமைனுக்கு நைன்டி டேஸ் எஸ்எஸ்எல் சர்டிஃபிகேட்டை வந்து நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ நான் நெக்ஸ்ட் கொடுக்குறேன் நெக்ஸ்ட் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுடைய டொமைனை நீங்கள் வெரிஃபை பண்ண வேண்டியிருக்கும் ஓகேங்களா ஸோ டொமைனை வெரிஃபை பண்ண நம்மளுக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்குது ஒன்று நீங்கள் டிஎன்எஸில் சினேமோ போடணும் அப்படி இல்லை அப்படின்னா ஒரு ஃபைல் அப்லோடு வந்து நம்மளுடைய ஹோஸ்டிங்கில் பண்ண வேண்டியிருக்கும் ஓகேங்களா ஸோ ஜஸ்ட் நான் ரெண்டாவது ஆப்ஷனை க்ளிக் பண்ணுறேன் ஸோ ரெண்டாவது ஆப்ஷனை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தான் ஒரு ஸ்டெப்ஸ் வந்து கிடைக்கும் சோ இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா டவுன்லோட் தி ஃபைல் அப்படின்னு இருக்கும் ஓகேங்களா சோ இந்த ஃபைலை நீங்க கிளிக் பண்ணி அப்படின்னா ஒரு டெக்ஸ்ட் ஃபைல் வந்து டவுன்லோட் ஆயிடும் ஓகேங்களா அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய ரூட் ஃபோல்டர்ல நம்ம இந்த ஃபோல்டர் ஸ்ட்ரக்சரை வந்து நம்ம கிரியேட் பண்ணோம் ஓகேங்களா சோ என்ன அப்படின்னா வெல் ஐஃபன் நோன் அப்படின்ற ஒரு ஃபோல்டரை வந்து நம்ம கிரியேட் பண்ணோம் ஃபர்ஸ்ட் ஓகேங்களா ஸோ இதுக்கு வந்து நான் என்னோட ஹோஸ்டிங் பேனல் போகிறேன் ஸோ நம்மளோட ஹோஸ்டிங் பேனல்ல நாம ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணோம் ஓகேங்களா ஸோ அதுக்கு நான் ஃபோல்டர் க்ளிக் பண்ணுறேன் ஃபோல்டர் க்ளிக் பண்ணிவிட்டு அங்கே காப்பி பண்ண நேமை நாங்கள் பேஸ்ட் பண்ணுறேன் கிரியேட் நியூ ஃபோல்டர் அப்படின்னு கொடுங்க உங்களுடைய ஃபோல்டர் வந்து கிரியேட் ஆகிடும் ஓகேங்களா ஸோ ஆன இந்த ஃபோல்டருக்குள்ள நீங்கள் இன்னொரு ஃபோல்டர் கிரியேட் பண்ண வேண்டியிருக்கோம் ஓகேங்களா ஸோ அதுக்காக இந்த ஃபோல்டர் ஓப்பன் பண்ணுங்கள் ஓபன் பண்ணதுக்கப்புறம் இன்னொரு டைம் ஃபோல்டர் க்ளிக் பண்ணுங்கள் ஓகேங்களா ஸோ டாட் வெல் ஐஃபன் நோனுக்குள்ளே நாம் இன்னொரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ண போகிறோம் ஓகேங்களா ஸோ அதுக்கு நான் ஜீரோ எஸ்எஸ்எல் குள்ளவே போகிறேன் இப்போ பிகேஐ வேலிடேஷஷஷஷஷஷஷஷன் அ அப்படின்ற ஒரு ஃபோல்டரை நம்ம கிரியேட் பண்ண போகிறோம் ஓகேங்களா ஸோ அதுக்கு நான் திரும்பவும் சீ பானல் போயிட்டு நாங்கள் இன்னொரு ஃபைல் ஃபோல்டரை வந்து நான் கிரியேட் பண்ணுறேன் ஓகேங்களா ஸோ இதை பேஸ்ட் பண்ணிவிட்டு க்ரியேட் நியூ ஃபோல்டர் அப்படின்னு தரேன் ஓகேங்களா ஸோ இந்த ஃபோல்டரும் நம்மளுக்கு க்ரியேட் ஆகிடுச்சு இப்போ அந்த ஃபோல்டரை ஓப்பன் பண்ணுங்கள் அந்த ஃபோல்டரை ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே நம்மளுடைய டவுன்லோட் பண்ண ஃபைலை வந்து நீங்கள் போட வேண்டியிருக்கும் ஓகேங்களா ஸோ இந்த இடத்துல ஃபைல் இருக்குது நான் ஜஸ்ட்டு ட்ராக் பண்ணுறேன் ஸோ பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய ஃபைல் வந்து அப்லோட் ஆகிடுச்சி ஓகேங்களா ஸோ அப்லோட் ஆயிடுச்சு அப்படின்னா ஆல்மோஸ்ட் எல்லா வேலையுமே முடிஞ்ச மாதிரி தான் திரும்ப நம்ம ஜீரோ எஸ்எஸ்எல் வெப்சைட்டுக்குள்ளவே குள்ளவே போகணும் ஓகேங்களா ஸோ நம்ம இந்த ஸ்ட்ரக்சர் வந்து நம்மளுடைய ரூட் ஃபோல்டர்ல நம்ம பண்ணியாச்சு ஓகேங்களா ஸோ இந்த இடத்துல நம்ம கிளிக் பண்ணி அந்த டாக்குமெண்ட் வந்து அப்லோட் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ண வேண்டியிருக்கோம் ஓகேங்களா ஸோ ஜஸ்ட் இந்த லிங்க்கை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி ரேண்டமாக ஒரு கோட் உங்களுக்கு கிடைச்சிச்சு அப்படின்னா நீங்கள் கரெக்டாக பண்ணியிருக்கீங்க அப்படின்னு அர்த்தம் ஓகேங்களா ஸோ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக நம்மளுடைய டொமைனை வந்து வெரிஃபை பண்ண மாதிரி தான் ஓகேங்களா ஸோ இப்போ நெக்ஸ்ட் கொடுங்க இப்போ நம்ம நம்மளுடைய டொமைனை வந்து நம்ம வெரிஃபை பண்ண வேண்டியிருக்கோம் ஓகேங்களா ஸோ நீங்கள் அந்த ஃபைல் கரெக்டாக அப்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் வெரிஃபை டொமைன் அப்படின்னு கொடுங்க ஸோ டொமைன் வந்து வெரிஃபை ஆகிடுச்சு ஓகேங்களா ஸோ இப்போ வந்து சர்டிஃபிகேட் வந்து கிரியேட் ஆகிட்டு இருக்கு ஸோ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய சர்டிஃபிகேட் வந்து ஜென்ரேட் ஆகிடுச்சு ஓகேங்களா ஸோ இந்த இடத்துல நீங்கள் செலக்ட் பண்ணலாம் ஓகேங்களா உங்களுடைய என்ன வெப் ஹோஸ்டிங் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சிபனல் யூஸ் பண்ணிங்கன்னா சி பன்னல் யூஸ் பண்ணுங்கள் கூகுள் ஆப் என்ஜின் அப்படின்னா கூகுள் ஆப் என்ஜின் யூஸ் பண்ணுங்கள் ஓகேங்களா கூகுள் ஆப் என்ஜின் அப்படின்னா க்ளோட் ஹோஸ்டிங் ஓகேங்களா அப்புறம் டபுள்யூஹெச்எம்மா இல்லை ஒபோன் டூவா நீங்கள் எந்த ஒரு சர்வர் யூஸ் பண்ணுறீங்களோ அதை நீங்கள் சூஸ் பண்ணுங்கள் ஓகேங்களா நான் வந்து சிபனல் யூஸ் பண்ணுறேன் அதனால் சி பண்ணல் செலக்ட் பண்ணுறேன் ஸோ ஜஸ்ட் நான் டவுன்லோட் கொடுக்குறேன் டவுன்லோட் கொடுத்ததுக்கு அப்புறம் உங்களோட ஃபைல் வந்து டவுன்லோட் ஆகிடும் ஓகேங்களா ஸோ ஜஸ்ட் அந்த ஜிப் ஃபைலை நீங்கள் ஓப்பன் பண்ண வேண்டியிருக்கும் ஸோ இதை நான் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போகிறேன் ஓகேங்களா இந்த மூணு ஃபைலையும் கொடுங்க நம்மளுடைய ஓகேங்களா நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ண அந்த ஃபைல்ஸ் ஸோ இந்த ஃபைல்ஸை தான் நம்ம இப்போ சி பேனல்ல நம்ம எஸ்எஸ்எல் எஸ் போயிட்டு இன்ஸ்டால் பண்ணப் போறோம் ஓகேங்களா அது எப்படின்னு பார்ப்போம் இப்போ சி பேனல்ல போயிட்டு நீங்க எஸ்எஸ்எல் அப்புறம் டிஎல்எஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஓகேங்களா எங்க இருக்கும் அப்படின்னா செக்யூரிட்டியில் இருக்கும் ஸோ இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா எஸ்எஸ்எல் ஸ்லாஷ் டிஎல்எஸ் அப்படின்னு இருக்கு ஓகேங்களா இதை நீங்க கிளிக் பண்ணுங்க ஸோ இந்த இடத்துல மேனேஜ் எஸ்எஸ்எல் சைட்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஓகேங்களா ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களோட டொமைன் லிஸ்ட் வந்து இங்கே அப்பியர் ஆகும் ஓகேங்களா ஸோ இங்கே தான் இருக்குது என்னோட டொமைன் ஓகேங்களா ஸோ இதுக்கு தான் நம்ம அன்புராஜ் டாட் இன் அப்படின்ற வெப்சைட்டுக்கு தான் நம்ம இப்போ எஸ்எஸ்எல் இன்ஸ்டால் பண்ண போகிறோம் ஓகேங்களா ஆல்ரெடி எங்ககிட்ட ப்ரீமியம் எஸ்எஸ்எல் சர்டிஃபிகேட் இருக்கிறதுனால நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா ஸோ இப்போ நான் உங்களுக்காக ஒரு டைம் ரீஇன்ஸ்டால் பண்ண போகிறேன் ஓகேங்களா நான் இப்போ அந்த நைன்டி டேஸ் ஃப்ரீ எஸ்எஸ்எல் சர்டிஃபிகேட்டை என்னோட டொமைனில் நான் இன்ஸ்டால் பண்ண போகிறேன் ஓகேங்களா ஸோ இதுக்கு அப்டேட் சர்டிஃபிகேட் அப்படி இருக்கு பாத்தீங்களா அதை க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே சிஆர்டி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஓகேங்களா ஸோ இந்த இடத்துல நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் இன் இன்கேஸ் நீங்கள் மல்டிபிள் டொமைன் வச்சிருந்தீங்க அப்படின்னா இங்கே டிராகன் ட்ராப் பண்ணி நீங்கள் செலக்ட் பண்ணிக்காங்க இந்த இடத்துல சர்டிஃபிகேட் என்ற இடத்துல நம்ம இப்போ நம்மளுடைய ஃபைலில் நம்ம போட வேண்டியிருக்கோம் ஓகேங்களா ஸோ அதுக்கு என்னோடய எக்ஸ்ட்ராக் பண்ண ஃபைலுக்கு வரேன் இந்த இடத்துல சர்டிஃபிகேட் இருக்கு பார்த்தீங்களா ஒரு ஃபைல் அதை நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி நீங்கள் ஓப்பன் வித் நோட் பேட் கொடுங்க ஓகேங்களா ஸோ நோட்பேட்டில் நீங்கள் அந்த ஃபைல் ஓப்பன் பண்ணி உள்ள இருக்கிற கோடை நீங்கள் காப்பி பண்ணிக்காங்க காப்பி பண்ணிவிட்டு உங்களுடைய ஹோஸ்டிங் பேனலில் சர்டிஃபிகேட் என்ற இடத்துல நீங்கள் பேஸ்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா ஸோ நீங்கள் பேஸ்ட் பண்ண உடனே யார் அந்த சர்டிஃபிகேட்டை தராங்க அப்புறம் எத்தனை நாள் வேலிடிட்டி அப்படின்றது எல்லாமே இங்கே இங்கே ஓகேங்களா ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா எயிட்டீன்த் இது இன்னைக்கு வரையும் வேலடிட்டி பார்த்தீங்க அப்படின்னா அக்டோபர் செவன்டீன்த் வரைக்கும் தான் இந்த சர்டிஃபிகேட்டோட வேலிடிட்டி இருக்குது ஓகேங்களா ஸோ எக்ஸ்பைரி ஸோ இங்கே தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் இந்த சர்டிஃபிகேட் வேலிட்டா இல்லையான்னு சொல்லிவிட்டு ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் சர்ட்டிஃபிகேட் போட்டதுக்கப்புறம் அடுத்து நீங்கள் ப்ரைவேட் கீயை போட வேண்டியிருக்கோம் ஓகேங்களா ஸோ அதுக்கு சேம் அதே ஃபைலுக்கு போகிறேன் ஸோ ப்ரைவேட் அப்படின்னு இருக்குது பார்த்திங்களா ஸோ அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த கோடை காப்பி பண்ணுங்கள் காப்பி பண்ணிவிட்டு ப்ரைவேட் கீக்குள்ளே போடுங்க பேஸ்ட் பண்ணுங்கள் அடுத்து சர்டிஃபிகேட் அத்தாரிட்டி பண்டில் அப்படின்னு பார்த்தீங்களா ஸோ அந்த ஃபைலை நீங்கள் திரும்ப பண்ண வேண்டியிருக்கும் ஸோ இந்த ஃபைல் தான் அது ஸோ ஜஸ்ட் ஓப்பன் பண்ணுங்கள் நோட் பேட்டில் ஸோ இதையும் காப்பி பண்ணிக்கோங்க காப்பி பண்ணிவிட்டு இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா ஸோ பேஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய எஸ்எஸ்எல் சர்டிஃபிகேட் எல்லாமே கம்ப்ளீட் ஆகிடுச்சு ஓகேங்களா ஸோ ஜஸ்ட் இன்ஸ்டால் சர்டிஃபிகேட்டுன்னு கொடுங்க ஸோ பார்த்தீங்க அப்படின்னா எஸ்எஸ்எல் சர்டிஃபிகேட் வந்து இன்ஸ்டால் ஆகிடுச்சி ஓகேங்களா சக்ஸஸ்ஃபுல்லாக ஸோ நான் ஓகே கொடுக்குறேன் ஓகே கொடுத்தா அப்படின்னா என்னோடய சர்டிஃபிகேட் வந்து இன்ஸ்டால் ஆயிடுச்சு ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஃப்ரீ வெர்ஷன் அப்படி இருந்ததுனால சி பானல்கெல்லாம் இவங்க பேட்ல கொடுக்க மாட்டாங்க ஓகேங்களா உங்களுடைய டொமைன் மட்டும்தான் தருவாங்க ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் டபுள்யூ டபுள்யூ டாட் அன்புராஜ் டாட் இன் அப்புறம் அன்புராஜ் டாட் இன் இதுக்கு மட்டும்தான் நம்ம இந்த சர்டிஃபிகேட் வந்து யூஸ் பண்ண முடியும் ஓகேங்களா நீங்கள் ஒரு ப்ரீமியம் எஸ்எஸ்எல் சர்டிஃபிகேட் வச்சிருக்கீங்க அப்படின்னா அப்போ இந்த பேட்லேக் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் ஓகேங்களா ஸோ எஸ்எஸ்எல் இன்ஸ்டால் பண்ணது முடிஞ்சது ஓகேங்களா ஸோ இப்போ நம்மளோட வெப்சைட்டை போய் பார்ப்போம் ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எஸ்எஸ்எல்ஸ் வந்து இன்ஸ்டால் ஆகிருக்கு ஆனால் பேட்லாக் வந்து இல்லை ஓகேங்களா ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய ஹெச்டி ஆக்சஸ் ஃபைலுக்குள்ளே போயிட்டு நம்ம ரீடைரக்ட் பண்ணோம் ஓகேங்களா ஸோ ரீடைரக்ட் பண்ண நம்மளுடைய கோடை நாம் காப்பி பண்ண வேண்டியிருக்கு ஓகேங்களா ஸோ இதுதான் ஹெச்டி ஆக்சஸோட கோடு நான் இதை காப்பி பண்ணுறேன் காப்பி பண்ணிவிட்டு ஸோ இங்கே இருக்குது என்னோடய ஹெச்டி ஆக்சஸ் ஃபைல் ஓகேங்களா ஸோ இதை ரைட் கிளிக் பண்ணி எடிட் கொடுங்க எடிட் பண்ணிவிட்டு நம்ம ஆல்ரெடி நம்ம ஃபோர் நாட் ஃபோர் பண்ணியிருந்தோம் ஓகேங்களா ஸோ அதுக்கு கீழேயே நீங்கள் இந்த கோடை போடுங்க ஓகேங்களா ஒன்ஸ் நீங்கள் கோடை ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களோட டொமைன் எப்படி வேணும் அப்படின்னா நீங்கள் டிசைட் பண்ண வேண்டியிருக்கோம் ஓகேங்களா உங்களுடைய பிரிஃபர்ட் வெர்ஷன் என்ன அப்படின்னு நீங்கள் www வேணும் அப்படின்னா நீங்கள் www யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை எனக்கு வேணாம் அப்படின்னா நீங்கள் www எடுத்துட்டு டேரெக்டாக உங்களுடைய டொமைன் நேமை நீங்கள் போட்டுக்கலாம் ஓகேங்களா ஸோ என்னோட நம்ம டொமைன் நேம் பாத்தீங்க அப்படின்னா அன்போஸ் இன் ஓகேங்களா நான் அதை ஜஸ்ட் ரீப்ளேஸ் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா ஸோ ஜஸ்ட் நான் சேவ் பண்ணுறேன் ஓகேங்களா ஸோ இந்த இடத்துல நீங்கள் உங்களோட டொமைனை எங்கேயும் ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க இந்த கோடில் ஜஸ்ட் நான் சேவ் கொடுக்குறேன் சேவ் கொடுத்ததுக்கப்புறம் நம்மளோட வெப்சைட்டுக்கு போய் பார்ப்போம் ஸோ இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா இன்னும் எனக்கு அப்படி தான் இருக்குது ஓகேங்களா பேட் லாக் வந்து இன்னும் எனக்கு வரல ஓகேங்களா ஏன்னா நான் இன்னும் ரிஃப்ரெஷ் பண்ணல உங்களுக்கு நான் ரிஃப்ரெஷ் பண்ணி காட்டுறேன் ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து பேட்லாக் வருது ஓகேங்களா இந்த இடத்துல பாருங்கள் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி பேட்லாக் வந்துச்சு அப்படின்னா உங்களுடைய எஸ்எஸ்எல் வந்து ப்ராப்பராக இன்ஸ்டால் ஆயிருக்கு அப்புறம் உங்களுடைய ரீடைரக்ஷன் வந்து கரெக்டாக ஆயிருக்குன்னு அப்படின்னு அர்த்தம் ஓகேங்களா ஸோ இதோட வேலிடிட்டி எப்படி பார்க்கலாம் அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் அந்த ஐக்கனை க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணிவிட்டு இந்த ஏரோ பட்டனை கிளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணதுக்கப்புறம் அப்புறம் மோர் இன்ஃபர்மேஷன் கொடுங்க ஓகேங்களா ஸோ இந்த இடத்துல உங்களுடைய சர்டிஃபிகேட்டோட வேலிட்டி எவ்வளோ நாள் இருக்குது அப்புறம் யார் இந்த சர்டிஃபிகேட்டை கொடுத்தாங்க ஸோ எல்லா டீட்டெயிலுமே நீங்கள் இங்கே பார்த்துக்கலாம் ஓகேங்களா இப்போ வேர்ட் ப்ரஸில் எப்படி இந்த எஸ்டி ஆக்சஸ் ரீடைரக்ஷன் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம் ஓகேங்களா ஆனால் எஸ்எஸ்எல் இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் சி போய் தான் ஆகணும் ஓகேங்களா ஸோ டேரெக்டாக ஒரு ப்ளகினை வச்சு நீங்கள் எஸ்எஸ்எல் சர்டிஃபிகேட் வந்து இன்ஸ்டால் பண்ண முடியாது ஒன்லி நீங்கள் ரீடைரக்ஷன் பண்ணலாம் ஓகேங்களா ஸோ ரீடைரக்ஷன் எப்படி பண்ணுறது வேர்ட் ப்ரஸ்ல அப்படின்னு சொல்லி பார்ப்போம் ஸோ என்னோடய வெப்சைட்டுக்கு போகிறேன் ஓகேங்களா ஸோ ஜஸ்ட் நீங்கள் ப்ளகின்ஸ் போயிட்டு ப்ளகின்ஸில் ரியலி சிம்பிள் எஸ்எஸ்எல் அப்படின்னு ஒரு ப்ளகின் இருக்குது ஓகேங்களா ஸோ இந்த ப்ளகின் தான் ஸோ இதை இன்ஸ்டால் பண்ணுங்கள் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நீங்கள் ஜஸ்ட் ஆக்டிவேட் கொடுத்தாவே போதும் உங்களுடைய ஹெச்டி ஆக்சஸ் ஃபைலில் இந்த எஸ்எஸ்எல் வந்து ஒரு கோடை பிளேஸ் பண்ணி அது ஆக்டிவேட் பண்ணி விட்றோம் ஓகேங்களா உங்களுக்கு வேலையே கிடையாது அப்படி இல்லை எனக்கு இந்த எல்லாம் வேணாம் எனக்கு ஆல்ரெடி ஒரு யோஸ்ட் பிளகின் வச்சுருக்கேன் அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் யோஸ்டுக்குள்ளே போயிட்டு டூல்ஸை கிளிக் பண்ணுங்கள் டூல்ஸை கிளிக் பண்ணிவிட்டு ஃபைல் எடிட்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது ஓகேங்களா ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா தெரியும் ஃபைல் எடிட்டர் இருக்குது ஸோ இந்த ஃபைல் எடிட்டரை க்ளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு ரோபோட் டாட் எக்ஸ்டி ஃபைல் கிடைக்கும் அப்புறம் இந்த இடத்துல ஹெச்டி ஆக்சஸ் ஃபைல் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இந்த ஹெச்டி ஆக்சஸ்குள்ளே நீங்கள் உங்களுடைய எஸ்எஸ்எல் கோடை நீங்கள் பிளேஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ என்னோட கேஸ்க்கு நான் இதே கோட காப்பி பண்ணுறேன் காப்பி பண்ணிவிட்டு என்னோடய வேர்ட் ப்ரஸ் ஃபைல் எட்டிருக்குள்ளே நான் போடுறேன் ஓகேங்களா ஸோ இந்த இடத்துல நான் டொமைன் நேமை கொடுத்துக்கலாம் ஸோ இந்த இடத்துல நீங்கள் டொமைன் நேமை கொடுத்து நீங்கள் சேவ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய எஸ்எஸ்எல் வந்து ஆக்டிவேட் ஆகிடும் ஸோ என்னோட டொமைன் நேம் பார்த்திங்க அப்படின்னா அன்புராஜ் டாட் இன் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டு நீங்கள் சேவ் சேஞ்சஸ் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஹெச்டி ஆக்சஸ் ரீடைரக்ஷன் வந்து சேவ் ஆகிடும் ஓகேங்களா ஸோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ரீடைரக்ஷன் வந்து ஆயிடுச்சு இன்ஸ்டால் பண்ண எக்ஸ்எஸ்எல் சர்டிஃபிகேட் ஒர்க் ஆகணும் அப்படின்னா இந்த கோடை நீங்கள் உங்களுடைய ஹெச்டி ஆக்சஸ் ஃபைலில் நீங்கள் போட வேண்டியிருக்கோம் ஓகேங்களா ஸோ இப்போ நான் சொன்ன எல்லா விஷயமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இன்கேஸ் ஏதாச்சும் புரியல இதில் ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் அதுக்கான சொல்யூஷன் கண்டிப்பாக உங்களுக்கு நான் தரேன் அடுத்த இந்த டெக்னிக்கல் எஸ்டிஓல நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா

உங்களுடைய புதிய டொமைனுக்கு நீங்கள் அதில் இருக்கிற எல்லா ட்ராஃபிக்குமே அப்படியே நீங்கள் ட்ரைவ் பண்ண இந்த டொமைனுக்கு போது நீங்கள் இந்த த்ரீ நாட் ஒன் ரீடைரக்ஷன் வந்து நீங்கள் யூஸ் பண்ண வேண்டியிருக்கோம் ஓகேங்களா உங்களுடைய பழைய வெப்சைட்டுக்கு வந்து நீங்கள் ஒரு தௌசண்ட் குவாலிட்டி பேக்லிங் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த டிராஃபிக் எல்லாமே உங்களுக்கு வேணும் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் இந்த த்ரீ நாட் ஒன் ரீடெரக்ஷனை வந்து யூஸ் பண்ண வேண்டியிருக்கோம் ஓகேங்களா ஸோ அதே மாதிரி நீங்கள் ஒரு சர்ச் இன்ஜினில் நீங்கள் ரேங்க் ஆகியிருக்கீங்க உங்களுடைய கண்டென்ட் எல்லாமே போது அந்த டிராஃபிக் எல்லாமே உங்களுடைய நியூ டொமைனுக்கு வந்து நீங்கள் ரீடைரக்ட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ அதுக்காக தான் இந்த த்ரீ நாட் ஒன் ரீடெரக்ஷன் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் ஸோ இந்த த்ரீ நாட் ஒன் ரீடைரெக்ஷன் பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய பழைய இருந்து புதிய டொமைனுக்கு நீங்கள் பண்ணலாம் அப்படி இல்லை அப்படின்னா உங்களுடைய கரண்ட் டொமைனில் இருக்கிற ஒரு பர்டிகுலர் டைரக்டரை நீங்கள் வந்து ரீடைரக்ட் பண்ணலாம் அப்படின்னா ஒரு பேஜ்லேருந்து இன்னொரு பேஜுக்கு நீங்கள் ரீடைரக்ட் பண்ணலாம் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு என்னோட டொமைனில் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சர்வீசஸ் அப்படின்னு ஒரு பேஜ் இருக்குன்னு வச்சுக்காங்க ஓகேங்களா ஸோ அந்த பேஜை வந்து நான் நான் மாடிஃபை பண்ண போகிறேன் இல்லை அப்படின்னா என்னோடய வெப்சைட்லேருந்து நான் எடுக்க போகிறேன் அப்படின்னும் போது அந்த ஆர்டிக்கில் வந்து ஆல்ரெடி சர்ச் என்ஜினில் வந்து ரேங்க் ஆகிருக்கும் ஓகேங்களா ஸோ அந்த டிராஃபிக் எனக்கு வந்து வேணும் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம் உங்களோட வெப்சைட்டில் இருக்கிற வேற ஒரு பேஜுக்கு அந்த டிராஃபிக்கை நீங்கள் ரீடைரக்ட் பண்ணி விடலாம் ஓகேங்களா சர்ச் என்ஜினில் இருந்து ஸோ யாரெல்லாம் அந்த லிங்க்கை க்ளிக் பண்ணுறாங்களோ சர்ச் யூசில் அவங்க வந்து டீஃபால்ட்டாகவே நீங்கள் ரீடைரக்ட் பண்ண பர்டிகுலர் பேஜுக்கு வந்து அந்த டிராஃபிக்கை வந்து ட்ரைவ் பண்ணி விட்ருவாங்க ஸோ மெயினாக அந்த த்ரீ நாட் ஒன் ரீடைரெக்ஷனோட ஒரு ஓகே என்ன அப்படின்னா நீங்கள் அந்த பேஜை நீங்கள் பர்மனெண்ட்டாக நீங்கள் மூவ் பண்ணுறீங்க அப்படின்றத நாம் சர்ச் இன்ஜினுக்கும் சொல்கிறோம் அதே மாதிரி யூஸருக்கும் சொல்கிறோம் ஸோ மெயினாக அந்த த்ரீ நாட் த்ரீ டேரெக்ஷன் எப்போ நம்ம பண்ணோம் அப்படின்னா ஒன்ஸ் நீங்கள் அந்த பேஜை நீங்கள் டெலிட் பண்ணிட்டீங்க பர்மனெண்ட்டாகவே அந்த பேஜ் இல்லை உங்களோட வெப்சைட்டில் அப்படின்னும் போது நீங்கள் இந்த த்ரீ நாட் ஒன்னை நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஓகேங்களா அப்படி இல்லை நீங்கள் அந்த பர்டிகுலர் டொமைனை நான் யூஸ் பண்ண மாட்டேன் இனிமேல் எனக்கு நான் இனிமே இந்த புது டொமெனில் தான் நான் ஒர்க் பண்ண போகிறேன் அப்படின்னும் போது அப்போ நீங்கள் இந்த த்ரீ நாட் ஒன் த்ரீ டேரக்ஷனை யூஸ் பண்ணலாம் ஓகேங்களா ஸோ ஒன்ஸ் நீங்கள் த்ரீ நாட் ஒன் யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா சர்ச் இன்ஜின் வந்து உங்களுடைய ஓல்ட் டொமைனில் இருக்கிற எல்லா எஸ்இஓ வேல்யூவுமே உங்களுடைய நியூ டொமைனுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடும் ஓகேங்களா ஸோ அதனால் கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்கள் இந்த த்ரீ நாட் ஒன் ரீ பொறுத்த வரைக்கும் ஸோ அது நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம்னு சொல்லி பார்ப்போம் ஸோ இதுவும் நம்ம ஹெச்டி ஆக்சஸில் தான் நம்ம பண்ண போகிறோம் ஓகேங்களா இந்த ரீ டைரக்ஷனையும் ஸோ இதுதான் மோஸ்ட் காமனாக யூஸ் பண்ணுற ஒரு ரீடெரக்ஷன் ஓகேங்களா ஸோ நம்மளுடைய த்ரீ நாட் ஒன் ரீடைரக்ஷனை பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஹெச்டி ஆக்சிஸ் ஃபைல் மூலியமாக தான் பண்ண போகிறோம் ஓகேங்களா ஸோ இதுதான் எச் ஆக்சஸ்க்கான ஒரு கோட் ஸோ இந்த கோடை நீங்கள் டேரெக்டாக உங்களுடைய ஹெச்டி ஆக்சஸ் ஃபைலில் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் ஸோ இந்த இடத்துல நான் ஹெச்டிடிபிஎஸ் அப்படின்னு கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா என்னோடய டொமைன் நேம் ஸோ இந்த இடத்துல நான் உங்களுடைய நியூ டொமைன் நேமை நீங்கள் கொடுக்க வேண்டியிருக்கும் ஓகேங்களா ஸோ என்னோட டொமைன் நேம் பார்த்திங்க அப்படின்னா அன்பிரோஜ் டாட் இன் அப்படின்னா என்னோட புதிய டொமைன் ப்ளாக் டாட் அன்பிரோஜ் டாட் நான் அந்த அன்பிரோஜ் டாட் வர எல்லா ட்ராஃபிக்குமே நான் ப்ளாக் டாட் அன்பிரோஜ் டாட் இன்க்கு நான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ஸோ இந்த கோட் பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட் ஒரு டொமைன்லேருந்து வர எல்லா ட்ராஃபிக்குமே ஒரு நியூ டொமைனுக்கு நாம் ரீடைரக்ட் பண்ணுறோம் ஓகேங்களா ஸோ அதுக்கான கோட் தான் இது அடுத்து 302 நாட் டூ ஓகேங்களா ஸோ 302 நாட் பாத்தீங்க அப்படினா அப்படின்னா ஒரு டெம்பரரியான ஒரு ரீடைரக்ஷன் தான் ஸோ இது எப்போ நம்ம யூஸ் பண்ணலாம் நம்மளோட வெப்சைட்டில் அப்படின்னுபோது உங்களோட வெப்சைட்டை நீங்கள் கம்ப்ளீட்டாகவே ரீடிசைன் பண்ணுறீங்க அப்படின்னும்போது நீங்கள் இந்த த்ரீ நாட் டூ வந்து யூஸ் பண்ணலாம் ஓகேங்களா ஸோ பர்ட்டிகுலாக ஒரு ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் என்னோடய வெப்சைட் டெவலப் பண்ண எனக்கு வேணும் அப்படின்போது அந்த 15 டேஸை நீங்கள் உங்களோட வெப்சைட்டுக்கு வர்ற எல்லா ட்ராஃபிக்குமே நீங்கள் வேறு ஒரு வெப்சைட்டுக்கு நீங்கள் ரீடைரக்ட் பண்ணி விட்டுறலாம் ஓகேங்களா ஸோ இதில் ஒரு என்ன ஒரு உங்களுக்கு ஒரு பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்னா அந்த த்ரீ நாட் டூ யூஸ் பண்ணால் உங்களோட வெப்சைட் அணி வந்து நீங்கள் ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு நீங்கள் யூஸ் பண்ண தான் போகிறீங்க ஓகேங்களா அப்போ சர்ச் என்ஜினில் உங்களுக்கு இருக்கிற எஸ்இஓ வேல்யூ எல்லாமே உங்களோட வெப்சைட்டுக்கே இருக்கும் ஸோ எந்த காரணத்தை கொண்டும் உங்களுடைய ரீடைரக்ட் பண்ணுற வெப்சைட்டுக்கு உங்களுடைய எஸ்இஓ வேல்யூ வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது ஓகேங்களா ஸோ அதனால் நீங்கள் ஒரு ஃபிஃப்டீன் டேஸோ இல்லை டுவெண்ட்டி டேஸோ கழிச்சு உங்களோட வெப்சைட்டை திரும்ப நீங்கள் ரீடைரெக்ஷன் எடுத்துட்டீங்க அப்படின்போது சர்ச் என்ஜினில் உங்களுக்கு இருந்த எஸ்இஓ வேல்யூஸ் எல்லாமே அப்படியே இருக்கும் ஸோ இந்த த்ரீ நாட் டூ ரீடைரெக்ஷன் பார்த்திங்க அப்படின்னா ஒரு டொமைன்லேருந்து உங்களுடைய வேற ஒரு டொமைனுக்கு நீங்கள் பண்ணலாம் அப்படி இல்லை அப்படின்னா உங்களுடைய பர்டிகுலர் பேஜ்லேருந்து இன்னொரு பேஜுக்கும் நீங்கள் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ அதுக்கான கோடை நாங்கள் போட்டிருக்கேன் ஓகேங்களா ஸோ ரீடேரெக்ஷன் த்ரீ நாட் டூ அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய நியூ டொமைனோட யூஆரால் நீங்கள் கொடுக்க வேண்டியிருக்கும் ஓகேங்களா ஸோ இந்த இடத்துல நீங்கள் எந்த டொமைன் கொடுக்குறீங்களோ அந்த டொமைனுக்கு உங்களுடைய கம்ப்ளீட் ஓல்டு டொமைனில் இருக்கிற எல்லா லிங்க்ஸுமே ரீடைரக்ட் ஆகிடும் த்ரீ நாட் டூவில் பர்டிகுலராக ஒரு பேஜை கூட நீங்கள் ரீடைரக்ட் பண்ணலாம் ஓகேங்களா நான் ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்ற பேஜை மட்டும் நான் ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறேன் அப்படின்போது அந்த பேஜுக்கு வர எல்லா ட்ராஃபிக்குமே நீங்கள் ஒரு சர்வீஸ் பேஜுக்கு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுடலாம் ஓகேங்களா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு த்ரீ நாட் டூ ஸ்லாஷ் ஆர்டிகல் டாட் எச்எம்எல் அப்படின்னு கொடுத்துருக்கேன் ஓகேங்களா ஸோ இந்த பேஜுக்கு வர எல்லா டிராஃபிக்குமே நான் உங்களோட வெப்சைட்டோட வேறு ஒரு பேஜுக்கு நீங்கள் அந்த டிராஃபிக்கை நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் ஓகேங்களா ஸோ பார்த்தீங்க அப்படின்னா நியூ ஆர்டிக்கல் டாட் எச்எம்எம்எல் அப்படின்ற ஒரு பேஜுக்கு நான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன் ஸோ இதுதான் கோட் ஓகேங்களா ஸோ இந்த கோடை தான் நீங்கள் த்ரீ நாட் டூ ரீ வந்து நீங்கள் யூஸ் பண்ண வேண்டியிருக்கும் ஸோ இது எப்படின்னு நம்ம பார்ப்போம் ஸோ இந்த த்ரீ நாட் ஒன் அண்ட் த்ரீ நாட் டூ ரீ நம்ம எப்படிலாம் பண்ணலாம் அப்படின்னா இதுக்கு வந்து மூணு மெத்தடில் நம்ம பண்ணலாம் ஓகேங்களா ஸோ ஒன்று நீங்கள் ஹெச்டி ஆக்சஸ் மூலியமாக பண்ணலாம் ரெண்டாவது வேர்ட் ப்ளஸ் ப்ளகின்ஸ் மூலியமாக பண்ணலாம் மூணாவது சி பேனலில் நீங்கள் டெரெக்டாக பண்ண வேண்டியிருக்கும் ஸோ இந்த மூணு மெத்தடுமே நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ ஃபர்ஸ்ட்டு எச் டிக்சஸ்ல எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஸோ இதுக்கு என்னோடய ரீடைரக்ஷன் கோடை நான் காப்பி பண்ணுறேன் ஓகேங்களா ஸோ இதுதான் என்னோட ரீடைரக்ஷன் கோட் ஸோ இதை நான் காப்பி பண்ணிக்கிறேன் ஸோ என்னோட ஹெச்டி ஆக்சஸ் ஃபைலை நான் ஓப்பன் பண்ணுறேன் ஸோ இதுதான் என்னோட ஹெச்டி ஆக்சஸ் ஃபைல் ஸோ இதை நான் போயிட்டு இங்கே பேஸ்ட் பண்ணுறேன் ஓகேங்களா ஸோ இந்த இடத்துல நான் எந்த டொமைனுக்கு நான் வந்து நான் உங்களுக்கு ஜூம் பண்ணுறேன் ஸோ இந்த இடத்துல எந்த டொமைனுக்கு நீங்கள் உங்களுடைய டொமைனுக்கு வர எல்லா டிராஃபிக்கையும் நீங்கள் ரீடைரெக்ட் பண்ண போகிறீங்களோ அந்த டொமைனு இங்கே கொடுங்க ஓகேங்களா ஸோ இந்த இடத்துல நான் ப்ளாக் அன்ராஜ் டாட் இன் அப்படின்னு கொடுக்குறேன் ஓகேங்களா ஸோ த்ரீ நாட் ஒன் கம்மா எல் ஓகேங்களா ஸோ இந்த கோடை நீங்கள் எக்ஸாக்டாக யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களோடய வெப்சைட்டுக்கு வர எல்லா டிராஃபிக்குமே இந்த பர்டிகுலர் வெப்சைட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே ரீடைரக்ட் ஆகிடும் ஓகேங்களா ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா ஹெச்டி ஆக்சஸில் பண்ணுற ஒரு மெத்தடு அப்புறம் சி பேனலில் டைரெக்டாக எப்படி நாம் இந்த ரீடைரெக்ஷனை பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம் ஸோ இதுக்கு உங்களுடைய சி பேனல் போங்க சி பேனல் போயிட்டு டொமைன்ஸில் ரீடேரக்ட்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஓகேங்களா ஸோ இதை க்ளிக் பண்ணுங்கள் ஸோ இதை க்ளிக் பண்ண உடனே இந்த இடத்துல உங்களுக்கு டைப் காட்டும் ஓகேங்களா ஸோ டைப்பில் நம்ம என்ன டைப் அப்படின்னு சூஸ் பண்ண வேண்டியிருக்கோம் ஒன்று பர்மனன்ட் த்ரீ நாட் ஒன் அப்புறம் டெம்பரவரி த்ரீ நாட் டூன்னு இருக்கும் ஓகேங்களா ஸோ பர்மனெண்ட்டாக பண்ணுறீங்க அப்படின்னா த்ரீ நாட் ஒன் க்ளிக் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் இந்த இடத்துல உங்களோட டொமைனை நீங்கள் செலக்ட் பண்ண வேண்டியிருக்கோம் ஓகேங்களா ஸோ என்னோட டொமைனை நான் செலக்ட் பண்ணிவிட்டேன் ஓகேங்களா அதுக்கப்புறம் நீங்கள் பர்டிகுலர் ஏதாச்சும் டேரக்டரை மட்டும் நீங்கள் பண்ணுறது அப்படின்னா அந்த டேரக்டரோட நேம் அங்கே கொடுங்க என்னோட கேஸ்க்கு நான் என்னோட டொமைனு கம்ப்ளீட்டாகவே ரீடைரக்ட் பண்ணுறதுனால நான் இங்கே எதுவுமே கொடுக்கல ஓகேங்களா ஸோ இந்த இடத்துல உங்களுடைய டெஸ்டினேஷன் யூஆர்எல் வந்து நீங்கள் கொடுக்க வேண்டியிருக்கும் ஓகேங்களா ஸோ இந்த இடத்துல ஸோ இந்த மாதிரி உங்களுடைய டெஸ்டினேஷன் யூஆர்எல் நீங்கள் கொடுக்க வேண்டியிருக்கும் ஓகேங்களா ஸோ அன்பிரோஜ் டாட் இன் வர எல்லா ட்ராஃபிக்குமே நான் பிளாக் டாட் அன்போஸ் டாட் இன்க்கு வந்து ரீடைரக்ட் பண்ணுறேன் ஓகேங்களா ஸோ இதுதான் இதோட மீனிங் இந்த இடத்துல நீங்கள் சூஸ் தான் ரொம்பவே ஒரு இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா டைப்பில் நீங்கள் த்ரீ நாட் ஒன் அப்புறம் த்ரீ நாட் டூ இதில் எது சூஸ் பண்ணுறீங்க அப்படின்றது ரொம்பவே ஒரு ஸோ இதுதான் நம்ம சி பேனலில் பண்ணுறதுக்கான ஒரு மெத்தட் ஓகேங்களா அடுத்து நம்ம வேர்ட் ப்ரெஸ்க்கு எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம் ஸோ வேர்ட் ப்ரஸ்க்கு நீங்கள் ப்ளகின்ஸ் போங்க ப்ளகின்ஸில் போயிட்டு ரீடைரக்ஷன் அப்படின்னு நீங்கள் தேடுங்க ஓகேங்களா ஸோ தேடினீங்க அப்படின்னா த்ரீ நாட் ஒன் ரீடைரெக்ட் ஈஸி ரீடைரக்ட் மேனேஜர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளகின் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இந்த பிளகினை பாருங்க ஓகேங்களா ஸோ இந்த பிளகினை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்காங்க இன்ஸ்டால் பண்ணி ஆக்டிவேட் பண்ணிக்காங்க ஓகேங்களா ஸோ ஆக்டிவேட் பண்ணதுக்கப்புறம் செட்டிங் போங்க செட்டிங் போயிட்டு த்ரீ நாட் ஒன் ரீடைரக்ஷன் அப்படின்னு ஒரு இருக்கும் ஓகேங்களா ஸோ த்ரீ நாட் ஒன் ரீ டேரெக்ஷனை க்ளிக் பண்ணுங்கள் ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டேஷ்போர்ட் கிடைக்கும் இந்த இடத்துல நீங்கள் த்ரீ நாட் ஒன்னா த்ரீ நாட் டூ ஒன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கேட்கும் ஓகேங்களா ஸோ நீங்கள் த்ரீ நாட் ஒன் செலக்ட் பண்ணுங்கள் ஸோ டேரெக்ட்ரு ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா டேரக்டரை நீங்கள் கொடுங்க அப்படி இல்லை அப்படின்னா நான் என்டையர் வெப்சைட்டை பண்ணுறேன் அப்படின்னா இங்கே எதுவுமே கொடுக்காதீங்க ஓகேங்களா ஸோ இந்த இடத்துல நீங்கள் கஷ்டமானு கொடுத்துட்டு எங்க நீங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்றீங்க அப்படின்றத நீங்க கொடுக்க வேண்டியிருக்கும் ஓகேங்களா ஸோ இப்போ வந்து இங்க பிளாக் டாட் அன்பிரோஸ் டாட் இன் இருக்கு ஓகேங்களா ஸோ இது நான் வந்து எஸ் டிடிபி நான் அன்பிரோஸ் டாட் வந்து ரீடைரக்ட் ஆகணும் அப்படின்னு கொடுத்துருக்கேன் ஓகேங்களா ஸோ ஒன்ஸ் உங்களுடைய யூராக நீங்கள் என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் நீங்கள் சேவ் கொடுக்க வேண்டியிருக்கோம் ஓகேங்களா சேவ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட ரீடைரக்ஷன் வந்து ஆயிடுச்சு ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் யாரெல்லாம் ப்ளாக் டாட் அன்போஸ் டாட் வராங்களோ அவங்க ஆட்டோமெட்டிக்காவே அன்பிரோஸ் டாட் ரீடைரக்ட் ஆக ஆரம்மிச்சிடும் ஓகேங்களா ஸோ இது ஒரு மெத்தட் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் யோஸ்ட் பிளகின் யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணலாம் யோஸ்ட்டில் போயிட்டு டூல்ஸ் போங்க டூல்ஸ் போயிட்டு ஃபைல் எடிட்டர் க்ளிக் பண்ணுங்கள் ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு எஸ்டி ஆக்சஸ் ஃபெயில் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ ஆல்ரெடி நம்ம எஸ்டி ஆக்சஸில் எந்த கோடை யூஸ் பண்ணுமோ அதே கோடை நீங்கள் பேஸ்ட் பண்ணி நீங்கள் சேவ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு ப்ளகின் இன்ஸ்டால் பண்ணாமே நீங்கள் இந்த எஸ்டி ஆக்சஸில் நீங்கள் அப்டேட் பண்ணி உங்களுடைய சைட்டை வந்து நீங்கள் ரீடைரக்ட் பண்ணிக்கலாம் ஸோ இதே சேம் மெத்தட் தான் ஓகேங்களா ஸோ இதே சேம் மெத்தடா தான் நம்ம த்ரீ நாட் ஒனுக்கு யூஸ் பண்ண போகிறோம் ஓகேங்களா ஸோ ரீடைரக்ட் அப்படின்றத காப்பி பண்ணுறேன் ஸோ இந்த ரீடெரக்ஷனை த்ரீ நாட் டூவை ஸோ காப்பி பண்ணிவிட்டு என்னோட ஹெச்டி ஆக்சஸில் நான் இந்த இடத்துல போடுறேன் ஓகேங்களா ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா என்கிட்ட பிளாக் டாட் அன்பிராஜ் டாட் இன்ல ஆர்டிகல் டாட் ஹெச்டிஎம்எல் என்ற பேஜை வந்து நான் அன்பிராஜ் டாட் இன் என்ற வெப்சைட்டில் நியூ ஆர்டிகல் டாட் எஸ்டிஎம் ஃபைலுக்கு வந்து நான் ரீடைரக்ட் பண்ண போகிறேன் ஓகேங்களா ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா டெம்பரவரி தான் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி உங்களோட பர்டிகுலர் பேஜ்லேருந்து வேறு ஒரு டொமைனில் இருக்கிற பர்டிகுலர் பேஜ்க்கு உங்களுடைய ரீடைரக்ஷன் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இது எங்கே போடணும் அப்படின்னா ஜஸ்ட் இதை காப்பி பண்ணிக்கோங்க காப்பி பண்ணிவிட்டு இந்த இடத்துல ரீரேட் என்ஜின் ஆன் இருக்குது பார்த்தீங்களா அதுக்குள்ளே நீங்கள் போட வேண்டியிருக்கும் ஓகேங்களா ஸோ இந்த இடத்துல நீங்கள் போட்டிங்க அப்படின்னா உங்களுடைய கோட் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகும் ஸோ இந்த மாதிரி கோடை பிளேஸ் பண்ணிவிட்டு நீங்கள் சேவ் டு ஹெச்டி ஆக்சஸ் ஃபைல் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய ஹெச்டி ஆக்சஸில் வந்து அப்டேட் ஆகிடும் ஸோ இதுதான் நம்ம பேசிக்காக அந்த த்ரீ நாட் ஒன் அந்த த்ரீ நாட் டூ ரீ டைரக்ஷனில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ஓகேங்களா ஸோ உங்களுக்கு நான் இப்போ சொன்ன எல்லா விஷயமே புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இன் கேஸ் ஏதாச்சும் புரியல அப்படின்னா என்னோட கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கான சொல்யூஷன் கண்டிப்பாக நான் உங்களுக்கு தரேன் அடுத்து இந்த டெக்னிக்கல் எஸ்டியோல நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரோபோட் டாட் டிஎஸ்டி ஃபைவ்ல பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ எதுக்கு இந்த ரோபோட் டாட் டிஎஸ்டி ஃபைலில் நம்ம யூஸ் பண்ணணும் அதனால் என்ன பெனிஃபிட் நம்மளுக்கு கிடைக்கும் எஸ் அப்படின்னு தான் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு ரோபோட் டாட் டிஎஸ்டி ஃபைவ் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி கொஞ்சம் டீடைல்டாக பார்ப்போம் ஓகேங்களா சோ இந்த ரோபோட் ஆட் ஃபைல் அப்படின்னா ஒரு டெக்ஸ்ட் ஃபைல் தான் இது எதுக்கு நம்மளுடைய வெப்சைட்ல யூஸ் பண்றோம் அப்படின்னா சர்ச் என்ஜின்க்கு வந்து நம்ம சொல்லலாம் ஓகேங்களா சோ இந்த பேஜை நீங்கள் க்ரோல் பண்ணுங்க அப்புறம் இந்த பேஜை நீங்கள் க்ரோல் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் எல்லா சர்ச் என்ஜினுக்கும் இந்த ரோபோட் டாட் ஃபைல் மூலியமா நம்ம சொல்லலாம் அதே மாதிரி இந்த ரோபோட் டா டிஎக்ஸ்டி ஃபைல நீங்க எங்க அப்லோட் பண்ணிருக்கணும் அப்படின்னா உங்களுடைய ரூட் ஃபோல்டர்ல நீங்க அப்லோட் பண்ணிருக்கணும் ஓகேங்களா அப்புறம் இந்த txt ஃபைல் பார்த்தீங்க அப்படின்னா பப்ளிக்காவே அவைலபிள் தான் ஓகேங்களா ஸோ எல்லா வெப்சைட்லேயும் அவங்க யூஸ் பண்ணியிருக்கிற ரோபோட் டாட் டிஎஸ்டி ஃபைலை யாரும் ஒன்று பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு காட்டுறேன் ஸோ ஜஸ்ட் எங்களோட ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிவிட்டு ஏதாச்சும் ஒரு வெப்சைட் போங்க ஓகேங்களா நான் வந்து ட்விட்டர் போகிறேன் ஸோ ட்விட்டர் அஃபிஷியல் யூஆர்ல கொடுத்துட்டு ஸ்லாஷ் ரோபர்ட்ஸ் டாட் டிஎக்ஸ்டி அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ட்விட்டரோட அஃபிஷியல் ரோபோட் டாட் டிஎக்ஸ்டி ஃபைல் வந்து உங்களுக்கு அவைலபிளாக கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இதே மாதிரி உங்களுக்கு எந்த வெப்சைட்டோட ரோபோட் ஃபைல் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் இதே மெத்தட் ஃபாலோ பண்ணி நீங்கள் அந்த ரோபோட் டா டிஎக்ஸ்டி ஃபைலை நீங்கள் பார்க்கலாம் ஓகேங்களா அடுத்து அவுடஸ் ரோபோட் டாட் டிஎஸ்டி ஃபைல் ஓகேங்களா ஸோ ரோபோட் டாட் டிஎக்ஸ்டி ஃபைல் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்ப்போம் தி ரோபோட்ஸ் ஃபைல் ஆஸ் அ வெரி சிம்பிள் ஸ்ட்ரக்சர் ஓகேங்களா ஸோ இது ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஒரு ஸ்ட்ரக்சரெலாம் கிடையாது ஓகேங்களா தெர் ஆர் சம் ஃப்ரீ டிஃபைன் கீவேட்ஸ் காம்பினேஷன் யூ கேன் யூஸ் ஸோ அந்த காம்பினேஷன் ஆஃப் கீவேர்ட்ஸ் என்ன அப்படின்னா யூசர் ஏஜென்ட் டிசலோ ஹலோ அப்புறம் க்ரோல் டிலே சைட் மேப் ஓகேங்களா ஸோ இதுதான் அந்த காம்பினேஷன் ஸோ இந்த காம்பினேஷனை வச்சு தான் நம்ம ரோபோட் டாட் டிஎக்ஸ்டி ஃபைவில் வந்து நம்ம கிரியேட் பண்ண போகிறோம் ஸோ இந்த அஞ்சுமே ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட்டான ஒரு டாபிக் இந்த ரோபோட் டா டி எக்ஸ்டி ஃபைவில் ஓகேங்களா ஸோ அதுலேயும் இந்த ஃபஸ்ட்டு த்ரீ பார்த்தீங்க அப்படின்னா எல்லா வெப்சைட்லையுமே காமனாக யூஸ் பண்ணுற ஒரு காம்பினேஷன் ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட் ஒன் யூசர் ஏஜென்ட்டை பற்றி பார்ப்போம் ஆல் சர்ச் என்ஜின்ஸ் ஐடென்டிஃபை செல்ஃப் ய யூசர் ஏஜென்ட் ஓகேங்களா ஸோ யூசர் ஏஜென்ட் அப்படின்னா சர்ச் என்ஜின் தான் ஓகேங்களா சர்ச் என்ஜினில் நிறைய டைப் ஆஃப் சர்ச் என்ஜின்ஸ் இருக்குது ஓகேங்களா ஸோ கூகுள் பாட் இருக்குது அப்புறம் எம்எஸ்என் பாட்ருக்கு பின் இன்ஸ்ட் பாட் இருக்குது ட்விட்டர் பாட்ருக்கு ஸோ இவங்க எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு யூசர் ஏஜென்ட் தான் ஓகேங்களா ஸோ யூசர் ஏஜென்ட்றது ஒரு பெர்மிஷன் ஒரு பொசிஷன் மாதிரி தான் ஓகேங்களா ஸோ இந்த யூசர் ஏஜென்ட்டை எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ஒன்று நீங்கள் ஸ்டார் கொடுக்கலாம் ஸ்டார் கொடுத்து யூஸ் பண்ணிங்க அப்படின்னா எல்லா க்ரோலருமே உங்களோட வெப்சைட்டை வந்து க்ரோல் பண்ணும் ஓகேங்களா ஸோ கண்டிஷன் பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரீ டிஃபைன் தான் ஸோ எந்த ஒரு கண்டிஷனுமே கொடுக்காம எல்லா க்ரோலரும் உங்களோட வெப்சைட்டை வந்து ரீட் பண்ணும் ஓகேங்களா அப்புறம் இல்லைனா ஸ்பெசிஃபிக்காக ஒரு க்ரோலருக்கு மட்டும் நீங்கள் ஒரு கண்டிஷனை கொடுக்கலாம் ஓகேங்களா ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் கூகுள் பாட்டுக்கு மட்டும் நான் ஸ்பெசிஃபிக்காக ஒரு கண்டிஷனை கொடுக்கலாம் ஸோ கூகுள் பாட் வந்து எனக்கு பர்டிகுலர் பேஜுக்கு வந்து போகக்கூடாது அப்படின்னா நான் டிசோல கொடுத்துக்கலாம் ஓகேங்களா ஸோ agent ல கூகுள் பாட் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ எக்ஸாம்பிளுக்கு user agent ஸ்டார் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா நம்ம எல்லா க்ரோலருக்கும் நம்ம அப்ரூவ் கொடுக்குறோம் ஓகேங்களா ஸோ அவங்க எல்லாருமே நம்மளோட வெப்சைட்டை வந்து ரீட் பண்ணலாம் அப்புறம் இண்டெக்ஸ் பண்ணலாம் ஓகேங்களா அடுத்து யூசர் ஏஜெண்ட்ல நான் ஸ்பெசிஃபிக்காக ஏதாச்சும் ஒரு வெப் க்ரோலருக்கு மட்டும் நான் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் கூகுள் பாட் அப்படின்னா நான் யூசர் ஏஜென்ட் கூகுள் பாட் அப்படின்னு கொடுத்துருக்கேன் ஓகேங்களா ஸோ இதுக்கு கீழே கொடுக்குற நான் இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே கூகுள் பாட்டுக்கு போவோம் ஓகேங்களா ஸ்பெசிஃபிக்காக என்னோடய வெப்சைட்டில் இருக்கிற ஒரு சப் ஃபோல்டரை மட்டும் அவங்க ரீட் பண்ணக்கூடாது அப்படின்னா நான் இங்கே யூசர் ஏஜென்ட்டில் கூகுளுக்கு மட்டும் நான் செப்பரேட்டாக இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கலாம் ஓகேங்களா ஸோ இல்லை எனக்கு என்னோடய வெப்சைட் வந்து பிங்கில் எனக்கு அப்பியர் ஆகக்கூடாது அப்படின்னா நான் வந்து பிங்கை வந்து நான் இங்கே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலாம் ஸோ ஸ்பெசிஃபிக்காக யூசர் ஏஜெண்ட்டில் நாம் கூகுள் பாட்டுக்கோ இல்லைன்னா அதர் வெப் குரோலருக்கோ நாம் இங்கே ரெஸ்ட்ரிக்ஷனை கொடுக்கலாம் ஓகேங்களா ஸோ ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து அந்த குரோலருக்கு இதுதான் உன்னோட லிமிட் இவ்வளோ தான் நீங்கள் பர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்றத நாம் இந்த யூசர் ஏஜென்ட்ல நம்ம கொடுக்க முடியும் ஓகேங்களா அடுத்து டிசலோ அப்படின்னா பர்டிகுலராக உங்களுடைய வெப்சைட்டில் இருக்கிற ஒரு டேரக்டிவை மட்டும் சர்ச் கிட்ட கிட்டேருந்து டிஸ்அலோ பண்ணும் சர்ச் இன்ஜின் வந்து அந்த ஒரு ஃபோல்டரை வந்து ரீட் பண்ணக்கூடாது அதில் இருக்கிற ஃபைல்ஸ் எல்லாம் இன்டெக்ஸ் பண்ணக்கூடாது போது நம்ம இந்த டிசலோ ஃபங்க்ஷனை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து ஒரு வேர்ட் வேர்ட் ப்ரஸ் வெப்சைட் வச்சிருக்கீங்க அப்படின்னும்போது நீங்கள் வந்து இந்த டபிள்யூபி ஐஃபன் அட்மின் அப்படின்ற பேஜை வந்து நீங்கள் ப்ளாக் பண்ணலாம் பர்டிகுலராக நம்ம மென்ஷன் பண்ணிருக்கிற அந்த டேரெக்டிவை மட்டும் க்ரோல் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு கண்டிஷனை வந்து நம்ம இங்கே டிசலோவில் கொடுக்க போகிறோம் ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து டிஸ்அலோ சர்வீஸ் அப்படின்னு கொடுத்தா அப்படின்னா ஃபோல்டரை இந்த ஃபோல்டரை எந்த காரணத்தை கொண்டு எந்த குரோலருமே குரோல் பண்ணாது ஓகேங்களா அடுத்து அளவு பற்றி பார்ப்போம் ஓகேங்களா ஸோ இப்போ வந்து உங்களோட வெப்சைட்டில் இருக்கிற ஏதாச்சும் ஒரு ஃபோல்டரை நீங்கள் டிசலோ கொடுத்துருப்பீங்க ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இமேஜ் என்ற ஃபோல்டரை நீங்கள் வந்து டிஸ்டலோ பண்ணிட்டு ஓகேங்களா ஸோ அப்போ வந்து க்ரோலர் வந்து அந்த பர்டிகுலர் ஃபோல்டரை வந்து க்ரோல் பண்ணாது ஓகேங்களா ஆனால் அந்த பர்ட்டிகுலர் ஃபோல்டர்லேயே இருக்கிற ஒரு ஃபைலை மொத்தம் நான் அலோ பண்ணோம் அப்படின்னா அப்போ நீங்கள் இந்த அலோ கண்டிஷனை வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஓகேங்களா ஸோ அலோன்னு யூஸ் பண்ணிவிட்டு அந்த பர்ட்டிகுலர் ஃபோல்டர் ஸ்லாஷ் அப்புறம் அந்த ஃபைல் நேம் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த பர்ட்டிகுலர் ஃபைலுக்கு மொத்தம் நம்ம ஆக்சஸ் பர்மிஷனை வந்து நம்ம க்ரோலருக்கு கொடுக்குறோம் ஓகேங்களா ஆனால் அந்த ஃபோல்டரை ரீட் பண்ணாது ஆனால் பர்டிகுலராக அந்த ஃபோல்டரில் இருக்கிற ஃபைலை மொத்தம் ரீட் பண்ணுறதுக்கான பர்மிஷனை தான் நம்ம இங்கே கொடுக்க போகிறோம் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரியான ஒரு ஆக்சஸ் பர்மிஷனை நம்ம க்ரோலருக்கு கொடுக்கறதுனால நாம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுற ஃபைல் எல்லாமே சேஃபாக இருக்கும் அப்புறம் நாம் எதுக்கு அவ்வளோ கொடுத்துருக்கோமோ அந்த ஃபைல் மட்டும் ரீட் பண்ணி அந்த ஃபைலை மட்டுமே இன்டெக்ஸ் பண்ணோம் அடுத்து க்ரோல் டிலே அப்படின்னா ஸோ நம்ம வந்து வெப் க்ரோலருக்கு வந்து நம்ம ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுக்கலாம் ஓகேங்களா ஒரு பேஜை நீங்கள் ரீட் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னும் போது அடுத்த பேஜை ரீட் பண்ணுறதுக்கு நாம் ஒரு டிலே டைமை நம்ம வந்து செட் பண்ண போகிறோம் இது எதுக்கு அப்படின்னா உங்களோட வெப்சைட் வந்து நிறைய ரிக்கொஸ்ட்டை வந்து ஹேண்டில் பண்ணல ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு பேசிக்கான வெப் வெப் போஸ்டிங்கை வச்சுட்டு அதில் நிறைய ஃபைலை நீங்கள் அப்லோட் பண்ணிட்டீங்க உங்களோட வெப்சைட்டுக்கு நிறைய டிராஃபிக் வருது அப்படிங்கும்போது நிறைய ரிக்வஸ்ட்டை வந்து ஒரு வெப் சர்வர் வந்து ஹேண்டில் பண்ணாது ஓகேங்களா ஒரு பேசிக்கான வெப் போஸ்டிங்கில் இருக்கிற ஒரு சர்வர் அந்த மாதிரி நேரத்துக்கு நம்ம இந்த க்ரோல் டிலேவை நம்ம யூஸ் பண்ணலாம் ஸோ இங்கே கொடுக்குற வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மில்லி தான் கொடுக்க முடியும் ஓகேங்களா நான் எக்ஸாம்பிள் இங்கே கொடுத்துருக்கேன் யூசர் ஏஜென்ட் ஸ்டார் கொடுத்துருக்கேன் ஓகேங்களா ஸோ எல்லா வெப் க்ரோலரும் க்ரோல் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு க்ரோல் டிலே பார்த்திங்க அப்படின்னா டென் மில்லி செகண்ட் கொடுத்துருக்கேன் ஓகேங்களா ஸோ ஒரு பேஜ் க்ரோல் ஆனதுக்கப்புறம் அடுத்த பேஜை நீங்கள் க்ரோல் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு டென் செகண்ட் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் அதாவது கண்டிஷனை வந்து நம்ம இங்கே க்ரோலுக்கு கொடுக்குறோம் அடுத்து சைட் மேப்பை பற்றி பார்ப்போம் பேஸிக்காக அந்த சைட் மேப் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எக்ஸ்எம்எல் ஃபைல் தான் ஓகேங்களா ஸோ இதுவும் நாம் நம்மளுடைய ரூட் டைரக்டரில் தான் நம்ம போட்டிருப்போம் இந்த எக்ஸ்எம்எல் சைட் மேப்பை பார்த்தீங்க அப்படின்னா மேஜராக இருக்கிற எல்லா சர்ச் என்ஜினுமே பண்ணுறாங்க ஓகேங்களா ஸோ நம்ம சைட் மேப்பை வந்து ரோபோட் டா டிஎஸ்டி ஃபைலில் யூஸ் பண்ணுறதுனால அதர் சர்ச்ஜின்ஸும் அந்த சைட் மேப்பை வந்து யூட்டிலைஸ் பண்ணி நம்மளோடய வெப்சைட்டை வந்து க்ரோல் பண்ணிப்பாங்க ஓகேங்களா ஸோ பேசிக்காக அந்த சைட் மேப் நம்ம எதுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் தான் எல்லா சர்ச் என்ஜினுக்குமே என்னோடய வெப்சைட்டில் இத்தனை பேஜ் இருக்குது நீங்கள் எத்தனையோ நீங்கள் க்ரோல் பண்ணலாம் அப்படின்னு தான் அடுத்து சைட் மேப் அப்புறம் நம்மளுடைய சைட் மேப்போட எக்ஸாக்ட் ஃபைல் லொக்கேஷனை வந்து நம்ம கொடுக்க வேண்டியிருக்கும் ஓகேங்களா ஸோ இப்படி கொடுத்தோம் அப்படின்னா எல்லா சர்ச் என்ஜினுமே நம்மளுடைய ரோபோட் டாட் டிஎக்ஸ்டி ஃபைல் இருக்கிற இந்த சைட் மேப்பை வந்து ரீட் பண்ணோம் ஓகேங்களா ஸோ இதுக்கு நம்ம வந்து அவ்வளோ கொடுக்குறோம் அப்புறம் ஸோ காமனான ஒரு ரோபோட்டா டிஎக்ஸ்டி ஃபைல் எப்படி இருக்கும் அப்படின்னா நான் பேசிக்காக கொடுத்துருக்கேன் ஓகேங்களா நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு ரியாக்ட் வெப்சைட்டோ இல்லைனா ஆங்குளர் வெப்சைட்டோ இல்லைனா பேசிக்காக ஒரு எஸ்டிஎம்எல் வெப்சைட்டோ பண்ணுங்க அப்படின்னா இந்த பேசிக் ரோபோட்டா டிஎக்ஸ்டி ஃபைலே நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் ஸோ இது பேசிக்கான ஒரு வெப்சைட்டுக்கு நம்ம கொடுக்க வேண்டியது ஓகேங்களா நீங்கள் ஒரு வேர்ட் ப்ளஸ் வெப்சைட் வச்சுருக்கீங்க அப்படின்னா அப்போ நீங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா யூசர் ஏஜென்ட் ஸ்டார் கொடுங்க அப்புறம் டிஸ்அலோவில் போயிட்டு டப்ளியூபி ஐஃபன் அட்மின் கொடுங்க அப்புறம் அலோவில் போயிட்டு டபுள்யூபி ஐஃபன் அட்மின் ஸ்லாஷ் அட்மின் ஐஃபன் ajax.php டாட் பிஹெச்பி அப்படின்ற ஒரு ஃபைலை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க ஓகேங்களா ஸோ இதுதான் ஒரு பேசிக்கான ஒரு வேர்ட் ப்ரஸ் எக்ஸ்டி ஃபைல் ஓகேங்களா ஸோ இது எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்ப்போம் ஸோ இதுக்கு என்னோட ஹோஸ்டிங் பேனல் போக வேண்டியிருக்கும் ஃபஸ்ட்டு ஓகேங்களா ஸோ இதை நீங்கள் ஃபர்ஸ்ட் நீங்கள் ஒரு நார்மலான ஒரு டெக்ஸ்ட் எடிட்டில் நீங்கள் பண்ணலாம் அப்படி இல்லை அப்படின்னா உங்களோட ஹோஸ்டிங் பேனல்லேயே डायरेक्टली போய்ட்டு நீங்கள் பண்ணலாம் ஓகேங்களா ஸோ இன்னிக்கோடய மெத்தட் பாத்தீங்க அப்படின்னா डायरेक्टली ஹோஸ்டிங் பேனல்லேயே போயிட்டு இந்த robot.txt ஃபைலை வந்து நம்ம கிரியேட் பண்ணப் போகிறோம் ஸோ என்னோட வெப்சைட்டுக்கு போகிறேன் ஓகேங்களா இந்த வெப்சைட்டில் தான் நம்ம நம்மளுடைய ஆன் பேஜ் எஸ்வோ எல்லாமே பண்ணோம் ஓகேங்களா ஸோ இந்த ஃபைலை வந்து நான் ஆல்ரெடி நான் என்னோடய வெப்சைட்டில் நான் ஹோஸ்ட் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா ஸோ காட்டுறேன் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு ஸோ இது ஆல்ரெடி தான் இருக்குது இந்த வெப்சைட் அன்புராஜ் டாட் இன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஓகேங்களா ஸோ இப்போ இந்த வெப்சைட்டுக்கு நம்ம எப்படி ரோபோட் டாட் டிஎஸ்டி ஃபைல் பண்ணுறது அப்படின்னா உங்களுடைய ஹோஸ்டிங் பேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட்டு போக வேண்டியிருக்கும் ஓகேங்களா ஸோ இதுதான் தான் என்னோடய ஹோஸ்டிங் பேனல் ஓகேங்களா ஸோ இங்கே ஆல்ரெடி நான் ஹோஸ்ட் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி தான் நான் ஹோஸ்ட் பண்ணேன் இந்த பேஜஸ் எல்லாமே இப்போ ஃபைல் போங்க ஃபைலை கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நம்ம ஃபைல் நேம் க்ரியேட் பண்ண வேண்டியிருக்கோம் ஓகேங்களா ஸோ இந்த இடத்துல ரோபோட்ஸ் டாட் டிஎக்ஸ்டி அப்படின்னு சொல்லி க்ரியேட் பண்ணுங்கள் ஓகேங்களா ஸோ இந்த ஃபைல் பாத்தீங்க அப்படின்னா பப்ளிக் அண்டர் ஸ்கோர் அப்படின்ற ரூட் ஃபோல்டர் தான் நீங்கள் கிரியேட் பண்ணணும் ஸோ ஜஸ்ட் க்ரியேட் நியூ ஃபைல் அப்படின்னு கொடுங்க கொடுத்ததுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஸோ இந்த இடத்துல ரோபோட் டாட் டிஎக்ஸ்டின்னு அப்படின்னு இருக்குது ஓகேங்களா ஸோ இதை ரைட் க்ளிக் பண்ணி எடிட் அப்படின்னு கொடுங்க எடிட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஃப்ரெஷ் டேஷ்போர்ட் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இந்த இடத்துல தான் நம்ம நம்மளுடைய டிஎக்ஸ்டி ஃபைலை வந்து பண்ண போகிறோம் இந்த இடத்துல தான் நம்ம சர்ச் இன்ஜினுக்கு வந்து ரெஸ்ட்ரிக்ஷனை வந்து நம்ம கொடுக்க போகிறோம் ஓகேங்களா ஸோ ஜஸ்ட் என்னோடய பிபிடிக்கு போகிறேன் பிபிடிக்கு போயிட்டு நான் ஒரு பேசிக்கான இந்த யூசர் ஏஜெண்ட் டிசல் மட்டும் கொடுக்க போகிறேன் ஓகேங்களா ஸோ என்னோடய ஹோஸ்டிங் பேனல் போயிட்டு நான் இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணுறேன் ஸோ பேஸ்ட் பண்ணேன் அப்படின்னா ஸோ இதுக்கான கண்டிஷன் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும் ஓகேங்களா ஸோ யூசர் ஏஜென்ட் அப்படின்னா ஸ்டார் கொடுத்துருக்கேன் இப்போ அந்த ஃபைலை சேவ் பண்ணிடுங்க ஸோ ஃபர்ஸ்ட் எல்லா சர்ச் என்ஜினுமே ரோபோட் டாட் டிஎக்ஸ்டி ஃபைலை தான் ரீட் பண்ணும் ஓகேங்களா அதில் ஏதாச்சும் கண்டிஷன் கொடுத்துருக்காங்களா அப்படின்றத எல்லா சர்ச் என்ஜினுமே ஒரு டைம் செக் பண்ணிட்டு தான் உங்களுடைய வெப்சைட் ஃபைல்ஸை வந்து ரீட் பண்ணவே போகும் ஓகேங்களா ஸோ அதனால் ரோபோட் டா டிஎக்ஸ்டி ஃபைல் வந்து ரொம்பவே ஒரு இம்பார்ட்டன்ட்டான டாபிக் இந்த டெக்னிக்கல் யூஸ்யூவில அடுத்து நீங்கள் ஒரு வேர்ட் ப்ராஸ் வெப்சைட் வச்சிருக்கீங்க அப்படின்னா அங்கே எப்படி இந்த ரோபோட் டா டிஎக்ஸ்டி ஃபைலை பண்ணலாம் அப்படின்னா ஜஸ்ட் உங்களோட வேர்ட் ப்ராஸ் வெப்சைட்டில் நீங்கள் போய்ட்டு லாகின் பண்ணிக்காங்க ஓகேங்களா லாகின் பண்ணிவிட்டு யோஸ்ட் ப்ளகினை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்காங்க ஓகேங்களா ஸோ வேறு ஏதாச்சும் உங்களுக்கு எஸ்இஓ ஃப்ரெண்ட்லி இருக்கிற ஒரு ப்ளகின் இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்காங்க நான் யோஸ்ட் யூஸ் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா ஸோ யோஸ்ட்டு க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணதுக்கப்புறம் அதில் டூல்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஓகேங்களா நான் உங்களுக்கு காட்டுறேன் ஸோ இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா டூல்ஸ்னு இருக்குது ஓகேங்களா ஸோ நீங்கள் டூல்ஸை க்ளிக் பண்ணுங்கள் டூல்ஸை க்ளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல ஃபைல் எடிட்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஓகேங்களா ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபைல் எடிட்டர் இருக்குது செகண்ட் ஒன்று ஃபைல் எடிட்டரை க்ளிக் பண்ணுங்க ஃபைல் எடிட்டரை க்ளிக் பண்ண உடனே நீங்கள் ஆல்ரெடி ரோபோட் டாட் டிஎஸ்டி பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த கண்டென்ட் வந்து இங்கே அப்பயர் ஆகும் கேஸ் நீங்கள் பண்ணல அப்படின்னா யோசிச்சே ஒரு ரோபோட் டாட் ஃபைலை வந்து உங்களுக்கு கிரியேட் பண்ணி கொடுக்கும் சேவ் சேஞ்சஸ் டு ரோபோட் டாட் டிஎஸ்டி ஃபைல் அப்படின்னு இருக்குது ஓகேங்களா ஸோ உங்களுக்கு நான் ஜூம் பண்ணுறேன் இந்த இடத்துல ஸோ இதை நீங்கள் க்ளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபைல் வந்து க்ரியேட் ஆகி உங்களுடைய ஹோஸ்டிங் பண்ணல ஜென்ரேட் ஆயிடும் ஸோ இதுதான் பேசிக் மெத்தட் இந்த ரோபோட் டாட் டீ ஃபைவ்ல ஓகே ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து பிங் ப்ரௌசரில் மொத்தம் என்னோடய வெப்சைட் அப்பியர் ஆகக்கூடாது ஓகேங்களா ஸோ இந்த சேம் கண்டிஷன் வந்து பிங்குக்கு நான் செப்ரேட்டாக தரணும் அப்படின்னா அப்போ என்ன பண்ணுங்க அப்படின்னா சேம் இதவே காப்பி பண்ணிக்காங்க ஓகேங்களா ஸோ காப்பி பண்ணிவிட்டு இன்னொரு டைம் பேஸ்ட் பண்ணிக்காங்க ஓகேங்களா ஸோ இந்த ஸ்டாரை நீங்கள் கூகுள் பாட்டென்னு மாற்றிக்கலாம் இந்த ஸ்டாரை நீங்கள் எடுத்துகிட்டு பிங் பாட் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா ஸ்பெசிஃபிக்காக இந்த பிங் பாட்டுக்கு மட்டும் நம்ம ஒரு கண்டிஷனை நம்ம கொடுக்குறோம் ஓகேங்களா ஸோ பிங் பாட்டுக்கு நம்ம டபிள்யூபி ஐஃபன் அட்வின் அப்படின்ற ஒரு ஃபோல்டரை வந்து க்ரோல் பண்ணக்கூடாது அப்படின்ற கண்டிஷன் நம்ம கொடுக்குறோம் ஓகேங்களா ஸோ இதே மாதிரி நீங்கள் ஒவ்வொரு க்ரோலருக்கும் நீங்கள் செப்பரேட்டாக நீங்கள் கொடுத்துக்கலாம் கண்டிஷன்ஸை ஓகே ஸோ பேசிக்காக இந்த ரோபாட்டா டி ஃபைவ்ல தெரிஞ்சிக்க வேண்டியது எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் ஓகேங்களா ஸோ இன் கேஸ் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் அதுக்கான சொல்யூஷன் கண்டிப்பாக உங்களுக்கு நான் தரேன் அடுத்து இந்த டெக்னிக்கல் எஸ்யூவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எப்படி கூகுள் சர்ச் கவுன்சில் நம்மளோட வெப்சைட்டுக்கு செட் அப் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு கூகுள் சர்ச் கவுன்சில் அப்படின்னா என்னன்னு சொல்லி கொஞ்சம் டீடெய்டாக பார்ப்போம் கூகுள் சர்ச் கவுன்சில் இஸ் a ஃப்ரீ சர்வீஸ் அஃபர்ட் பை கூகுள் ஓகேங்களா ஃப்ரீ சர்வீசஸை தான் நாம் நம்மளோட வெப்சைட்ல இன்டகிரேட் பண்ண போறோம் இன்னைக்கு ஓகேங்களா ஸோ அதோட யூஸஸை பத்தி இன்னைக்கு டீடைலாக பார்ப்போம் ஸோ பேசிக்காக அந்த கூகுள் சர்ச் கவுன்சிலில் நம்ம வெப் மாஸ்டர் டூலுன்னு சொல்லலாம் ஓகேங்களா சோ எதுக்கு நம்ம யூஸ் பண்ணோம் நம்மளோட வெப்சைட்டில் அப்படின்னா நம்மளோட வெப்சைட்டை மானிட்டர் பண்ண அப்புறம் மெயின்டைன் பண்ண அதுக்கப்புறம் ட்ரபிள் ஷூட் பண்ண இதெல்லாம் என்ன அப்படின்னா உங்களோட வெப்சைட்டில் எத்தனை பேர் வந்தாங்க ஆர்கானிக்காக கூகுளில் தேடி உங்களோட வெப்சைட்டுக்கு எத்தனை பேர் வந்திருக்காங்க அப்புறம் உங்களோடய வெப்சைட்டில் ஏதாச்சும் இஷ்யூ இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து கூகுள் வந்து நம்மளுக்கு சொல்லுவாங்க ஓகேங்களா ஸோ அதை பார்த்துட்டு நம்ம நம்மளோட வெப்சைட் நம்ம மாடிஃபை பண்ணி நம்ம திரும்ப நம்ம கூகுளுக்கு சப்மிட் பண்ண வேண்டியிருக்கும் ஓகேங்களா அதே மாதிரி ட்ரபுள் ஷூட்டிங் உங்களோட வெப்சைட்டில் ஏதாச்சும் ஒரு மொபைல் கம்ஃபர்டபிள் இல்லாமல் ஒரு பேஜ் ஏதாச்சும் நீங்கள் டிசைன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னும் போது அந்த இஷ்யூ எல்லாமே இங்கே ட்ரபுள் ஷூட்டிங்கில் நம்ம சரி பண்ணலாம் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி யூஸஸ் எல்லாம் நிறையவே இருக்குது இல்லை ஸோ மெயினான யூஸஸ் என்ன அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ பார்ப்போம் ஸோ ஃபஸ்ட்டு ஏதாச்சும் உங்களோட பேஜ் ஏதாச்சும் இண்டெக்ஸ் ஆகலை போது அந்த இண்டெக்ஸிங் ப்ராப்ளம் எதனால் வருது ஏன் வருது அப்படின்றத நம்ம இங்கே சர்ச் கவுண்ட் சொல்ல நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா ஸோ அந்த இஷ்யூவை நீங்கள் சால்வ் பண்ணதுக்கப்புறம் அந்த பேஜை நீங்கள் ரீஇண்டெக்ஸிங்க்கு ரிக்வஸ்ட்டும் அனுப்பலாம் ஓகேங்களா ஸோ அதுதான் மெயின் இந்த கூகுள் சர்ச் கவுன்ஸ் சொல்லி நம்ம யூஸ் பண்ணுறதுனால ஒரு பெனிஃபிட் நம்மளுக்கு ஓகேங்களா அப்புறம் ஐடென்டிஃபை யுவர் ஐயஸ்ட் ட்ராஃபிக் பேஜ் அப்படின்னா உங்களுடைய வெபேஜுக்கு ஆர்கானிக்காக எந்த பேஜுக்கு அதிகமாக டிராஃபிக் வந்திருக்கு அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் அப்புறம் எந்த வெப்பேஜுக்கு உங்களுக்கு அதிகமான இம்ப்ரெஷன் கிடைக்குது அப்படின்றதையும் நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் இது மூலிமா ஓகேங்களா ஐடென்டிஃபை யுவர் ஹையஸ்ட் டிராஃபிக் கொரீஸ் ஓகேங்களா ஸோ கூகுளில் உங்களுடைய ப்ராடக்ட்டை எப்படி தேடி இருக்காங்க அப்படின்றத நீங்கள் இந்த சர்ச் கண்ட் நீங்க நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா அடுத்து உங்களுடைய வெப்சைட் வந்து எந்தெந்த கண்ட்ரியில் எவ்வளோ பர்ஃபார்ம் ஆயிருக்கு ஓகேங்களா ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாவில் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் க்ளிக்ஸ் கிடச்சிருக்கு ஆஸ்ட்ரேலியாவில எனக்கு ஒரு டூ ஹண்ட்ரட் க்ளிக்ஸ் கிடச்சிருக்கு யூஎஸ்ல உனக்கு ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் க்ளிக்ஸ் கட்சி அப்படின்னு ஒரு டிஃப்ரெண்ட் ஷேட்டைங்க நமக்கு பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ எந்த கண்ட்ரியில் அதிகமான இம்ப்ரஷன் கிடச்சிருக்கு ஸோ எல்லாமே நம்ம இந்த கூகுள் சர்ச் கன்சோல் மூலிமா நம்ம தெரிஞ்சிக்கலாம் அப்புறம் அப்புறம் உங்களுடைய வெப் பேஜில் எந்த பேஜெல்லாம் இன்டெக்ஸ் ஆகலை அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷனை வந்து நம்ம இந்த சர்ச் கவுன்சிலில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா அப்புறம் மொபைல் யூசபிலிட்டி இஷ்யூஸ் ஏதாச்சும் உங்களோட வெப்சைட்டில் இருந்துச்சு அப்படின்னா இந்த சர்ச் கவுன்சிலில் நம்ம தெரிஞ்சிக்கலாம் அதே மாதிரி எத்தனை பேக்லிங்ஸ் உங்களோட வெப்சைட் இருக்குது அப்படின்றது நம்ம இங்கே சர்ச் கவுன்சிலில் தெரிஞ்சுக்கலாம் ஸோ இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட டொமைனை வந்து நம்ம வெரிஃபை பண்ணிருக்கணும் ஓகேங்களா ஸோ வெரிஃபை பண்ணுற ப்ரொசீஜர் நம்ம இப்போ பார்ப்போம் ஸோ இன்னைக்கு நம்ம டூ மெத்தட் யூஸ் போறோம் ஓகேங்களா ஸோ ஒன்று நம்ம ஸ்டாட்டிக் வெப்சைட்டுக்கும் நம்ம வெரிஃபை பண்ண போகிறோம் அப்புறம் வேர்ட் ப்ளஸ் வெப்சைட்டில் எப்படி வெரிஃபை பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம் ஓகேங்களா சொல்லுவாங்க ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு ஜிமெயில் அக்கௌண்ட் வந்து நீங்கள் கிரியேட் பண்ண வேண்டியிருக்கோம் ஓகேங்களா ஒரு டொமைனை நீங்கள் வெரிஃபை பண்ணும் அப்படின்னா இல்லை உங்களுடைய எக்ஸிஸ்டிங் ஜிமெயில் ஐடியில் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ யூஸ் பண்ணதுக்கப்புறம் ஜஸ்ட் கூகுள் போயிட்டு சர்ச் கன்சோல் அப்படின்னு தேர்னீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு லேண்டிங் பேஜ் தான் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இந்த லேண்டிங் பேஜ் கிடைச்ச உடனே நீங்கள் ஸ்டார்ட்னோ அப்படின்ற ஒரு பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஓகேங்களா ஸோ இந்த இடத்துல நீங்கள் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் கிடைக்கும் ஃபர்ஸ்ட் மெத்தட் பார்த்திங்க அப்படின்னா டிஎன்எஸ் வெரிஃபிகேஷன் நீங்கள் உங்களுடைய கோடே அடியிலோ இல்லை நீங்கள் எங்கள் டொமைன் வச்சுருக்கீங்களோ அந்த டொமைனில் போயிட்டு டிஎன்எஸ் வெரிஃபிகேஷன் கூட நீங்கள் பிளேஸ் பண்ணி வெரிஃபை பண்ண வேண்டியிருக்கும் ஓகேங்களா ஸோ செகண்ட் மெத்தட் பார்த்தீங்க அப்படின்னா டேரெக்டாக உங்களுடைய யூஆர்எல் போட்டு நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கலாம் ஸோ இன்றைக்கி நம்ம என்ன யூஸ் போகிறோம் அப்படின்னா யூஆர்எல் ஃப்ரீஃபிக்ஸ் மெத்தட் தான் யூஸ் பண்ண போகிறோம் ஓகேங்களா ஸோ இதுதான் ஈஸியஸ்ட் மெத்தடும் ஸோ இந்த இடத்துல உங்களோட டொமைனோட யூஆர்எல் நீங்கள் போட வேண்டியிருக்கும் ஸோ என்னோடய டொமைன் பார்த்திங்க அப்படின்னா ப்ளாக் டாட் அன்புரோஸ் டாட் இன்னை வந்து நான் வெரிஃபை பண்ண போகிறேன் இன்றைக்கி ஓகேங்களா ஸோ இதை காப்பி பண்ணிக்கிறேன் ஸோ இந்த இடத்துல நான் பேஸ்ட் பண்ணுறேன் ஓகேங்களா ஸோ பேஸ்ட் பண்ணிட்டு கண்டினியூ கொடுங்க ஸோ கண்டினியூ கொடுத்த உடனே உங்களுக்கு ஃபஸ்ட் ஆப்ஷன் பார்த்திங்க அப்படின்னா ஃபைல் அப்லோடு ஓகேங்களா ஸோ ஒரு எஸ்டிஎம்புல் ஃபைலை நீங்கள் டவுன்லோட் பண்ணி உங்களோட ஹோஸ்டிங் பேனலில் போட வேண்டியிருக்கும் ஓகேங்களா அதுக்கப்புறம் எஸ்டிஎல் டேக் உங்களுடைய ஹெட்டர் செக்ஷனில் நீங்கள் போட வேண்டியிருக்கும் ஓகேங்களா ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஆன் பேஜில் வரும் அப்புறம் கூகுள் அனாலிட்டிக்ஸ் நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் உங்களோட வெப்சைட்ல இன்டிகிரேட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதை வச்சு நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கலாம் ஓகேங்களா அப்படி இல்லை அப்படின்னா கூகுள் டேக் மேனேஜர் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா டைரெக்டாக டொமைன் ப்ரொவைடர் நீங்கள் கோடியாடியோட யூசர் லாகினை யூஸ் பண்ணி நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ இன்றைக்கி நம்ம இந்த மெத்தட் எல்லாமே பார்ப்போம் ஸோ ஃபஸ்ட் மெத்தட் பார்த்திங்க அப்படின்னா ஃபைல் அப்லோட் மெத்தடை பார்ப்போம் ஓகேங்களா ஸோ ஜஸ்ட் இங்கே க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ண உடனே உங்களுக்கு ஒரு ஃபைல் டவுன்லோட் ஆகிடும் ஓகேங்களா ஸோ இந்த ஃபைலை நம்ம நம்மளோட டொமைனோட ரூட் ஃபைலில் போட வேண்டியிருக்கோம் ஓகேங்களா ஸோ என்னோடய ஹோஸ்டிங் பண்ணலாம் போகிறேன் ஸோ இதுதான் என்னோடய ரூட் ஃபோல்டர் ஸோ இந்த ஃபைலை நான் அப்லோட் பண்ணுறேன் ஜஸ்ட் ட்ராக் பண்ணுறேன் ஓகேங்களா ஸோ நம்மளோட ஃபைல் வந்து அப்லோட் ஆயிடுச்சு ஓகேங்களா ப்ளாக் டாட் அன்பாஜ் டாட் குலில் ஸோ நான் திரும்பவும் என்னோட சர்ச் கன்சல்ட் பேனலுக்கு போகிறேன் ஸோ இந்த இடத்துல வெரிஃபைன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது ஓகேங்களா ஒன்ஸ் உங்களோட ஃபைல் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் இங்கே வெரிஃபை கொடுங்க ஸோ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஃபைல் அப்லோட் பண்ணியிருக்கிறது வெரிஃபை ஆயிடுச்சு ஓகேங்களா ஸோ இவ்வளவே போதும் உங்களுடைய டொமைனை நீங்கள் வெரிஃபை பண்ண ஸோ இந்த மாதிரி ஒரு சக்ஸஸ் மெசேஜ் உங்களுக்கு வந்ததுக்கு அப்புறம் கோ டு ப்ராப்பர்ட்டின்னு இருக்குது பார்த்தீங்களா ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள் ஸோ ப்ராப்பர்ட்டி போனீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஒரு டேஷ்போர்ட் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரியான ஒரு டேஷ்போர்ட் வந்து உங்களுடைய வெரிஃபிகேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு கிடைச்சது அப்படின்னா நீங்கள் ப்ராப்பராக உங்களுடைய சர்ச் கவுன்சில் வந்து இன்டிகிரேட் பண்ணிட்டீங்க அப்படின்னு தான் அர்த்தம் ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நாம் லேட்டராக ஒன் பை ஒன்னாக பார்ப்போம் ஏன்னா இதில் நிறைய டாபிக்ஸ் இருக்குது ஒரே வீடியோவில் எல்லாத்தையுமே கவர் பண்ண முடியாது ஓகேங்களா ஸோ இதில் எந்த மாதிரியான இஷ்யூ வந்தால் எப்படி அதை சால்வ் பண்ணலாம் ஸோ இதை பற்றியெல்லாம் நம்ம டீட்டெயிலில் பார்ப்போம் ஓகேங்களா ஸோ இப்போ வேர்ட் எப்படி நாம் கூகுள் சர்ச்சு கொஞ்சம் நம்ம வெரிஃபை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஓகேங்களா ஸோ இதுக்கு நீங்கள் செட்டிங் போங்க செட்டிங் போயிட்டு ஓனர்ஷிப் வெரிஃபிகேஷன் கிளிக் பண்ணுங்கள் ஓகேங்களா ஸோ நம்ம ஹெச்டிஎம்எல் ஃபைல் அப்லோடாக யூஸ் பண்ணி தான் நம்ம வெரிஃபை பண்ணோம் ஓகேங்களா ஸோ அங்கே இந்த ஆப்ஷனும் காட்டி பார்த்தீங்களா இனிஷியல் ஸ்டேஜில் ஸோ ஹெச்டம்எல் டேக் ஆப்ஷன் க்ளிக் பண்ணுங்கள் ஓகேங்களா நீங்கள் வேர்ட் ப்ரஸில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ இந்த கோடை நீங்கள் காப்பி பண்ணிக்கோங்க காப்பி பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய வேர்ட் ப்ரெஸ்க்கு போங்க ஸோ வேர்ட் ப்ரெஸ் போனதுக்கப்புறம் ப்ளகின்ஸை கிளிக் பண்ணிவிட்டு ப்ளகின்ஸில் எடர் அண்ட் ஃபுட்டர் அப்படின்னு தேடுங்க ஓகேங்களா ஸோ ஹெட்டர் அண்ட் ஃபுட்டர் நான் ஆல்ரெடி தேடி இருக்கேன் ஸோ இதில் கொஞ்சம் டவுன் பண்ணி அப்படின்னா இன்சர்ட் எடர் அண்ட் ஃபுட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ளகின் கிடைக்கும் உங்களுக்கு ஓகேங்களா ஸோ இதை இன்ஸ்டால் பண்ணுங்கள் ஸோ இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் ஆக்டிவ் கொடுங்க ஸோ உங்களோட ப்ளகின் வந்து ஆக்டிவேட் ஆகிடுச்சு ஓகேங்களா ஸோ இப்போ செட்டிங் போயிட்டு இன்சர்ட் ஹெட்டர் அண்ட் ஃபுட்டர்னு இருக்குது பார்த்தீங்களா ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு வந்து மூணு பாக்ஸ் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்ட் ஃபார் எடர் அப்புறம் ஸ்கிரிப்ட் ஃபார் பாடி ஸ்கிரிப்ட் ஃபார் ஃபுட்டர் அப்படின்னு சொல்லிவிட்டு ஓகேங்களா ஸோ நாம் எடர் செக்ஷனில் தான் நம்மளுடைய கோடை வந்து ப்ளேஸ் பண்ண வேண்டியிருக்கோம் ஓகேங்களா ஸோ இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா ஸோ அங்கே காப்பி பண்ண கோடை நீங்கள் இங்கே போட்டதுக்கப்புறம் ஜஸ்ட் சேவ் கொடுங்க சேவ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய கோடு வந்து எடரில் வந்து பிளேஸ் ஆகிருக்கோம் ஓகேங்களா ஸோ திரும்பவும் சர்ச் கொஞ்சம் சொல்லி போங்க போயிட்டு வெரிஃபை அப்படின்னு கொடுங்க ஸோ பாத்தீங்க அப்படின்னா html டேக் வந்து வெரிஃபை ஆயிடுச்சு ஓகேங்களா ஸோ இந்த ரெண்டு மெத்தடில் நீங்கள் எதுனாலையும் யூஸ் பண்ணலாம் ஸோ நீங்கள் வேர்ட் ப்ராஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஹோஸ்டிங் பேனலில் எனக்கு ஆக்சஸ் இல்லை அப்படின்னும்போது இந்த ஹெச்டம்எம் டேகை வச்சு நீங்கள் கூகுள் சர்ச் கவுன்சில் வந்து நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ எங்கிட்ட வந்து ஹோஸ்டிங் ஆக்சஸ் பர்மிஷன் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஹெச்டிஎம் ஃபைல் ஃபார்மட்டை யூஸ் பண்ணி நீங்கள் உங்களோட சர்ச் கவுன்சில் வந்து நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கலாம் ஓகே இப்போ நான் சொன்ன விஷயம் எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் எப்படி நம்ம வேர்ட் ப்ளஸ் மூலியமாக நம்மளுடைய கூகுள் சர்ச் கன்ஸில் வெரிஃபை பண்ணுறது அப்புறம் ஒரு ஸ்டாட்டிக் வெப்சைட்டில் எப்படி ஃபைல் அப்லோட் மூலியமாக டொமைனை வெரிஃபை பண்ணுறதுன்னு பார்த்தோம் ஓகேங்களா இன்கேஸ் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் அதுக்கான சொல்யூஷன் கண்டிப்பாக உங்களுக்கு நான் தரேன் அடுத்த இந்த டெக்னிக்கல் எஸ்டுவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கூகுள் அனாலிட்டிக்ஸ் எப்படி நம்மளோட வெப்சைட்டில் செட்டப் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் ஓகேங்களா அப்புறம் இந்த கூகுள் அனாலிட்டிக்ஸோட இம்பார்ட்டன்ஸ் அப்புறம் ஏன் இதை நம்மளோட வெப்சைட்டில் நம்ம இன்டிகிரேட் பண்ணணும் அப்படின்றத பற்றி டீடைல்டாக பார்க்க போகிறோம் First, what is Google Analytics? Yeah, Google Analytics is a free web analytics tool offered by Google to help you analyze your website traffic. Okay, so, உங்களுடு websiteல் எத்தன் பேர் வந்திருக்காங்க, அப்புறம் எங்க இருந்து அவங்க வந்திருக்காங்க அப்புறம் இந்த பர்டிகுலர் பேஜ்ல அவங்க எவ்வளோ நேரம் இருந்தாங்க அவங்களுடைய ஜென்ரல் அப்புறம் எந்த இருந்து வந்தாங்க அப்புறம் எந்த டிவைஸ் யூஸ் பண்ணி உங்களோட வெப்சைட் வந்தாங்க இந்த மாதிரியான எல்லா டீடைல்ஸுமே நம்ம இந்த கூகுள் அனாலிட்டிக்ஸ்ல நம்ம தெரிஞ்சிக்கலாம் இந்த கூகுள் அனாலிட்டிக்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஃப்ரீ டூல் தான் இந்த கூகுள் அனாலிட்டிக்ஸ் டூல பாத்தீங்க அப்படின்னா அரௌண்ட் ஃபிஃப்டி மில்லியன் வெப்சைட் யூசர்ஸ் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்புறம் எப்படி இந்த கூகுள் அனாலிட்டிக்ஸ் வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்ப்போம் ஓகேங்களா ஸோ பேசிக்காக அந்த கூகுள் அனாலிட்டிக்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு ஸ்கிரிப்ட் கோட தான் நம்மளுக்கு கொடுப்பாங்க ஓகேங்களா ஸோ அந்த ஸ்கிரிப்ட் கோடை நம்ம நம்மளோட வெப்சைட்ல இன்டிகிரேட் பண்ணணும் ஸோ நீங்க ஒரு ஸ்டாட்டிக் வெப்சைட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னும்போது நீங்க உங்களுடைய ஸ்கிரிப்ட் கோடை எடர் செக்ஷனுக்குள்ளே நீங்க போட வேண்டியிருக்கும் ஸோ வேர்ட் ப்ளஸ் அப்படின்னா நம்ம எடர் அண்ட் ஃபோட்டர் அப்படின்ற ஒரு பிளாகின் யூஸ் பண்ணி நம்ம அந்த ஸ்கிரிப்ட் கோடை நம்ம போட வேண்டியிருக்கோம் ஸோ அந்த ஸ்கிரிப்ட்கோட வச்சு தான் கூகுள் அனாலிட்டிக்ஸ் வந்து உங்களோட வெப்சைட்டை வந்து அனலைஸ் பண்ணுவாங்க ஸோ கூகுள் அனாலிட்டிக்ஸ் பாத்தீங்க அப்படின்னா அந்த கோடை வச்சு தான் யூசரோட ஆக்டிவிட்டி அப்புறம் ஆட்ரிபுட்ஸை வந்து கலெக்ட் பண்றாங்க ஓகேங்களா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஏஜ் ஜென்ரல் அப்புறம் இன்ட்ரெஸ்ட் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரியான டீடைல்ஸ் எல்லாமே நம்ம கூகுள் நம்ம எடுத்துக்கலாம் இந்த டேட்டாலாம் எப்ப நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னா ஒரு யூசர் வந்து நம்மளுடைய வெப்சைட்டை விசிட் பண்ணிட்டு வெளியே போனதுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு இந்த டேட்டா வந்து கிடைக்கும் ஓகேங்களா ஸோ பேசிக்காக அந்த ட்ராக்கிங் கோட் என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த யூசரோட ஆக்டிவிட்டியை வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கோம் ஓகேங்களா ஸோ ஒன்ஸ் அவங்க வெளியே போனதுக்கப்புறம் அவங்களோட டோட்டல் ஆக்டிவிட்டியை கூகுள் அனாலிட்டிக்ஸ் சர்வருக்கு வந்து சென்ட் பண்ணிடும் ஓகேங்களா ஸோ அங்கேருந்து தான் நம்மளுக்கு வந்து டேட்டா வந்து ஃபெச் ஆகி நம்மளோட கூகுள் அனாலிட்டிக்ஸில் வந்து ஷோ ஆகும் ஸோ அங்கே அவங்களோட ஏஜ் ஜெண்டர் இன்ட்ரெஸ்ட் இது எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கலாம் அடுத்து ஸோ எந்த மாதிரியான டேட்டாலாம் கூகுள் அனாலிட்டிக்ஸில் அவைலபிளாக இருக்குது அப்படின்னா அக்வசிஷன் டேட்டா ஸோ அப்படின்னா நான் ஆல்ரெடி சொன்னதான் ஓகேங்களா ஏஜ் ஜென்ரல் அப்புறம் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா அக்வசிஷன் டேட்டாவில் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் அதே மாதிரி அவங்க எங்க இருந்து நம்மளோட வெப்சைட்டுக்கு வந்தாங்க அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்க சோஷியல் மீடியாவில் ஒரு போஸ்ட் போட்டிருக்கீங்க அந்த போஸ்ட்டை கிளிக் பண்ணி நம்மளோட வெப்சைட் வந்தாங்க அப்படின்னா அது சோஷியல் மீடியா டிராபிக்ல வந்து நம்மளுக்கு தெரியும் ஓகேங்களா அதே மாதிரி வேற ஒரு வெப்சைட்டில் நீங்க பேக் கிளிக் பண்ணி அங்க இருந்து நம்மளோட வெப்சைட்டுக்கு வந்தாங்க அப்படின்னா அதையும் நம்ம கவுண்ட் பண்ணலாம் அப்புறம் ஆர்கானிக்கா சர்ச் இன்ஜின்ல இருந்து நம்மளோட வெப்சைட் வந்திருக்காங்க அப்படின்னா எத்தனை பேர் வந்திருக்காங்க அப்படின்பத்தி நம்ம இந்த அக்கோசியேஷன் டேட்டாவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா ஸோ அதே மாதிரி அவங்களோட ஏஜ் என்ன அப்புறம் அவங்கள மேலா ஃபீமேலா அவங்களோட இன்ட்ரெஸ்ட் என்ன இது எல்லாமே நம்ம டெமோகிராபிக் செக்ஷன்ல நம்ம தெரிஞ்சுக்கலாம் அடுத்து பிகேவியர் டேட்டா ஓகேங்களா ஸோ இங்க நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா அந்த பர்டிகுலர் யூசர் எவ்வளோ நேரம் நம்மளோட வெப்சைட்ல இருந்தாங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்புறம் ஃபர்ஸ்ட் அவங்க எந்த பேஜுக்கு நம்மளோட வெப்சைட்டில் வந்தாங்க அப்படின்றதே நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்புறம் லாஸ்ட்டாக எந்த பேஜுக்கு போயிட்டு அவங்க வெளியே போனாங்க அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கலாம் அடுத்து பாத்வே பாத்வே அப்படின்னா ஒரு யூசரோட கம்ப்ளீட் ஆக்டிவிட்டி ரெக்கார்டு தான் ஓகேங்களா ஸோ ஒரு யூசர் வந்து பர்டிகுலராக எந்த பேஜில் லேண்ட் ஆனாங்க அப்புறம் அவங்க உங்களோட வெப்சைட்டில் இருக்கிற எத்தனை பேஜுக்கு ட்ராவல் ஆனாங்க அப்புறம் லாஸ்ட்டாக போய் எந்த பேஜில் வெளியே வந்தாங்க அப்படின்ற ஒரு கம்ப்ளீட் டீடைல் தான் இது ஓகேங்களா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங்லேருந்து ஒரு வெப் டெவலப்மெண்ட் பேஜுக்கு போயிருக்காங்க வெப் டெவலப்மெண்ட் இருந்து ஒரு லோகோ டிசைன் பேஜுக்கு போயிருக்காங்க அப்படின்ற ஒரு ரெக்கார்டை தான் நம்ம இந்த பாத்வேல நம்ம தெரிஞ்சிக்கலாம் ஸோ இதில் இன்னும் நிறைய இருக்குது ஓகேங்களா ஓகே இப்போ நம்ம கூகுள் அனாலிட்டிக்ஸ் எப்படி நம்மளோட வெப்சைட்டில் இன்டிகிரேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு டீடைலாக பார்ப்போம் ஸோ இதுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் கூகுள் போங்க கூகுள் போயிட்டு கூகுள் அனாலிட்டிக்ஸ் அப்படின்னு தேடுங்க ஓகேங்களா ஸோ ஜஸ்ட் கூகுள் அனாலிட்டிக்ஸ் நீங்கள் தேடின உடனே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் லேண்டிங் பேஜை நீங்கள் க்ளிக் பண்ண வேண்டியிருக்கும் இந்த மாதிரி ஒரு லேண்டிங் பேஜ் தான் வரும் ஓகேங்களா ஸோ நான் ஆல்ரெடி என்கிட்ட ரெண்டு அக்கௌண்ட்டாக இருக்கிறதுனால நான் சேம் அக்கௌண்ட்லேயே நான் ஆட் பண்ணுறேன் ஸோ நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக பண்ணாலும் சேம் இதே ஸ்க்ரீன் தான் உங்களுக்கு கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இப்போ உங்களோட வெப்சைட்டோட நேம் இங்கே தர வேண்டியிருக்கும் ஓகேங்களா ஸோ என்னோட வெப்சைட் பார்த்தீங்க அப்படின்னா ப்ளாக் டாட் அன்பிரோஜ் டாட் இன் ஸோ நீங்கள் அதுவும் கொடுக்கலாம் அப்படி இல்லை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் உங்களுடைய நேமை நீங்கள் கொடுத்துக்கலாம் ஓகே ஸோ இந்த இடத்துல நான் ப்ளாக் அப்படின்னு கொடுக்குறேன் ஓகேங்களா ஸோ பிளாக் அப்படின்னு கொடுத்ததுக்கப்புறம் இங்கே இருக்கிற எல்லா செக் பாக்ஸுமே நீங்கள் அப்படியே விட்டுருங்க ஓகேங்களா எந்த சேஞ்சஸுமே பண்ணாதீங்க ஏன்னா எல்லாமே ரெக்கமெண்டட் தான் ஸோ ஜஸ்ட் நீங்கள் நெக்ஸ்ட் கொடுங்க நெக்ஸ்ட் கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் இங்கே இருக்கிற மூணு ஆப்ஷனில் ஒன்று நீங்கள் செலக்ட் பண்ண வேண்டியிருக்கோம் ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா உங்களோட வெப்சைட் ஓகேங்களா நீங்கள் வெறும் வெப்சைட் மட்டும் வச்சுருக்கீங்க வச்சிருக்கீங்க நீங்கள் 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 ஃபஸ்ட் ஆப்ஷனை சூஸ் பண்ணலாம் இல்லை என்னோட அப்ளிகேஷனை நான் ட்ராக் பண்ணோம் அப்படின்னுபோது நீங்கள் ஆப்பை சூஸ் பண்ணலாம் அப்படி இல்லை என்னோட ஆப் ப்ளஸ் பேஸில் இருக்குது போது நீங்கள் தேர்ட் ஆப்ஷனை நீங்கள் சூஸ் பண்ணலாம் என்னோட கேஸ்க்கு நான் ஃபஸ்ட் ஒனை சூஸ் பண்ணுறேன் ஓகேங்களா ஸோ என்னோட வந்து பேசிக்காக ஒரு வெப்சைட் தான் ஸோ அதை சூஸ் பண்ணுங்கள் சூஸ் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கொடுங்க ஸோ நெக்ஸ்ட் கொடுத்ததுக்கப்புறம் இங்கே உங்களோட வெப்சைட் நேம் கொடுக்க வேண்டியிருக்கும் ஓகேங்களா ஸோ வெப்சைட் நேம் முன்னாடி கொடுத்த மாதிரி தான் நீங்கள் வேணால் கொடுத்துக்கலாம் ஸோ இந்த இடத்துலனா ப்ளாக் டாட் அன்பிரோஜ் அப்படின்னு தரேன் ஓகேங்களா ஸோ பிளாக் டாட் அன்பிரோஜ்னு என்னோட நேமை நான் கொடுத்துருக்கேன் வெப்சைட் நேம் இந்த இடத்துல நீங்கள் உங்களோட வெப்சைட்டுக்கு நீங்கள் எஸ்எஸ்எல் இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா எஸ்டிடிபியே கொடுங்க இல்லை நீங்கள் எஸ்எஸ்எல் இன்ஸ்டால் பண்ணல அப்படின்னா எஸ்டிடிபி கொடுங்க ஓகேங்களா இதை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய டொமைனோட யூஆர்ஆலில் நீங்கள் கொடுக்க வேண்டியிருக்கும் ஓகேங்களா ஸோ என்னோட டொமைன் நேம் பார்த்தீங்க அப்படின்னா பிளாக் டாட் அன்புராஜ் டாட் இன் ஸோ அதை நான் காப்பி பண்ணிக்கிறேன் காப்பி பண்ணிவிட்டு உங்களோட அனாலிட்டிக்ஸில் போடுங்க ஸோ இந்த இடத்துல நீங்கள் எச்ச்டிடிபிஎஸ் எல்லாம் கொடுக்காதீங்க ஓகேங்களா ஜஸ்ட் உங்களோட டொமைன் நேம் மட்டும் எக்ஸாக்டாக கொடுங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் இண்டஸ்ட்ரி நீங்கள் செலக்ட் பண்ண வேண்டியிருக்கும் இண்டஸ்ட்ரியில் உங்களுக்கு ஏதாச்சும் இதில் மேட்ச் ஆச்சு அப்படின்னா நீங்கள் செலக்ட் பண்ணிக்காங்க கேஸ் எதுவும் மேட்ச் ஆகல அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் அதர் கிளிக் பண்ணிக்கோங்க அடுத்து நம்மளுடைய கண்ட்ரியை நம்ம செலக்ட் பண்ணணும் ஓகேங்களா ஸோ டிஃபால்ட்டாக யூனைடெட் கிங் டம்னு இருக்கு ஓகேங்களா ஸோ இந்த இடத்துல நீங்கள் இந்தியா சூஸ் பண்ணிக்கோங்க ஸோ இந்தியா டைப் பண்ணி இந்தியா செலக்ட் பண்ணிக்காங்க செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் க்ரியேட்டின் கொடுங்க கொடுத்ததுக்கு கொடுத்ததுக்கப்புறம் இங்கே டர்ம்ஸ் அண்ட் சர்வீஸ் அக்ரிமெண்ட் ஒன்று இருக்கும் ஓகேங்களா ஸோ இதை நீங்கள் வேணும்னா படிச்சிக்கலாம் இல்லைன்னா நீங்க ஐ அக்ரின் கொடுக்கலாம் ஓகேங்களா இந்த இடத்துல நீங்க கண்ட்ரி செலக்ட் பண்ணலாம் இல்லை எந்த நீங்க கண்ட்ரியை செலக்ட் பண்ணாலும் அங்க சேம் டேம்ஸ் ஆஃப் சர்வீஸ் அக்ரிமெண்ட் தான் இருக்கும் ஓகேங்களா அதனால டிஃபால்ட் அப்படியே விட்டுட்டு ரெண்டு செக் பாக்ஸையும் அக்ரின் சோ நம்மளோட டிராக்கிங் கோடு வந்து ரெடி ஆயிடுச்சு கோட் பாத்தீங்க அப்படின்னா இதுதான் ஸ்கிரிப்ட் அப்படின்றது பார்த்தீங்களா குளோபல் சைட் டேக் அப்படின்னு ஸோ இந்த கோடை தான் நம்ம நம்மளோட வெப்சைட்டில் நம்ம யூஸ் பண்ணணும் ஸோ இந்த கோடை நீங்கள் காப்பி பண்ணிக்கோங்க காப்பி பண்ணிட்டு உங்களுடைய வெப்சைட்டோட கோடிங்க்கு போங்க ஸோ நான் என்னோடய வெப்சைட் கோட் இதுதான் ஓகேங்களா ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா எடர் செக்ஷனுக்குள்ளே நீங்கள் பிளேஸ் பண்ண வேண்டியிருக்கோம் ஓகேங்களா ஸோ என்னோடய கோடை நான் வந்து எடர் செக்ஷனுக்குள்ளே நான் போடுறேன் ஸோ இதுதான் நம்மளோட ட்ராக்கிங் கோட் ஸோ உங்களோட வெப்சைட் வந்து ஒரு டென் பேஜ் இருக்குது அப்படின்னா நீங்கள் டென் பேஜ்லையுமே இந்த கோடை நீங்கள் வந்து பிளேஸ் பண்ண வேண்டியிருக்கோம் ஓகேங்களா ஆனால் வேர்ட் ப்ரஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வெறும் எடரில் போட்டால் போதும் அது எல்லா பேஜுக்குமே அப்ளிகபிள் ஆகும் ஆனால் ஒரு ஸ்டாட்டிக் வெப்சைட் அப்படின்னா உங்களுடைய எல்லா பேஜிலுமே நீங்கள் இந்த கோடை வந்து நீங்கள் பிளேஸ் பண்ண வேண்டியிருக்கும் ஸோ இந்த மாதிரி கோடை பிளேஸ் பண்ணதுக்கு அப்புறம் உங்களோட ஹோஸ்டிங் பண்ணலாம்னு இந்த ஃபைலை வந்து நீங்கள் அப்டேட் பண்ணிருங்க ஓகேங்களா ஸோ இதுதான் ஒரு பேசிக்கான ஒரு ப்ரொசீஜர் ஓகேங்களா ஒரு ஸ்டாட்டிக் வெப்சைட்டை நீங்கள் கூகுள் அனாலிட்டிக்ஸ் கோடை வந்து நீங்கள் இன்டிகிரேட் பண்ணணும் அப்படின்னா இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி தான் நீங்கள் இன்டிகிரேட் பண்ண முடியும் அடுத்து நம்ம வேர்ட் ப்ரஸ்ஸில் எப்படி நம்ம கூகுள் அனாலிட்டிக்ஸை வந்து இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஓகேங்களா ஸோ இதுக்கு நான் என்னோட டேஷ் போர்ட் போகிறேன் ஸோ இதுதான் என்னோட டேஷ் போர்ட் ஓகேங்களா வேர்ட் ப்ரஸ் ஓடுது நம்ம ஆல்ரெடி கூகுள் சர்ச் கவுன்செல்லை வெரிஃபை பண்ணுறதுக்கு ஒரு ப்ளையன் யூஸ் பண்ணியிருந்தோம் ஓகேங்களா ஸோ எடர் அண்ட் ஃபூட்டர் இன்சர்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா சேம் அதே ப்ளெய் நான் யூஸ் பண்ணி தான் நம்ம கூகுள் அனாலடிஸும் நம்ம வெரிஃபை பண்ண போகிறோம் ஸோ அதுக்கு நீங்கள் செட்டிங் போங்க செட்டிங் போயிட்டு இன்சர்ட் எடர் அண்ட் ஃபூட்டர் அப்படின்னு பார்த்தீங்களா ஸோ அது க்ளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு நம்ம ஆல்ரெடி எடர் செக்ஷனில் கூகுள் அனாலிட்டிக்ஸ் கூட வந்து நம்ம பிளேஸ் பண்ணியிருந்தோம் ஓகேங்களா ஸோ அதுக்கு கீழே நம்மளுடைய கூகுள் அனாலிட்டிக்ஸ் கூட வந்து நீங்கள் பிளேஸ் பண்ண வேண்டியிருக்கும் ஸோ ஜஸ்ட் பேஸ்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த மாதிரி நீங்கள் பேஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஜஸ்ட் சேவ் கொடுக்க வேண்டியது தான் சேவ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய கூகுள் அனாலிட்டிக்ஸ் ஸ்கிரிப்ட் ஃபைல் வந்து உங்களுடைய வெப்சைட்டில் வந்து இன்டிகிரேட் ஆகிடும் ஸோ இப்போ நம்மளுடைய அனாலிட்டிக்ஸ் போங்க ஸோ ஒன்ஸ் இந்த முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் ஓம் போங்க ஹோம் போனீங்க அப்படின்னா ஆக்டிவ் யூஸர் பார்த்தீங்க அப்படின்னா ஜீரோ தான் இருக்கும் ஓகேங்களா ஸோ இதை உங்களோட வெப்சைட்டுக்கு போய்ட்டு ஒன்ஸ் நீங்கள் லேண்டிங் பேஜுக்கு போங்க லேண்டிங் பேஜுக்கு போய்ட்டு ஒரு டைம் கம்ப்ளீட்டாக ரிஃப்ரெஷ் பண்ணுங்கள் ரிஃப்ரெஷ் பண்ணதுக்கப்புறம் இப்போ அந்த கோடை வந்து ஆக்டிவேட் ஆகிட்ருக்கோம் ஓகேங்களா ஸோ இப்போ நான் வந்து அனாலிட்டிக்ஸ் போகிறேன் ஸோ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய லேண்டிங் பேஜில் ஒரு ஆக்டிவ் யூஸர் காட்டுறாங்க ஓகேங்களா ஸோ ஏதாச்சும் வேறு ஒரு பேஜுக்கு நான் போகிறேன் ஸோ ஜஸ்ட் இந்த அலோ ஓல்டு அப்படின்ற பேஜுக்குள்ளே போகிறேன் ஸோ பார்த்தீங்க அப்படின்னா அலோ வேர்ல்டு அப்படின்ற ஒரு பேஜுக்குள்ளே நான் இருக்கேன் இப்போ அனாலிட்டிக்ஸ் போவோம் ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா அலோ வேர்ல்டு அப்படின்ற ஒரு பேஜுக்குள்ள ஒரு ஆக்டிவ் யூசர் காட்டுது ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி தான் நம்மளுடைய ட்ராக்கிங் வந்து ஒர்க் ஆகும் ஸோ இந்த யூசர் வந்து எவ்வளோ நேரம் இந்த பேஜில் இருக்காங்க அப்படின்றதையும் நம்ம இந்த இடத்துல நம்ம தெரிஞ்சிக்கலாம் இன்கேஸ் உங்கள்கிட்ட எந்த ஒரு வெப்சைட்டும் இல்லை நான் எப்படி இந்த அனலிட்டிக்ஸை வந்து நான் தெரிஞ்சுக்கிறது எப்படி இதில் ஒர்க் பண்ணுறது அப்படின்னா உங்களுக்கு அப்போ ஒரு ஆப்ஷன் இருக்குது ஓகேங்களா ஸோ நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க என்கிட்ட எந்த டொமைனுமே இல்லை நான் எப்படி இதெல்லாம் ஒர்க் பண்ணி பார்க்குறது இந்த அனலிட்டிக்ஸை அப்படின்னா உங்களுக்கு அப்போ கூகுள் ஒரு ஆப்ஷன் தராங்க ஓகேங்களா ஸோ ஜஸ்ட் நீங்கள் கூகுள் போங்க கூகுள் போயிட்டு கூகுள் அனாலிட்டிக்ஸ் டெமோ அக்கௌண்ட் அப்படின்னு டைப் பண்ணுங்கள் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி டைப் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுடைய அக்கௌண்ட்டில் லாகின் பண்ணிருக்கணும் ஓகேங்களா ஜிமெயில் அக்கௌண்ட்டில் லாகின் பண்ணிவிட்டு இதை நீங்கள் டைப் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் லிங்க் பாத்தீங்க அப்படின்னா டெமோ அக்கௌண்ட் அப்படின்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் அதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கிடைக்கும் ஓகேங்களா இந்த இடத்துல ஆக்சஸ் டெமோ அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் கூகுள் வந்து உங்களுக்கு ஒரு டேஷ்போர்ட் கொடுப்பாங்க ஓகேங்களா ஸோ அதில் அவங்களுடைய எல்லா பேஜஸுமே இருக்கும் நீங்கள் இதில் தெரிஞ்சுக்கலாம் இந்த அனாலிட்டிக்ஸ் எப்படியெல்லாம் ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா பேசிக்கான ஒரு வெப்சைட்டில் என்னெல்லாம் ஆக்டிவிட்டி நடக்குமோ அது எல்லாமே இந்த கூகுள் அனாலிட்டிக்ஸில் வந்து நடக்கும் ஓகேங்களா ஸோ இதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஸோ இந்த டெமோ அக்கௌண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா பேசிக்காக ஒரு வெப்சைட்டில் நடக்கிற எல்லா ஆக்டிவிட்டியுமே இதில் இருக்கும் ஓகேங்களா ஸோ இதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ரியல் டைம் போனீங்க அப்படின்னா ஸோ ஆக்டிவ் யூஸர் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சிடும் ஸோ இந்த ஒரு கூகுள் அனாலிட்டிக்ஸை வந்து நீங்கள் ஒரு பேசிக் டெமோ பர்பஸ் தான் நீங்கள் யூஸ் பண்ண முடியும் ஓகேங்களா அப்புறம் ஸோ இப்போ நான் சொன்ன எல்லா விஷயமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இன்கேஸ் ஏதாச்சும் புரியல அப்படின்னா என்னோட கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கான சொல்யூஷன் கண்டிப்பாக நான் உங்களுக்கு தரேன் அடுத்த இந்த டெக்னிக்கல் எஸ்டியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சைட் மேப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த சைட் மேப்பை நம்ம யூஸ் பண்றதுனால என்ன ஒரு பெனிஃபிட் நம்மளோட வெப்சைட்டுக்கு கிடைக்கும் அப்புறம் எப்படி இந்த சைட் மேப்பை ஜென்ரேட் பண்ணுறது அப்புறம் இது எப்படி வேலிடேட் பண்ணுறது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ ஃபர்ஸ்ட் சைட் மேப் அப்படின்னா என்னன்னு சொல்லி கொஞ்சம் டீடைல்தான் பார்ப்போம் ஏ சைட் மேப் இஸ் அ ஃபைல் தட் ஹெல்ப் சர்ச் இன்ஜின் ஃபைண்ட் தி கண்டென்ட் ஆஃப் யுவர் வெப்சைட் ஓகேங்களா ஸோ இந்த சைட் மேப் மூலிமா தான் நம்மளோட வெப்சைட்ல எந்த மாதிரியான ஃபைல் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சர்ச் இன்ஜினுக்கு வந்து எக்ஸம்பிள் ஃபைல் ஃபார்மேட் மூலியமா நம்ம சொல்ல போகிறோம் ஓகேங்களா சோ உங்களோட வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இ வெப்சைட்டோ இல்லைனா ஒரு இல்லைன்னா ஒரு தௌசண்ட் பேஜ் இருக்கிற வெப்சைட் இருக்கு அப்படின்போது அப்போ உங்களோட வெப்சைட்ல இருக்கிற எல்லா பேஜுமே க்ரோல் கரெக்டாக நடக்கணும் போது நீங்கள் இந்த எக்ஸாம்பிள் சைட் மேப்பை வந்து நீங்கள் சர்ச் கன்சோட்டில் நீங்கள் சப்மிட் பண்ண வேண்டியிருக்கும் ஸோ அப்படி நீங்கள் சப்மிட் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட வெப்சைட் வந்து கரெக்டாக ப்ராப்பராக ஸோ உங்களோட வெப் பேஜஸ் எல்லாமே ரேங்க் ஆகும் அடுத்து ஒன்ஸ் எக்ஸம்பிள் சப்மிட்டட் டூ சர்ச் என்ஜின்ஸ் லைக் கூகுள் யாகு பிங் அண்ட் எக்ஸம்பிள் சைட் மேப் ஹெல்ப் சர்ச் என்ஜின் ரோபர்ட்ஸ் க்ரோல் அண்ட் இண்டெக்ஸ் தி கண்டென்ட் ஆஃப் யுவர் வெப்சைட் மோர் எஃபிஷியன்ட்லி ஓகேங்களா ஸோ நான் ஆல்ரெடி சொன்னதான் நீங்கள் எக்ஸாம்பிள் சைட் மேப்பில் உங்களுடைய வெப்சைட்டில் எத்தனை பேஜ் இருக்குது எத்தனை யூஆர்எல் இருக்குது அப்படின்றத நீங்கள் டீட்டெயில்டாக கொடுத்தீங்க அப்படின் போது அந்த யுஆர்எல்ஸ் எல்லாமே ப்ராப்பராக இந்த சர்ச் என்ஜின்ஸ் வந்து ரீட் பண்ணும் ஸோ இந்த எக்ஸம்பிள் சைட் மேப்பை ஆல் ஓவர் எல்லா மேஜர் சர்ச் என்ஜினுமே அக்செப்ட் பண்ணுறாங்க ஸோ ஒன்ஸ் நீங்கள் உங்களுடைய எக்ஸம்புல் சைட் மேப்பை நீங்கள் அப்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா சர்ச் என்ஜின் வந்து ஈஸியாகவே வெப் வெப்பேஜஸ் எல்லாமே ரீட் பண்ணும் ஓகேங்களா ஸோ உங்களுடைய ஸ்பெசிஃபிக் கீவேர்ட் வந்து சீக்கிரமாகவே ரேங்க் ஆகிடும் அடுத்து நம்ம அடுத்து நம்ம எக்ஸாம்பிள் சைட் மேப்போட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் ஓகேங்களா சோ இந்த எக்ஸம்பிள் சைட் மேப் பாத்தீங்க அப்படின்னா ஒரு ப்ரோட்டோக்கால் டைப் தான் ஓகேங்களா ப்ரோட்டோகால் இன் த சென்ஸ் சைட் மேப் டாட் ஓஆர்ஜி அப்படின்ற ஒரு சைட்ல இருந்து நம்ம இந்த ஸ்ட்ரக்சர் டேட்டாவை நம்ம ஃபாலோ பண்ணி இந்த எக்ஸாம்பிள் சைட் மேப்பை வந்து டிசைன் பண்றோம் ஓகேங்களா இந்த ப்ரோட்டோக்கால் டைப் வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டன் இந்த எக்ஸம்பல் சைட் மேப்புக்கு அடுத்து யூஆர்எல் ஓகேங்களா இட்ஸ் இண்டிகேட் லிஸ்ட் ஆஃப் பேஜஸ் உங்களோட வெப்சைட்ல இருக்கிற சப் பேஜஸ் எல்லாமே நீங்க இந்த யூஆர்எல் டைப்ல நீங்க கொடுக்க வேண்டியிருக்கும் அடுத்து எல்ஓசி அப்படின்னா லொகேஷன் ஓகேங்களா சோ இட்ஸ் ஐடென்டிஃபை த இண்டிவிஜுவல் பேஜஸ் நீங்கள் ஒரு பேஜ் டிசைன் பண்ணிவிட்டு நீங்கள் அப்லோட் பண்ணிட்டீங்க ஆனால் கூகுள் சர்ச் என்ஜில் வந்து அது அப்பியர் ஆகலை அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துல லோக்குன்ற இடத்துல உங்களுடைய பர்டிகுலர் பேஜோட யூவரில் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் க்ரோலில் உங்களுடைய வெப் பேஜ் வந்து ரீட் ஆகிட்டு உங்களுடைய அந்த பர்டிகுலர் பேஜ் வந்து எல்லா சர்ச் என்ஜிலுமே அப்பியர் ஆகும் ஓகேங்களா ஸோ அதனால தான் எக்ஸாக்டான அந்த ஃபைல் லொக்கேஷனை நம்ம இந்த லொக்கேஷன் டேக்குள்ளே நம்ம கொடுக்கணும் அப்புறம் லாஸ்ட் மாடிஃபிகேஷன் உங்களுடைய ஃபைலை நீங்கள் என்றைக்கு லாஸ்ட்டை மாடிஃபை பண்ணீங்க அப்படின்றத நீங்கள் இங்கே டிஃபைன் பண்ண வேண்டியிருக்கோம் ஓகேங்களா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இன்றைக்கி தான் நீங்கள் ஒரு பேஜை க்ரியேட் பண்ணிங்க அப்படின்னா லாஸ்ட் மாடிஃபிகேஷனில் நீங்கள் இன்றைக்கி தான் பண்ணிங்க அப்படின்றத நீங்கள் மென்ஷன் பண்ண வேண்டியிருக்கும் ஓகேங்களா அப்புறம் ப்ரியாரிட்டி இது எதுக்கு அப்படின்னா ஒரு பேஜ்லேருந்து இன்னொரு பேஜுக்கு நாம் ஒரு ப்ரியாரிட்டி கொடுக்கலாம் ஓகேங்களா ஸோ லேண்டிங் பேஜுக்கு எனக்கு இவ்வளோ ப்ரியாரிட்டி இருக்குது நீங்கள் இதை ஃபஸ்ட்டு ரீட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அடுத்து இருக்கிற பேஜஸ்க்கு எல்லாமே நீங்கள் இண்டிவிஜுவலாக உங்களுடைய ப்ரியாரிட்டி கொடுத்துக்கலாம் ஸோ அடுத்து நீங்கள் அபோட்டர்ஸ் பேஜை நீங்கள் க்ரோல் பண்ணுங்கள் அடுத்து நீங்கள் ப்ராடக்ட் பேஜை நீங்கள் க்ரோல் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைமிங்கை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அந்த ப்ரையாரிட்டியில் ஓகேங்களா

ரோபோட் file ல ஃபைல நீங்க சைட் மேப் நீ யூஸ் பண்ணீங்க அப்படின்னா எல்லா சர்ச் என்ஜினுமே இந்த சைட் மேப் லொக்கேஷனை ஸ்பெச் பண்ணி அதில் இருக்கிற ஃபைல்ஸ் எல்லாமே ரீட் பண்ணும் ஓகேங்களா ஃபார் எக்ஸாம்பிள் பிங்க் ஆகட்டும் யாகுவாகட்டும் ஸோ எல்லாமே ரோபோட் file டிஎஸ்டி ஃபைல ரீட் பண்ணுவாங்க ஓகேங்களா ஸோ அதனால ரோபோட் file-ல ஃபைல நம்ம நம்மளோட சைட் கொடுத்தாவே போதும் எல்லா சர்ச் என்ஜினுக்குமே அது அப்ளிகபிள் ஆகும் இன்க்ளூடிங் கூகுக்கும் ஓகேங்களா ஸோ நம்ம மெயினாக கூகுளை டார்கெட் பண்றதால அவங்களோட பிளாட்ஃபார்ம்லேயே ஒரு டைம் நம்ம அப்லோட் பண்ணி வெரிஃபை பண்ணுறோம் சரி வாங்க இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம எக்ஸ்எம்எல் சைட் மேப் எப்படி ஜென்ரேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஸோ இன்றைக்கி நான் வந்து ஆன்லைன் டூல தான் யூஸ் போறேன் ஓகேங்களா ஸோ ஜஸ்ட் கூகுள் போங்க கூகுள் பேட்டு சைட் மேப் ஜென்ரேட்டர் அப்படின்னு தேடுங்க ஓகேங்களா ஸோ தேடினதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் லிங்கே நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் எக்ஸ்எம்எல் சைட் மேப் டாட் காம் அப்படின்னு இருப்பீங்களா ஸோ அதை க்ளிக் பண்ணுங்கள் ஸோ இந்த இடத்துல நீங்கள் யூஆர்எல் கொடுக்க வேண்டியிருக்கும் ஓகேங்களா ஸோ உங்களோட யூஆர்எல் என்னவோ உங்களோட டொமைனோடது அதை கரெக்டாக கொடுங்க நான் இந்த இடத்துல பிளாக் டாட் ஸோ என்னோடய யூஆர்எல்லாம் கொடுத்துட்டேன் ஓகேங்களா கொடுத்துட்டு ஸ்டார்ட் கொடுங்க ஸோ உங்களுடைய எக்ஸாமல் ஃபைல் வந்து இப்போ ஜென்ரேட் ஆகிடுச்சு ஓகேங்களா ஸோ வியூ சைட் மேப் டீட்டெயில்ஸ் கொடுங்க கொடுத்ததுக்கப்புறம் டவுன்லோட் சைட் மேப்னு கொடுங்க ஸோ இங்கே நீங்கள் ஒரு டைம் பார்த்துக்கலாம் உங்களோட வெப்சைட்டில் எத்தனை பேஜ் இருக்குன்னு சொல்லிட்டு ஸோ அதோட லாஸ்ட் மாடிஃபிகேஷன் அப்புறம் ப்ரியாரிட்டி ஸோ நம்மளோட ஃபைல் வந்து ஜென்ரேட் ஆகிடுச்சி ஓகேங்களா இப்போ இந்த எக்ஸாமல் ஃபைல் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன் ஸோ இதுதான் நம்ம ஜென்ரேட் பண்ண எக்ஸ்எம்எல் சைட் மேப் ஓகேங்களா ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா லொக்கேஷன் இருக்குது லாஸ்ட் மாடிஃபிகேஷன் அப்புறம் ப்ரையாரிட்டி இருக்குது ஓகேங்களா ஸோ இது மூணு தான் ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு டேக்ஸ் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி உங்களோட ஃபைலை நீங்கள் ஜென்ரேட் பண்ணதுக்கப்புறம் இந்த ஃபைலை நீங்கள் உங்களுடைய ஹோஸ்டிங் பேனலில் நீங்கள் ஃபஸ்ட்டு அப்லோட் பண்ண வேண்டியிருக்கோம் ஓகேங்களா ஸோ நான் என்னோடய ஹோஸ்டிங் பேனலுக்கு போகிறேன் நான் ஸோ இது என்னோட ரூட் ஃபோல்டு ஸோ ஜஸ்ட் நான் அப்லோட் பண்ணுறேன் ஸோ இந்த மாதிரி நீங்கள் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் இப்போ கூகுள் சர்ச் கவுன்சல் போங்க ஃபர்ஸ்ட்டு ஸோ கூகுள் சர்ச் கவுன்சல் போனதுக்கப்புறம் நீங்கள் சைட் மேப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள் இந்த இடத்துல நீங்கள் உங்களுடைய சைட் மேப்போட யூஆர் அலிங்கு கொடுக்கணும் ஓகேங்களா நீங்கள் சைட் மேப் டாட் எக்ஸ்எம்எல் தான் கொடுக்கணும் இல்லை உங்களுடைய நேமில் நீங்கள் என்னைக்கு ஜென்ரேட் பண்ணிக்கலாம் அந்த நேமில் கூட கொடுத்துட்டு ஆனால் ஃபைல் ஃபார்மட் வந்து எக்ஸ்எம்எல் இருக்கிற மாதிரி பாத்துக்கங்க ஓகேங்களா ஸோ இந்த இடத்துல நீங்க உங்களோட டிஃபால்ட் நேமை கொடுத்து டாட் எக்ஸ் கொடுத்தாலும் இது வேலிட் தான் ஸோ இந்த இடத்துல நான் இப்போ வேலிடேட் பண்ணுறேன் ஸோ ஆல்ரெடி நான் டுவெண்ட்டி தேர்ட் வந்து நான் லாஸ்ட் அப்டேட் கொடுத்துருந்தேன் ஓகேங்களா ஸோ இன்னைக்கு ஜென்ரேட் பண்ணதை நான் இன்னைக்கு கொடுக்குறேன் ஸோ இந்த மாதிரி சைட் மேப் டாட் எக்ஸ்எம்எல் அப்படின்றத கொடுத்துட்டு சப்மிட் கொடுங்க ஸோ சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா சைட் மேப் சப்மிட் சக்சஸ்ஃபுல்லி அப்படின்னு வந்துருச்சு ஓகேங்களா ஸோ இப்படி ஒரு சக்ஸஸ் மெசேஜ் கிடைச்சிது அப்படின்னா உங்களுடைய எக்ஸாம்பிள் சைட் மேப் வந்து கூகுளில் ரீட் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம் ஓகேங்களா ஸோ இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா டுவெண்ட்டி செவன் ஜூலை டுவெண்ட்டி டுவெண்ட்டின்னு இருக்கு ஓகேங்களா ஸோ லாஸ்ட் ஸ்ட்ரீட் ஸோ இன்னிலேருந்தே உங்களுடைய வெப்சைட்டை கூகுள் பாட் வந்து ரீட் பண்ண ரெடி ஆகிடுச்சு ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஸ்டாட்டிக் வெப்சைட்டோ இல்லைனா ஒரு பர்சனல் வெப்சைட் நீங்கள் ரியாக்ட்லேயோ இல்லை ஆங்கிலோலேயோ பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அப்போ இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் ஓகேங்களா ஸோ நீங்கள் வேர்ட் ப்ளஸ் வச்சிருந்தாலும் சேம் இதே மெத்தட் தான் நீங்கள் கூகுள் சர்ச் கவுன்சிலில் வெரிஃபை பண்ண முடியும் அடுத்த மெத்தட் என்ன அப்படின்னா ரோபோட்டாடிஎக்ஸ்டு ஃபைலில் நம்ம நம்மளுடைய எக்எம்எல் ஃபைலை நம்ம போட வேண்டியிருக்கும் அடுத்து நம்ம வேர்ட் ப்ரஸில் எப்படி நம்ம இந்த சைட் மேப்பை வந்து வெரிஃபை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஓகேங்களா ஸோ இதுக்கு வேர்ட் ப்ரஸில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல ஆப்ஷன் இருக்குது ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி நம்ம ஆன்லைனில் போய்ட்டு ஒரு எக்ஸ்எம்எல் ஃபைலை நம்ம ஜென்ரேட் பண்ணவே தேவை கிடையாது ஓகேங்களா ஸோ ஆட்டோ ஜென்ரேட்டட் ஒரு எக்ஸ்எம்எல் சைட் மேப்பை வந்து நம்ம வேர்ட் ப்ரஸ் ப்ளகின் மூலமாகவே பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ ஒவ்வொரு டைம் நீங்கள் உங்களுடைய வெப்சைட்டில் ஏதாச்சும் ஒரு ஃபைலை நீங்கள் க்ரியேட் பண்ணுறீங்க ஒரு போஸ்ட் போகிறீங்க ஒரு பேஜ் நீங்கள் கிரியேட் பண்றீங்க அப்படின்னா அதுவும் ஆட்டோமேட்டிக்காகவே ஜென்ரேட் ஆயிடும் இந்த எக்ஸம்பிள் சைட் மேப்பில் ஓகேங்களா ஸோ நம்ம ஒவ்வொரு டைமும் நம்ம ஜென்ரேட் பண்ணி அப்லோட் பண்ண தேவை கிடையாது ஸோ அது எப்படின்னு பார்ப்போம் இதுக்கு உங்களுடைய வேர்ட் ப்ளஸோட டேஷ்போர்ட் போங்க ஸோ இதுதான் என்னோடய டேஷ்போர்ட் ஓகேங்களா ஸோ இந்த இடத்துல நான் ஆல்ரெடி யோஸ்ட் பிளகின் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா ஸோ யோஸ்ட் பிளகின்ல நீங்கள் ஜென்ரல் அப்படின்ற ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு டேஷ்போர்ட் ஃபீச்சர்ஸ் வெப் மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு மூணு ஆப்ஷன் இருக்கும் ஓகேங்களா ஸோ இந்த இடத்துல ஃபீச்சரை கிளிக் பண்ணுங்கள் ஃபீச்சரை க்ளிக் பண்ண உடனே உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கிடைக்கும் எக்ஸ்எம்எல் சைட் மேப் அப்படின்னு சொல்லிவிட்டு ஓகேங்களா ஸோ இது டிஃபால்ட்டாக ஆன்ல தான் இருக்கும் நீங்கள் ஒன்ஸ் இன்ஸ்டால் பண்ண உடனே நீங்கள் எந்த ஒரு செட்டிங் சேஞ்சஸும் பண்ண தேவை கிடையாது இந்த மாதிரி உங்களோட எக்ஸ்எம்எல் சைட் மேப் ஆண்டில் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எந்த போஸ்ட் உங்களோட ஒர்க் ப்ளஸ் சைட்டில் நீங்கள் போட்டாலும் அது ஆட்டோமேட்டிக்காகவே எக்ஸ்எம்எல் சைட் மேப்பில் அப்டேட் ஆகிடும் ஓகேங்களா அடுத்து நாம் இப்போ கூகுள் சர்ச் கவுன்சிலில் மட்டும்தான் மட்டுந்தான் நம்ம சப்மிட் பண்ணோம் ஓகேங்களா ஸோ இன்னும் பிங்க் இருக்குது யாகு இருக்குது நிறைய சர்ச் இன்ஜின் இருக்குது ஓகேங்களா ஸோ அதுக்கெல்லாம் நம்ம எப்படி தரலாம் அப்படின்னா அதுக்கும் நம்ம இண்டிவிஜுவலாக நம்ம சைட்மே தரலாம் ஆனால் காமனாக தரணும் அப்படின்போது நீங்கள் ரோபோட் டாடி டிஎக்ஸ்டி ஃபைல் மூலிமா நீங்கள் கொடுத்துக்கலாம் ஓகேங்களா ஸோ அதுக்கு நீங்கள் யோஸ்ட் ப்ளகினில் டூல்ஸ் போங்க டூல்ஸ் போயிட்டு ஃபைல் எடிட்டரை க்ளிக் பண்ணுங்கள் ஃபைல் எட்டு கிளிக் பண்ண உடனே நீங்கள் ரோபோட் ஆடிஎக்எஸ்டி ஃபைல் உங்களுக்கு கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இந்த இடத்துல டவுனில் நீங்கள் உங்களுடைய எக்ஸாக்ட் எக்ஸாம்பிள் ஃபைலோட லொக்கேஷனை நீங்கள் கொடுக்க வேண்டியிருக்கும் ஓகேங்களா ஸோ இதை நான் காப்பி பண்ணிக்கிறேன் காப்பி பண்ணிவிட்டு என்னோடய ரோபோட்டா டிஎக்ஸ்டி ஃபைலில் நான் பேஸ்ட் பண்ணுறேன் ஓகேங்களா ஸோ இதுதான் உங்களுடைய எக்ஸாக்ட் எக்ஸாம்பிள் சைட் மேப்போட லொக்கேஷன் ஓகேங்களா சைட் மேப் கோலன் அந்த சைட் மேப்போட லொக்கேஷன் ஸோ இப்படி கொடுத்துட்டு நீங்கள் சேவ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய ரோபோட்டாடிஎஸ்டி ஃபைலை வந்து ஆயிடுச்சு அர்த்தம் ஓகேங்களா சோ இப்படி உங்களுடைய எக்ஸாம்பிள் சைட் பண்ணீங்க சப்மிட் பண்ணீங்க அப்படின்னா எல்லா சர்ச் இன்ஜினுமே உங்களுடைய வெப்சைட் சீக்கிரமாவே க்ரோல் பண்ணும் ஓகேங்களா ஏன்னா நம்ம எல்லா சர்ச் இன்ஜினுமே அளவு கொடுத்துருக்கோம் அதனால எல்லா சர்ச் இன்ஜினுமே லைக் பிங் யாகு எல்லாமே உங்களுடைய சைட் மேப்பை வந்து ரீட் பண்ணுவாங்க ரீட் பண்ணிட்டு உங்களோட வெப்சைட் வந்து சீக்கிரமாவே உங்களுடைய ரெலவென்ட் கீவேர்டுக்கு ரேங்க் பண்ணிடுவாங்க ஓகேங்களா சோ இதுதான் நம்ம மெயினா இந்த எக்ஸாம்பிள் சைட் மேப்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ஸோ ஓப்போ உங்களுக்கு நான் சொன்ன எல்லா விஷயமே புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இன் கேஸ் ஏதாச்சும் புரியல அப்படின்னா என்னோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க அதுக்கான சொல்யூஷன் கண்டிப்பாக நான் உங்களுக்கு தரேன் அடுத்த இந்த டெக்னிக்கல் எஸ்டியூவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்டர்னல் ப்ரோக்கன் லிங்க்ஸ் ஆடிட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம்

தட் தி வெப் பேஜ் நோ லாங்கர் எக்ஸிஸ்ட் ஒரு யூசர் உங்களோட வெப்சைட் வந்து விசிட் பண்றாங்க ஃபார் எக்ஸாம்பிளுக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் என்ற சர்வீஸ்ல அந்த பேஜ் அங்க இல்ல அப்படின்னா யூசர் அதை கிளிக் பண்றாங்க அப்ப ஃபோர் நாட் போர் எரர் வந்து அவங்களுக்கு அடிக்கும் சோ இதை நம்ம ஃபோர் நாட் ஃபோர் ஏரர்ல எஸ் டி ஆக்சஸ்ல நம்ம ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோல பண்ணிருக்கோம் ஓகேங்களா சோ அந்த மாதிரி எரர் வந்துச்சு அப்படின்னா நம்ம கஸ்டம் ஃபோர் நாட் ஃபோர் நம்ம காட்டலாம் அது வந்து பெர்மனண்டான சொல்யூஷன் கிடையாது இப்போ நம்ம அந்த எரரை எப்படி நம்ம பிக்ஸ் பண்ணலாம் அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம் ஓகேங்களா ஸோ நம்ம புரோக்கன் லிங்க்ஸ் பார்த்திங்க அப்படின்னா டூ டைப்ஸ் இருக்குது ஒன்று இன்டர்னல் லிங்ஸ் இன்னொன்று எக்ஸ்டர்னல் லிங்க்ஸ் ஓகேங்களா ஸோ இன்டர்னல் லிங்க்ஸ் அப்படின்னா உங்களோட வெப் பேஜில் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் இருக்கிற பேஜ்லேருந்து ஒரு வெப் டெவலப்மெண்ட் பேஜுக்கு நீங்கள் ஒரு லிங்க் கொடுத்துருப்பீங்க ஓகேங்களா ஸோ அதெல்லாமே எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா இன்டர்னல் லிங்க்ல வரும் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்ற ஒரு பேஜ் வச்சுருப்பீங்க ஓகேங்களா ஸோ அந்த பேஜுக்குள்ளே வேணுங்க சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் அப்புறம் லிங்க் இன் மார்க்கெட்டிங் அப்புறம் ஃபேஸ்புக் மார்க்கெட்டிங் ஸோ இந்த மாதிரி ரெண்டு லிங்க்ஸ் எல்லாம் நீங்கள் கொடுத்துருப்பீங்க ஓகேங்களா ஸோ அதெல்லாமே பார்த்திங்க அப்படின்னா இன்டர்னல் லிங்க்ஸில் வரும் எக்ஸ்டனல் லிங்க்ஸ் பார்த்திங்க அப்படின்னா உங்களோட வெப்சைட்லேருந்து வேறு ஒரு வெப்சைட்டுக்கு நீங்கள் லிங்க் கொடுத்துருப்பீங்க ஓகேங்களா ஸோ எல்லாமே எக்ஸ்ட்ரல் லிங்க்ஸில் வரும் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சோஷியல் மீடியா லிங்க்ஸ் எல்லாமே இந்த எக்ஸ்டனல் லிங்க்ஸில் வரும் அடுத்து நம்ம நம்மளோட வெப்சைட்டில் இருக்கிற ப்ரோக்கர் லிங்க்ஸை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் நம்மளோட வெப்சைட்டில் இருக்க ப்ரோக்கர் லிங்க்ஸை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு ஆன்லைன் டூலை யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் ஓகேங்களா ஸோ ஒன்று நீங்கள் மேனுவலாக தேடி தேடி கண்டுபிடிக்க வேண்டியிருக்கும் ஓகேங்களா ஸோ ஒவ்வொரு லிங்க்காக நீங்கள் கிளிக் பண்ணி அது வேலிடாக இருக்கா அதை கிளிக் பண்ணா ஒரு ரிசல்ட் பேஜ் வருதா இல்லையான்னு நாம மேனுவலாக செக் பண்ணோம் அது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே டைம் கன்சூமிங் ஓகேங்களா ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு ஃப்ரீ ஆன்லைன் டூலை யூஸ் பண்ணி நம்ம நம்மளோட வெப்சைட்ல இருக்கிற ப்ரோக்கர் லிங்க்ஸை நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் ஓகேங்களா அதே மாதிரி சர்ச் கன்சோலில் நம்ம பாத்துக்கலாம் நம்மளோட வெப்பேஜ்ல ஏதாச்சும் ஒரு ப்ரோக்கர் லிங்க்ஸ் இருந்துச்சு அப்படின்னா சர்ச் கன்சோலில் கவரேஜில் நம்ம பாத்துக்கலாம் ஏதாச்சும் ஒரு இஷ்யூ இருந்துச்சு அப்படின்னா இன்கேஸ் நீங்கள் ஒரு வேர்ட் ப்ரஸ் வெப்சைட் வச்சிருக்கீங்க அப்படின்னும்போது நீங்கள் ப்ரோக்கர் லிங்க்ஸ் பிளகிட்ஸை யூஸ் பண்ணி உங்களோட வெப்சைட்ல இருக்கிற ப்ரோக்கர் லிங்க்ஸை நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம் அடுத்து ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்று பார்த்திங்க அப்படின்னா ரீப்ளேஸ் தி ப்ரோக்கன் லிங்க்ஸ் வித் லைவ் லிங்ஸ் ஓகேங்களா ஸோ நீங்கள் பர்டிகுலராக அந்த சர்வீசஸை கிளிக் பண்ணுறாங்க அந்த லிங்க்கை போது அந்த பேஜ் ஃபோர் நாட் ஃபோர் வராமல் அதுக்கான எக்ஸாக்ட் ஃபைலை வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணி நீங்கள் லைவில் வச்சுருக்கணும் ஓகேங்களா உங்களோட வெப்சைட்டில் ஓஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த லிங்க் வந்து ஆக்டிவ் ஆகிடும் ஓகேங்களா ஸோ அப்போ வந்து அந்த லிங்க் வந்து ப்ரோக்கன் லிங்க்காக ஆகாது ஸோ ஒன்று நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணணும் ஓகேங்களா ஸோ செகண்ட் பார்த்திங்க அப்படின்னா அந்த லிங்கை நீங்கள் கம்ப்ளீட்டாகவே அந்த பேஜ்லேருந்து ரிமூவ் பண்ணிடணும் ஓகேங்களா ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா ஸ்ட்ரெயிட் ஃபார்வ்ட் நீங்கள் எந்த ஒரு மாடிஃபிகேஷனும் பண்ண போகிறதில்லை ஸோ எந்த பேஜில் அந்த ப்ரோக்கன் லிங்க் இருக்கோ அந்த பேஜில் இருக்கிற அந்த ப்ரோக்கன் லிங்க்ஸ்க்கான யுஆர்எல் நம்ம நம்மளோட வெப் பேஜில்லேருந்து எடுத்துடணும் ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான ஒரு ஒர்க் ஓகேங்களா ஸோ சிம்பிளாக நம்ம நம்மளோட வெப்சைட்டில் இருக்கிற அந்த ப்ரோக்கன் லிங்க்ஸை மட்டும் நம்ம ரிமூவ் பண்ண போகிறோம் அடுத்து த்ரீ நாட் ஒரு ரீ பார்த்திங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் பேஜ்க்கான ரிலவென்டா இருக்கிற பேஜுக்கு நம்ம இந்த த்ரீ நாட் ஒன் ரீ டைரக்ஷன் பண்ணணும் இந்த மாதிரியான த்ரீ மெத்தட்ல நம்ம நம்மளோட ப்ரோக்கர் லிங்க்ஸ் ஃபிக்ஸ் பண்ணலாம் ஓகேங்களா சோ இப்போ நம்ம ஆன்லைன் டூலை வச்சு எப்படி நம்ம நம்மளோட வெப்சைட்ல இருக்கிற ப்ரோக்கர் லிங்க்ஸை கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பாப்போம் ஓகேங்களா சோ இதுக்கு வந்து ஆன்லைன்ல நிறைய ஃப்ரீ டூல்ஸ் வந்து அவைலபிள் இருக்கு கூகுள் போயிட்டு ப்ரோக்கர்லிங் செக்கர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தேடுங்க ஓகேங்களா ஸோ அப்படி தேடிங்க அப்படின்னாவே நிறைய உங்களுக்கு ஃப்ரீ டூல் கிடைக்கும் ரெஃப் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு ப்ரீமியம் டூல் ஓகேங்களா நீங்கள் பே பண்ணி தான் அந்த டூலை யூஸ் பண்ண வேண்டியிருக்கும் ஸோ இன்றைக்கி நம்ம ஃப்ரீ டூலை யூஸ் பண்ணி நம்ம நம்மளோட வெப்சைட்டில் இருக்கிற ப்ரோக்கர்லிங்ஸை பார்ப்போம் ஸோ இதுக்கு வந்து நான் தேர்ட் ஆப்ஷனில் டெட்லிங் செக்கர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்கு ஓகேங்களா ஸோ இதை க்ளிக் பண்ணுங்கள் ஸோ ஒன்ஸ் நீங்கள் டெட்லிங் செக்கரை க்ளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் ஒரு இன்டர்ஃபேஸ் இருக்கும் ஓகேங்களா ஸோ இந்த இடத்துல உங்களுடைய வெப்சைட்டோட யூஆர்ஓலிங் கொடுங்க ஸோ அன்புராஜ் டாட் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட வெப்சைட் நான் கொடுத்துருக்கேன் ஸோ நான் செக் கொடுக்குறேன் செக் கொடுத்தோடனே உங்கள்கிட்ட ஒரு கோட் கேட்கும் ஸோ இதை ப்ளேஸ் பண்ணுங்கள் ஸோ உடனே செக் கொடுங்க ஸோ உங்களோடய வெப்சைட்டை எட்டாயிரா க்ரோல் பண்ணும் ஓகேங்களா ஸோ எங்கெல்லாம் உங்களோடய வெப்சைட்டில் ப்ரோக்கர் லிங்க்ஸ் இருக்கோ அது எல்லாமே ஐடென்டிஃபை பண்ணி உங்களுக்கு ஷோ பண்ணோம் ஸோ நம்ம ஆல்ரெடி நம்மளுடைய ரீடைரக்ஷனுக்காக நம்ம ஒரு ஃபைலை வந்து மாடிஃபை பண்ணிருந்தோம் ஓகேங்களா அபவுட் ஒன் டாட் எச்எம்எல் என்ற ஃபைல் ஓகேங்களா ஸோ அந்த ஃபைல் தான் மேக்ஸிமம் அங்கே காட்டும் ஓகே நான் சொன்ன மாதிரி பார்த்திங்க அப்படின்னா அபவுட் ஒன் டாட் எச்எம்எல் அப்படின்னு இருக்குது ஓகேங்களா ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா ஃபோர் நாட் ஃபோர் ஏரருக்காக நம்ம நம்மளோட வெப்சைட்ல மிஸ்டேக் பண்ணி இந்த லிங்கை நம்ம யூஸ் பண்ணியிருந்தோம் சோ இப்போ இந்த லிங்கை ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா அபோட் டாட் எச்எம்எல் அப்படின்னு இந்த லிங்க் வந்து பிக்ஸ் ஆயிடும் ஓகேங்களா அதே மாதிரி இமேஜ்ல பிஜி ஐபன் லேஅவுட் டாட் பிஎன்ஜி அப்படின்ற மிஸிங் சோ இந்த லிங்க் வந்து நான் எங்க யூஸ் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அந்த லிங்கை வந்து நான் என்னோட வெப்சைட்ல இருந்து எடுக்க வேண்டியிருக்கோம் ஓகேங்களா சோ இதுதான் ஒரு பேசிக் ப்ரொசீஜர் சோ இந்த யுஆர்எல் ல உங்களுக்கு தெருற எல்லாமே ப்ரோக்கர் லிங்க்ஸ் தான் ஓகேங்களா சோ இந்த லிங்க்ஸ் எல்லாமே நீங்க எக்ஸாக்டா உங்களுடைய வெப்சைட் டெவலப்மெண்ட் ஃபோல்டருக்குள்ளே போய்ட்டு நீங்கள் பார்த்து அதை நீங்கள் ரிமூவ் பண்ணுறதா இல்லைனா அதை மாடிஃபை பண்ணுறதா நீங்கள் தான் டிசைட் பண்ணணும் ஸோ இந்த லிங்க்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி உங்களோட வெப்சைட்டோட சோர்ஸ் ஃபைலில் அந்த ஃபைலை நீங்கள் க்ரியேட் பண்ண வேண்டியிருக்கும் அப்படி இல்லை அப்படின்னா இந்த ஃபைலை நீங்கள் உங்களுடைய சோர்ஸ் ஃபைல் அதாவது சோர்ஸ் கோட்லேருந்து நீங்கள் டெலீட் பண்ண வேண்டியிருக்கும் ஓகேங்களா ஸோ இந்த ரெண்டு மெத்தடுமே நீங்கள் பண்ணலாம் அடுத்து உங்களோட கூகுள் சர்ச் கவுன்சல் போயிட்டு அதில் குரோலர் ஸ்டேட்டஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஓகேங்களா ஸோ க்ரோலர் ஸ்டேட்டஸ் நீங்கள் க்ளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல இன்கேஸ் ஏதாச்சும் உங்களோட ப்ரோக்கர் லிங்ஸ் இருந்துச்சு போது இந்த இடத்துல உங்களுக்கு அப்பேர் ஆகும் அதே மாதிரி கூகுள் வந்து உங்களுக்கு ஒரு ஒரு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் உங்களோட பேஜில் இந்த பேஜ் வந்து ப்ரோக்கர் லிங்க்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா ப்ளாக் டாட் அன்பாஜோட ஒரு சர்ச் கன்சல் ஓகேங்களா நம்ம பார்த்தது அன்பிராஜ் டாட்டினோட ஒரு ப்ரோக்கர் லிங்க்ஸ் இந்த பிளாக் டாட் அன்பிராஜில் எந்த ஒரு ப்ரோக்கர் லிங்க்ஸுமே கிடையாது ஸோ அதனால் இங்கே எந்த எரருமே எனக்கு காட்டலை ஸோ இது ஒரு மெத்தடு ஓகேங்களா அடுத்து நம்ம வேர்ட் ப்ரெஸில் எப்படி நம்ம நம்மளோட வெப்சைட்டில் இருக்கிற ப்ரோக்கர் லிங்க்ஸை கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஸோ இதுக்கு உங்களுடைய டேஷ்போர்ட் போங்க டேஷ்போர்ட் போயிட்டு போய்ட்டு ஆட் ப்ளகின் போங்க ஆட் போனதுக்கு போனதுக்கப்புறம் நீங்கள் ப்ரோக்கன் லிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தேடுங்க ஓகேங்களா ஸோ அப்புறம் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு ப்ளகின் வந்து கிடைக்கும் புரோக்கன் லிங்க்ஸ் செக்கர் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ இதை இன்ஸ்டால் பண்ணி ஆக்டிவேட் பண்ணிடுங்க ஓகேங்களா ஸோ ஆக்டிவேட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் டூல்ஸ் போங்க டூல்ஸ் போயிட்டு ப்ரோக்கன் லிங்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஓகேங்களா ஸோ அதை க்ளிக் பண்ணுங்கள் ஸோ கிளிக் அப்புறம் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நோ ப்ரோக்கன் லிங்க்ஸ் ஃபவுண்டன் இருக்குது ஓகேங்களா ஸோ இன் கேஸ் உங்களோட வெப்சைட்ல ஏதாச்சும் ஒரு ப்ரோக்கன் லிங்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல அப்பேர் ஆகும் ஓகேங்களா ஸோ நீங்கள் அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஸோ இந்த பர்டிகுலர் பேஜில் இந்த பர்டிகுலர் லிங்க் வந்து ப்ரோக்கன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா ஸோ அதை பார்த்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்னா ஒன்று நீங்கள் மாடிஃபை பண்ணும் மாடிஃபை மீன்ஸ் நீங்கள் அந்த பேஜை கிரியேட் பண்ணி அந்த லிங்க்கை நீங்கள் லைவ் பண்ணும் ஓகேங்களா அப்படி இல்லை அப்படின்னா அந்த பர்டிகுலர் பேஜில் இருக்கிற லிங்கை நீங்கள் ரிமூவ் பண்ணும் ஸோ இது ரெண்டு தான் ஆப்ஷன் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ஃபோர் நாட் ஃபோர் ஏரர் நீங்கள் ஹெச்டி ஆக்சஸில் பண்ணலாம் ஓகேங்களா அது பார்த்தீங்க அப்படின்னா பர்மனன்ட் சொல்யூஷன் கிடையாது ஓகேங்களா நீங்கள் பர்மனெண்ட்டாக அந்த ப்ரோக்கன் லிங்க்ஸை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த லிங்க்கை நீங்கள் லைவ்ல கொண்டு வரணும் அப்படி இல்லை அப்படின்னா அந்த லிங்க்கை உங்களோட வெப்சைட்லேருந்து ரிமூவ் பண்ணணும் ஓகேங்களா ஸோ இது ரெண்டு தான் பர்மனண்டான சொல்யூஷன் அடுத்து ஸோ இப்போ நான் சொன்ன எல்லா விஷயமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இன் கேஸ் ஏதாச்சும் புரியல அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கான சொல்யூஷன் கண்டிப்பாக நான் உங்களுக்கு தரேன் அடுத்து இந்த டெக்னிக்கல் எஸ்டிவலில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மளுடைய வெப்சைட்டில் இருக்கிற டூப்ளிகேட் கண்டெண்ட்டை எப்படி நம்ம ஃபைன் பண்ணுறது அப்புறம் அதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கு நம்ம டீடெயில்டாக பார்க்க போகிறோம் ஸோ ஃபர்ஸ்ட்டு டூப்ளிகேட் கண்டெண்ட் அப்படின்னா என்னென்னு சொல்லி கொஞ்சம் டீடெயில் பார்ப்போம் டூப்ளிகேட் கண்டென்ட் இஸ் அ கண்டென்ட் விச் இஸ் அவைலபிள் ஆன் மல்டிபிள் யூஆர்எல்ஸ் ஆன் தி வெப் ஓகேங்களா ஸோ டூப்ளிகேட் கண்டென்ட் அப்படின்னா நீங்கள் உங்களோட வெப்சைட்டில் ஒரு ஆர்டிகல் எழுதிருப்பீங்க ஓகேங்களா ஸோ அதே ஆர்டிகலாக உங்களோட வெப் பேஜில் இருக்கிற அதர் பேஜஸில் நீங்கள் யூஸ் பண்ணியிருப்பீங்க ஓகேங்களா ஸோ அப்படி நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அது டூப்ளிகேட் கண்டென்ட்டில் வரும் மாதிரி வேறு வெப்சைட்லேருந்து நீங்கள் நீங்கள் கண்டென்ட்டை எடுத்துகிட்டு வந்து உங்களோட வெப்சைட்டில் நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அதுவும் டூப்ளிகேட் கன்டெண்ட்லாம் வரும் ஸோ இந்த மாதிரி இந்த டூப்ளிகேட் கண்டென்ட் உங்களோட வெப்சைட்டில் இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய ரேங்கிங் வந்து நீங்கள் எக்ஸ்பெர்ட் பண்ண அளவுக்கு கண்டிப்பாக இருக்காது ஓகேங்களா ஏன்னா நாம் வந்து சர்ச் என்ஜினை வந்து கன்ஃபியூஸ் பண்ணுறோம் எந்த பேஜ் ஒரிஜினல் அப்படின்னு தெரியாமல் சர்ச் என்ஜின் வந்து ப்ராப்பரான ஒரிஜினல் யூஆர்எல் தெரியாதனால அந்த வெப்சைட் கண்டென்ட் வந்து சீக்கிரமாக ரேங்க் பண்ணாது அப்புறம்

அப்புறம் டூப்ளிகேட் கண்டென்ட் கேன் லோயர் வெப்சைட் சர்ச் ரேங்க்ஸ் ஓகேங்களா அண்ட் ரெடியூஸ் தி டிராஃபிக் ஆஃப் வெப்சைட் ஸோ நீங்கள் டூப்ளிகேட் கண்டென்ட் உங்களோட வெப்சைட்டில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சர்ச் சர்ச் ரிசல்ட்டில் உங்களுடைய ரிசல்ட் வந்து கண்டிப்பாக கம்மியாக தான் இருக்கும் அதே மாதிரி அதிகமான டிராஃபிக்கும் உங்களோட வெப்சைட்டுக்கு கண்டிப்பாக வராது ஓகேங்களா நீங்கள் ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் யூனிக்கான ஒரு கண்டென்ட் உங்களோட வெப்சைட்டில் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய கீவோட பேஸ் பண்ணி கண்டிப்பாக உங்களுடைய வெப்சைட் வந்து டாப்பில் இருக்கும் ஓகேங்களா இப்போ நம்மளோட வெப்சைட்டில் எந்த கண்டென்ட் எல்லாம் டூப்ளிகேட் அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா அதுக்கு ஒரு சில டூல்ஸ் இருக்குது ஓகேங்களா ஸோ அதை பற்றி நம்ம பார்ப்போம் இப்போ ஸோ நம்மளோட வெப்சைட்டில் இருக்கிற டூப்ளிகேட் கண்டெண்ட்டை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதுக்கு நிறைய ஆன்லைன் டூல்ஸ் இருக்குது ஓகேங்களா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு காபிஸ்கோப் இருக்குது அப்புறம் சைட் லைனர் இருக்குது ஸோ இந்த மாதிரியான டூலை யூஸ் பண்ணி நீங்கள் உங்களோட வெப்சைட்டில் இருக்கிற ஓவரால் கண்டென்ட் எத்தனை பர்சன்டேஜ் வந்து டூப்ளிகேட்டாக இருக்குது வேறு வெப்சைட்டில் அப்பியர் ஆகுது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா அதே மாதிரி எந்தெந்த பேஜ் எல்லாம் நம்மளோட வெப்சைட்டில் டூப்ளிகேட் கண்டென்ட் இருக்குது அப்படின்றதையும் நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் ஸோ இங்கே நான் மென்ஷன் பண்ணியிருக்கிற காபிஸ்கேப் அப்புறம் சைட் லைனர் ரெண்டுமே ஒரு நல்ல டூல் தான் ஓகேங்களா ஸோ நீங்கள் ரெண்டில் எதுனாலும் யூஸ் பண்ணலாம் நான் இன்றைக்கி இந்த ரெண்டுமே உங்களுக்கு நான் காட்டுறேன் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்து உங்களோட வெப்சைட்டில் நீங்கள் பிளாக் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ நீங்கள் பிளாகுக்கு போடுற கண்டென்ட் பிளகரிசம் இல்லாமல் நீங்கள் பார்த்துக்கணும் ஓகேங்களா ஸோ சேம் தான் டூப்ளிகேட் கண்டென்ட் பிளகரிசம் எல்லாமே ஒரே வேர்ட் தான் ஓகேங்களா ஸோ உங்களோட பிளாகை நீங்கள் போஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு டைம் நீங்கள் பிளகரிசம் செக் பண்ணிக்காங்க இதே கண்டென்ட் வேறு வெப்சைட்டில் எங்கேயாச்சும் அப்பயர் ஆகா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நாம் செக் பண்ணி நம்மளோட வெப்சைட்டில் நாம் அப்டேட் பண்ண வேண்டியிருக்கோம் ஓகேங்களா ஸோ அப்படி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட பிளாக் வந்து சீக்கிரமாகவே சர்ச் இன்ஜினில் ரேங்க் ஆகிடும் ஸோ இதுக்கும் ஆன்லைன் டூல் நிறையவே இருக்குது ஓகேங்களா நீங்கள் போயிட்டு கூகுளில் போயிட்டு ப்ளக்ரேஷம் செக்கர் அப்படின்னு நீங்கள் அடிச்சவே உங்களுக்கு நிறைய ரிசல்ட்ஸ் இருக்குது ஓகேங்களா ஸோ அந்த ரிசல்ட்ஸ் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரீ டூல்ஸே உங்களுக்கு ப்ளகிரேஷம் செக் பண்ணி கொடுக்குறாங்க ஓகேங்களா ஸோ நான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்க நாள் பார்த்தீங்க அப்படின்னா செக்கர் காப்பி லீக்ஸ் அப்புறம் கியூ டெக்ஸ் அப்புறம் ஒன் டெக்ஸ் இதெல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு நல்ல ப்ளகரேசம் செக்கர்ஸ் தான் ஓகேங்களா ஸோ இதில் ஏதாச்சும் ஒன்று யூஸ் பண்ணி உங்களோட பிளாகை நீங்கள் இல்லை உங்களோட வெப்சைட்டில் இருக்கிற கண்டென்ட்டை நீங்கள் ப்ளகரேசம் இருக்கா இல்லையான்னு சொல்லிவிட்டு நீங்கள் செக் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ இதை பற்றி நாம் இன்னைக்கு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்ப்போம் அப்புறம் எப்படி இந்த டூப்ளிகேட் கண்டென்ட்டை நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறது நம்மளோட வெப்சைட்டில் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கிற பேஜில் வேறு வெப்சைட்லேருந்து நீங்கள் கண்டெண்ட் எடுத்து போட்டுட்டிங்க அப்படின்னா அப்போ அது டூப்ளிகேட் கண்டென்ட் தான் ஓகேங்களா அதே மாதிரி உங்களோடய வெப்சைட்டில் நீங்கள் ஓனர் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்க்கு ஒரு பிளாக் எழுதிருக்கீங்க அந்த பிளாக்ல இருக்கிற கண்டென்ட்டே வேற ஒரு பேஜ்ல நீங்க உங்களோட வெப்சைட்ல யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அப்போ நம்ம சர்ச் என்ஜினுக்கு சொல்லணும் ஓகேங்களா எப்படி நம்ம சொல்லணும் அப்படின்னா கெனானிக்கல் டேக்ஸ் மூலயமா நம்ம சொல்லணும் பர்டிகுலரா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்ற பேஜ்ல இருக்கிற கண்டென்ட் எல்லாமே ஒரிஜினல் கண்டென்ட் அப்புறம் நம்ம வேற பேஜ்ல யூஸ் பண்ணிக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம கெனானிக்கல் டேக்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது அப்படியே நம்ம யூஸ் பண்ணாலும் நம்மளுடைய ஒரிஜினல் பேஜ் எதுவோ இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தான் ஒரிஜினல் பேஜ் அப்படின்னா நீங்க வேற பேஜ்லயும் நீங்க கெனானிக்கல் டேக்ல மென்ஷன் பண்ணும் இதுதான் ஒரிஜினல் பேஜ் அப்படின்னு சொல்லிவிட்டு ஓகேங்களா ஸோ அப்படி மென்ஷன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டூப்ளிகேட் கண்டென்ட் இஷ்யூ வந்து கண்டிப்பாக வராது அப்படி இல்லை என்னோட வெப்சைட்டில் அந்த கண்டென்ட் எனக்கு கண்டிப்பாக வேணும் வேறு ஒரு பேஜில் போது அப்போ நீங்கள் நோ இன்டெக்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்காங்க ஓகேங்களா மெட்டா ரோபோட் டேக்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் அந்த பேஜை நோ இன்டெக்ஸ் பண்ணிவிட்டு சர்ச் இன்ஜின் வந்து ஃபாலோ கொடுத்துருங்க ஓகேங்களா ஸோ அதில் இருக்கிற லிங்க்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணும் ஆனால் அந்த பேஜை சர்ச் என்ஜினில் இன்டெக்ஸ் பண்ணாது ஓகேங்களா ஸோ அப்படி நீங்க யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஒரிஜினல் பேஜ் ஒரிஜினலாவே இருக்கும் டூப்ளிகேட் பேஜ் சர்ச் என்ஜின்ல அபேராகவே இருக்கும் ஓகேங்களா ஸோ அது இண்டெக்ஸ் ஆகல அப்படின்னா உங்களுக்கு ப்ளகிரசும் அப்புறம் டூப்ளிகேட் கண்டென்ட் இஷ்யூ வந்து கண்டிப்பாக வராது ஸோ இதை பற்றி வீடியோ நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன் ஓகேங்களா கனானிக்கல் டேக்ஸை பத்தியும் போட்டிருக்கேன் மெட்டா ரோபோட் டாக்ஸை போட்டுருக்கேன் போட்டிருக்கேன் இன்கேஸ் நீங்க அந்த வீடியோ பாக்கலாம் அப்படின்னா என்னோட பிளேலிஸ்ட்ல இருக்கு நீங்க ஒன்ஸ் அதை பார்த்துக்காங்க ஸோ இப்போ நம்ம நம்மளோட வெப்சைட்ல எப்படி நம்ம டூப்ளிகேட் கண்டென்ட் கண்டுபிடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஸோ இன்னைக்கு நம்ம இந்த ரெண்டு ஃப்ரீ டூவில் தான் யூஸ் பண்ண போகிறோம் ஓகேங்களா ஸ்கேப் அப்புறம் சைட்லிங்கை பற்றி தான் பார்க்க போகிறோம் அப்புறம் ஒரு பிளகரிசம் டூவில் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம் ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு செக் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் கூகுள் போங்க கூகுள் போயிட்டு ரேண்டமாக நாம் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சென்னை அப்படின்னு சொல்லி நான் ஆல்ரெடி தேடி வச்சுருக்கேன் ஓகேங்களா ஸோ இதில் எதாச்சும் ஒரு பேஜை நாம் டெஸ்ட் பண்ணுவோம் ஸோ இதுக்கு ரேண்டமாக ஏதாச்சும் ஒரு வெப்சைட்டை நம்ம பிக் பண்ணுவோம் ஓகே ஐ ஸ்டுடியோ டெக் அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்குது ஓகேங்களா ஸோ சென்னையில் ஸோ இதை நம்ம செக் பண்ணுவோம் ஸோ இந்த வெப்சைட்டில் ஏதாச்சும் ப்ளகரசம் இருக்கா இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணுவோம் ஸோ இதுக்கு நான் இந்த யூஆர்எல் காப்பி பண்ணுறேன் காப்பி ஸ்கேப் குள்ள நான் போடுறேன் ஓகேங்களா போட்டுட்டு கோ கொடுங்க ஸோ இந்த வெப்சைட்டில் ஒரு என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னா நம்மளுக்கு நம்மளோட வெப்சைட்டில் இருக்கிற கண்டென்ட் வேறு எந்த வெப்சைட்டில் அப்பியர் ஆகுது அப்படின்ற ஒரு லிஸ்ட்டை வந்து இவங்க கொடுப்பாங்க ஓகேங்களா நம்ப பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நாம் யூஸ் பண்ணிக்கிற சேம் கண்டென்ட்டை தான் இந்த வெப்சைட்டில் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ பார்த்தீங்க அப்படின்னா அர்பன் ப்ரோவில் இவங்க யூஸ் பண்ணிக்கிற கண்டென்ட்டை யூஸ் பண்ணியிருக்காங்க மாதிரி டிசைன் ஏஜென்சியின் பினங் அப்படின்னு சொல்லிட்டு இ சோர்ஸ் ஐஃபன் மலேஷியா டாட் காம் அப்படின்ற வெப்சைட்டில் இவங்களுடைய கண்டென்ட்டை யூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இங்கே வந்து கன்ஃபியூஷன் தான் ஓகேங்களா அவங்க ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணாங்களா இல்லை இவங்க ஐஸ்டோடிய டேக் யூஸ் பண்ணாங்களா அப்படின்னு கண்டுபிடிக்க முடியாது ஓகேங்களா ஆனால் இது ஆல்ரெடி இந்த கண்டென்ட் வந்து கூகுள் சர்ச் என்ஜின்லேயோ இல்லை அதர் சர்ச் என்ஜின்லையோ ரேங்க் ஆகிருக்கிறதுனால உங்களுக்கு வந்து ப்ளகிரஸ் வருது ஸோ இந்த இடத்துல நம்ம எல்லா வெப்சைட்டையும் நம்ம செக் பண்ணிவிட்டு நாம் தெரிஞ்சுக்கலாம் இந்த வெப்சைட்ல எல்லாம் நம்மளோட கண்டென்ட் வந்து ஆல்ரெடி இன்டெக்ஸ் ஆயிருக்கு அப்படின்றத அடுத்து சைட் லைனை பத்தி பார்ப்போம் சைட் லைனர்ல நாம சேம் வெப்சைட்டை நம்ம போடுவோம் செக் பண்ணுவோம் ஸோ இந்த வெப்சைட்ல ஓவரால் ஒரு இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு கிடைச்சிடும் ஓகேங்களா ஸோ எத்தனை பேஜ் இருக்குது அப்புறம் டூப்ளிகேட் கண்டென்ட் எத்தனை பர்சன்டேஜ் இருக்குது ப்ரோக்கர் லிங்க்ஸ் எத்தனை இருக்குது ஸோ இது எல்லாமே நம்ம இந்த இடத்துல தெரிஞ்சிக்கலாம் ஓகேங்களா ஸோ டூப்ளிகேட் கண்டென்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஓவராலாக டுவெல் பர்சன்டேஜ் வந்து இவங்களோட வெப்சைட்டில் டூப்ளிகேட் கண்டென்ட் இருக்குது ஓகேங்களா அதே மாதிரி ப்ரோக்கர் லிங்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா தேர்ட்டி நைன் இருக்குது ஓகேங்களா ஸோ இப்போ நான் டூப்ளிகேட் கண்டென்ட்டை கிளிக் பண்ணுறேன் ஸோ இந்த இடத்துல அங்கே நம்மளுக்கு என்ன ஒரு ரிசல்ட் கிடைச்சதோ சேம் அதே தான் ஆனால் இன் டெப்தில் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ பார்த்தீங்க அப்படின்னா பெங்களூர் ஸ்லாஷ் டாட் நெட் ஐஃபன் வெப் டெவலப்மெண்ட் அப்படின்றதுல பார்த்தீங்க அப்படின்னா வேர்ட் மேட்சில் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் வேர்ட்ஸ் வந்து மேட்ச் ஆகுது அவங்களோட வெப்சைட்டில் இருக்கிறது ஓகேங்களா அதே மாதிரி செவன்டி டூ பர்சன்டேஜ் வந்து மேட்ச் ஆகுது ஸோ இந்த இடத்துல இருக்கிற வெப்சைட் எல்லாமே நம்ம விசிட் பண்ணி நம்மளோட கண்டென்ட் எவ்வளோ அங்கே அப்பேர் ஆகுது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா ஸோ இது வந்து ஒரு ஈஸியஸ்ட் வே நம்மளுடைய வெப்சைட்டில் இருக்கிற ஓவரால் டூப்ளிகேட் கண்டென்ட் எவ்வளோ இருக்குன்னு தெரிஞ்சிக்க ஓகேங்களா ஸோ இதை பார்த்துட்டு நீங்கள் உங்களுடைய கண்டென்ட்டை நீங்கள் மாடிஃபை பண்ண வேண்டியிருக்கும் ஓகேங்களா ஸோ மாடிஃபை பண்ண கண்டென்ட்டை நீங்கள் ஏதாச்சும் ஒரு ப்ளகரசம் செக்கரில் நீங்கள் போட்டு எத்தனை பர்சன்டேஜ் யூனிக் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் செக் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ என்னோட கேல்குலேஷன் படி நீங்கள் ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் யூனிக் கண்டென்ட் வச்சுருந்தாலும் கூகுளில் ஒரு நல்ல ரிசல்ட் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஸோ எயிட்டிக்கு கீழே வராமல் ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் மினிமம் யூனிக் இருக்கிற மாதிரி ஒரு ஆர்டிக்கலை எழுதி உங்களோட வெப்சைட்டில் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் ஸோ அடுத்து நம்ம ப்ளக்ரேஷம் செக்கர் யூஸ் பண்ணலாம் இன்றைக்கி நான் வந்து ஒன் டெக்ஸ் டாட் காமை வந்து யூஸ் பண்ண போகிறேன் ஓகேங்களா ஸோ இதில் நம்ம நம்மளோட வெப்சைட்டில் இருக்கிற கண்டென்ட்டை நம்ம போட்டு ப்ளக் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணுவோம் ஓகேங்களா ஸோ அதுக்கு நான் ஐ ஸ்டூடியோ டேக் வெப்சைட் நான் போகிறேன் ஸோ இங்கே இருக்கிறத ஒரு பேரகிராஃப் ஜென்ரல் பேராகிராஃபை நான் காப்பி பண்ணுறேன் காப்பி பண்ணிவிட்டு ப்ளக்ரேசம் செக்கருக்குள்ளே போடுறேன் போட்டுட்டு நான் செக் பண்ணுறேன் ஸோ நம்மளுக்கு ஏதாச்சும் கிராமர் மிஸ்டேக் இருந்துச்சு அப்படின்னாலும் இந்த இடத்துல நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஸோ இப்போ பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட ரிசல்ட் வந்துச்சு ஓகேங்களா ஸோ இந்த இடத்துல யூனிக் பாத்தீங்க அப்படின்னா ஜீரோ பர்சன்ட் தான் காட்டுது ஓகேங்களா ஏன் அப்படி காட்டுது அப்படின்னா இந்த பேராகிராஃபில் இருக்கிற எல்லா கண்டென்ட்டுமே வேறு ஒரு வெப்சைட்டில் யூஸ் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா ஸோ அதனால தான் நம்மளுக்கு ஜீரோ பர்சன்ட் யூனிக் காட்டுது ஸோ எங்கே இருக்கணும்னு நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் ஓகேங்களா ஸோ ஜஸ்ட் நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணவே தெரிஞ்சுக்கணும் ஸோ இந்த வெப்சைட்டில் எல்லாமே அவங்க சேம் கண்டென்ட்டை யூஸ் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா ஸோ ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி ஹை ஸ்டுடியோ டெக் காட்டுது ஓகேங்களா ஸோ ஹண்ட்ரட் பர்சன்ட் அப்படின்னு காட்டுது அப்படின்னா ஸோ இது ஒரிஜினல் கண்டென்ட் தான் உங்களோட வெப்சைட்டில் இருக்கிறது நீங்கள் யூஸ் பண்ணிக்கிற கண்டென்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒரிஜினல் ஓகேங்களா அதே மாதிரி நைன்டி எயிட் பர்சன்ட் காட்டுது பார்த்தீங்களா ஸோ இவங்க வந்து உங்களுடைய கண்டென்ட்டை கொஞ்சம் மாடிஃபை பண்ணி அதே கண்டென்ட்டை யூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அதே மாதிரி அதே கண்டென்ட்டை நீங்கள் லிங்க்டனில் யூஸ் பண்ணியிருக்கீங்க ஓகேங்களா ஸோ பார்த்தீங்க அப்படின்னா தேர்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் லிங்க்டனில் நீங்கள் சேம் கண்டென்ட்டை யூஸ் பண்ணியிருக்கீங்க ஸோ இந்த மாதிரியான ஓவரால் இன்ஃபர்மேஷனை நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் ஓகேங்களா ஸோ ஜீரோ பர்சன்ட் யூனிக் காட்டினாலும் ஆனால் மேட்ச் சோர்ஸில் அவங்களோட வெப்சைட்டே ஹண்ட்ரட் பர்சன்ட் காட்டுறதுனால ஸோ அவங்களுடைய கன்டெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் யூனிக்கான ஒரு கண்டென்ட் தான் ஓகேங்களா ஸோ அதில் எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் கிடையாது ஓகேங்களா ஆனால் இது யாருக்கு பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா த்ரி இன்ஃபோடெக் அப்படின்றது பார்த்தீங்களா ஸோ அவங்களுக்கு பிரச்சனை ஏன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் யூனிக் யாருக்கு இருக்குது அப்படின்னா ஐ ஸ்டூடிய டெக்கு இருக்குது ஆனால் சேம் நைன்டி எயிட் பர்சன்ட் ஒரு காப்பியை வந்து ஐத்திப் இன்ஃபோடெக் அவங்க வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா ஸோ இந்த இந்த ப்ரக்ரெசிவ் இஷ்யூ வந்து யாருக்கு வரும் அப்படின்னா இவங்களுக்கு தான் வரும் ஸோ நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக ஒரு பிளாக் எழுதிருக்கீங்க அந்த பிளாகுக்கு ஒரு கண்டென்ட் எழுதுறீங்க அப்படின்னா நீங்கள் ஒன் டைம் ப்ளகரசம் நீங்கள் செக் பண்ணிக்காங்க ஓகேங்களா ஸோ மினிமம் ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் யூனிக்காக இருக்கிற மாதிரின ஒரு ஆர்டிக்கலை எழுதி நீங்கள் உங்களோட வெப்சைட்டில் யூஸ் பண்ணுங்கள் ஓகேங்களா ஸோ அதே மாதிரி ஒரு சர்வீஸ் பேஜுக்கு நீங்கள் ஒரு ஆர்டிகல் எழுதுறீங்க அப்படின்னா அதுவும் ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் மினிமம் ஒரு யூனிக்னஸ் இருக்கிற ஒரு கண்டென்ட்டாக நீங்கள் உங்களோட வெப்சைட் யூஸ் பண்ணுங்கள் ஸோ நீங்கள் இந்த டூல் தான் யூஸ் பண்ணணும்னு எந்த ஒரு அவசியம் கிடையாது ஓகேங்களா ஸோ ஆன்லைனுக்கு கிடைக்கிற நீங்கள் எந்த ஃப்ரீ டூலனாலும் யூஸ் பண்ணலாம் ஓகேங்களா ஸோ உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டாக இருக்கும் அந்த டூலை யூஸ் பண்ணி நீங்கள் உங்களுடைய ஆர்டிக்கலை வந்து நீங்கள் ப்ரகரசம் செக் பண்ணிக்கோங்க அடுத்து ஸோ இப்போ நான் சொன்ன எல்லா விஷயமும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இன் கேஸ் ஏதாச்சும் புரியல அப்படின்னா என்னோடய கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கான சொல்யூஷன் கண்டிப்பாக நான் உங்களுக்கு தரேன் அடுத்து இந்த டெக்னிக்கல் எஸ்டிவலை நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மெனிஃபிகேஷன் டெக்னிக்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ ஒரு வெப்சைட்டுக்கு மெனிஃபிகேஷன் டெக்னிக்ஸ் வந்து ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் நம்மளுடைய வெப்சைட்டோட லோடிங் ஸ்பீடை எது டிசைட் பண்ணுது அப்படின்னா நம்மளுடைய சோர்ஸ் ஃபைல்ஸ் அப்புறம் நம்ம யூஸ் பண்ணிக்கிற ஒரு மீடியா ஃபைல்ஸ் எல்லாமே டிசைட் பண்ணோம் ஓகேங்களா ஸோ நீங்கள் ஆல்ரெடி ஃபைல்ஸ் எல்லாம் ஆப்டிமைஸ் பண்ணியிருப்பீங்க கம்ப்ரஷன் பண்ணி தான் நீங்கள் யூஸ் பண்ணியிருப்பீங்க ஆனால் சோர்ஸ் கூட நீங்கள் கம்ப்ரஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க ஓகேங்களா ஸோ மெயினாக டெவலப்பர்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க டெவலப் பண்ணுற அந்த சைட்டோட கோடிங்கில் அவங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங்காக கமெண்ட் செக்ஷன் டீட்டெயில்டாக கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா இன்கேஸ் ஃபியூச்சரில் வேறு ஒருத்தர் அந்த கோடை எடுத்து பார்த்தாலும் அவங்க ஈஸியாக அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி திரும்ப மாடிஃபிகேஷன் பண்ணலாம் ஓகேங்களா ஸோ அதனால் அவங்க டீடைல்டாக பண்ணியிருப்பாங்க அப்படி பண்ணுறதுனால நம்மளுடைய சோர்ஸ் ஃபைலோட சைஸ் வந்து அதிகமாகிடும் ஓகேங்களா ஸோ நம்மளோட வெப்சைட்டை வந்து நம்ம ஸ்பீடாக ஆகணும் அப்படின்னா நம்ம இந்த மெனிஃபிகேஷன் டெக்னிக்ஸை யூஸ் பண்ணி நம்மளுடைய சோர்ஸ் ஃபைலை வந்து நம்ம கம்ப்ரஸ் பண்ணோம் ஓகேங்களா ஸோ அப்படி நம்ம கம்ப்ரஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய வெப்சைட்டோட லோட் டைம் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே சீக்கிரமாக லோட் ஆகும் ஸோ அதனால் உங்களோட ரேங்கிங்கும் சீக்கிரமாகும் ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு மெனிஃபிகேஷன் அப்படின்னா என்னன்னு சொல்லி கொஞ்சம் டீடைல்டாக பார்ப்போம் மெனிஃபிகேஷன் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் ரெடியூசிங் கோட் லைக் ஹெச்டிஎம்எல் சிஎஸ்எஸ் ஜாவா ஸ்கிரிப்ட் ஸோ எல்லா வெப்சைட்டுக்குமே பேஸ் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஹெச்டிஎம்எல் சிஎஸ்எஸ் ஜாவா ஸ்கிரிப்ட் தான் ஸோ இந்த மெனிஃபிகேஷனில் நம்ம என்ன பண்ணப் போகிறோம் அப்படின்னா இந்த ஃபைல்ஸோட சைஸை தான் நம்ம ரெடியூஸ் பண்ண போகிறோம் ஓகேங்களா ஸோ அதில் இருக்கிற ஃபங்க்ஷனாலிட்டி நம்ம எந்த காரணத்தை கொண்டும் டச் பண்ண போகிறது கிடையாது ஸோ பேசிக்காக நம்ம அந்த ஃபைலை கம்ப்ரஸ் பண்ண போகிறோம் ஓகேங்களா அடுத்து நீங்க ஒரு வெப்சைட்டை ஃபர்ஸ்ட் டைம் நீங்க விசிட் பண்றீங்க அப்படின்னா அப்ப அந்த வெப்சைட்டோட எல்லா சோர்ஸ் ஃபைல் ஓகேங்களா லைக் சிஎஸ்எஸ் ஜாவா ஸ்கிரிப்ட் அப்புறம் ஜே கொரி இந்த ஃபைல் எல்லாமே லோட் ஆகி தான் உங்களோட வெப்சைட்டை வந்து ஷோ பண்ணும் ஸோ அந்த லோட் டைமை நாம ரெடியூஸ் பண்ணலாம் இந்த மெனிஃபிகேஷன் டெக்னிக்ஸை யூஸ் பண்ணி ஈவன் வித் ஸ்டாண்டர்ட் கம்ப்ரெஷன் டெக்னிக்ஸ் மெனிஃபிகேஷன் கேன் இம்ப்ரூவ் யுவர் டைம் நீடட் டு ரெண்டர் எ பேஜ் பை ஓவர் சிக்ஸ்டி ஓகேங்களா ஸோ நீங்க கம்பேர் டு நார்மல் சிஎஸ்எஸ் ஜாபஸ்கிர்ட் ஃபைலுக்கும் நீங்கள் மினிஃபிகேஷன் பண்ணிண ஃபைலுக்கும் நீ ஒரு ரெண்டரிங் டைம் பார்த்திங்க அப்படின்னா செஸ்டிவ் பர்சன்டேஜ் வந்து கம்மியாகுது ஓகேங்களா உங்களுக்கு ஸோ கண்டிப்பாக நாம் நம்மளோட வெப்சைட்டில் இந்த மினிஃபயிங் டெக்னிக்ஸை யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய எஸ்டிஓ ரேங்கும் நல்லாயிருக்கும் அதே மாதிரி நம்மளோடய வெப்சைட்டோட ஸ்பீடும் நல்லாயிருக்கும் ஓகேங்களா ஸோ ஒன்ஸ் ஸ்பீடு சீக்கிரமாக வந்துச்சு நம்மளோடய வெப்சைட்டுக்கு அப்படின்னும் போது நம்மளுடைய ரேங்கிங்கும் கண்டிப்பாக நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் ஓகேங்களா அப்புறம் தி மினிஃபையிங் ஃபைல் வெர்ஷன் ரெடியூஸ் தி பேண்ட் வித் ஆஃப் நெட்ஒர்க் ரிக்வஸ்ட் ஸோ ஒவ்வொரு டைம் நீங்கள் அந்த வெப்சைட்டை விசிட் பண்ணும்போதும் உங்ககிட்ட இருந்து ஒரு ரிக்வஸ்ட் வந்து சர்வர் போகும் ஓகே அந்த சர்வர் பார்த்திங்க அப்படின்னா ரெஸ்பெக்டட் ஃபைலுக்கு வந்து ரிக்வெஸ்ட் அனுப்போம் நீங்கள் அந்த பர்டிகுலர் யூசருக்கு போய் ஆகுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா ஸோ அப்போ அந்த ஃபைல் கம்மியான சைஸில் இருக்கிறதுனால நீங்கள் ஒரு நார்மல் மொபைல் இன்டர்நெட்டை யூஸ் பண்ணி நீங்கள் அந்த வெப்சைட்டை லோட் பண்ணாலும் உங்களுக்கு சீக்கிரமாகவே லோட் ஆகும் அப்புறம் மினிஃபிகேஷன் டெக்னிக்ஸ் என்னெல்லாம் இருக்கு அப்படின்னா எஸ்டிஎம்எல் மினிஃபிகேஷன் இருக்குது அப்புறம் சிஎஸ்எஸ் மினிஃபிகேஷன் இருக்கு அப்புறம் ஜாவா ஸ்கிரிப்ட் மெனிஃபிகேஷன் இருக்கு ஓகேங்களா ஸோ இது வந்து ஒரு பேஸ் வேரியன்ட் ஓகேங்களா ஸோ இந்த மூணு ஃபைலு நீங்கள் கம்ப்ரஸ் பண்ணலாம் ஸோ அது எப்படி பண்றதுன்னு பார்ப்போம் அப்புறம் நீங்கள் ஒரு வேர்ட் ப்ரஸ் வெப்சைட் வச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ப்ளகின் மூலியமாகவே உங்களோட சோர்ஸ் ஃபைல் அதாவது எஸ்டிஎம்எல்எல்எல்எல்எல் சிஎஸ்எஸ் ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைலை வந்து நீங்க ஆப்டிமைஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ இந்த ரெண்டு மெத்தடை பற்றி தான் இன்னைக்கு நம்ம டீட்டெயில் பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஹெச்டிஎம்எல் சிஎஸ்எஸ் ஜாவா ஸ்கிரிஃப்ட் மேனிஃபிகேஷன் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்ப்போம் ஸோ இதுக்கு நான் என்னோட சோர்ஸ் கோடை நான் உங்களுக்கு காட்டுறேன் ஓகேங்களா ஸோ இதுதான் என்னோட சிஎஸ்எஸ் சோர்ஸ் கோடு ஓகேங்களா ஸோ இதோட சைஸ் நான் உங்களுக்கு காட்டுறேன் ஸோ இதோட சைஸ் பார்த்திங்க அப்படின்னா தேர்ட்டி ஃபைவ் கேபி இருக்குது நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன் ஸோ இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா தேர்ட்டி ஃபைவ் கேபி இருக்குது ஓகேங்களா ஸ்டைல் டாட் சிஎஸ்எஸ் ஃபைல் ஓகேங்களா ஸோ இதை நம்ம இப்போ கம்ப்ரஸ் பண்ண போகிறோம் ஸோ தேர்ட்டி ஃபைவ் கேபியிலேருந்து நம்ம எவ்வளோ கம்ப்ரஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்ப்போம் ஸோ இந்த ஃபைலில் தான் நான் இப்போ நோட்பேட்டில் நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன் ஸோ இதை நான் காப்பி பண்ணிக்கிறேன் இப்போ ஜஸ்ட்டு நீங்கள் கூகுள் போய்ட்டு மினிஃபை கோட் அப்படின்னு அடிச்சிங்கனாவே உங்களுக்கு இந்த வெப்சைட் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ மினிஃபை கோட் டாட் காம் அப்படின்னு சொல்லிவிட்டு இதில் நீங்கள் உங்களுக்கு ஆப்ஷன் இருக்குது ஜாவா ஸ்கிரிப்ட் சிஎஸ்எஸ் அப்புறம் அஜிஸ்டேமல் ஓகேங்களா ஸோ இந்த மூணில் நீங்கள் மூணு ஃபைலு நீங்கள் போட்டு கன்வெர்ட் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ நம்ம பண்ணுறது ஸ்டைல் ஆட் சிஎஸ்எஸ் அப்படின்றதுனால நான் சிஎஸ்எஸ் மினிஃபயரை கிளிக் பண்ணிவிட்டு அதில் என்னோட கோடை நான் ப்ளேஸ் பண்ணுறேன் ஓகேங்களா ஸோ என்னோட கோட் பார்த்தீங்க அப்படின்னா அரௌண்ட் டூ தௌசண்ட் லைன்ஸ் இருக்குது ஓகேங்களா ஸோ இந்த டூ தௌசண்ட் லைன்ஸ் இருக்கிறதுனால அந்த ஃபைலோட சைஸ் வந்து அதிகமாக இருக்குது ஓகேங்களா ஸோ இந்த மினிஃபைர் என்ன பண்ணோம் அப்படின்னா உங்களுடைய சோர்ஸ் கோடை எல்லாமே ஒரு சிங்கிள் லைனுக்கு கன்வெர்ட் பண்ணிடும் ஓகேங்களா ஸோ எல்லா எம்டி ஸ்பேஸும் எடுத்துரும் அப்புறம் கமாண்ட்டை எடுத்துரும் அதனால உங்களுடைய ஃபைலோட சைஸ் வந்து கண்டிப்பாக கம்மியாகிடும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி உங்களுடைய கோடை ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம் மினிஃபை சிஎஸ்எஸ் அப்படின்னு கொடுங்க கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபைல் வந்து கன்வெர்ட் ஆகிடும் ஓகேங்களா ஸோ இப்போ இந்த கோடை நீங்கள் காப்பி பண்ணிக்கோங்க காப்பி பண்ணிவிட்டு உங்களுடைய டெக்ஸ்ட் எடிட்டருக்கு போயிட்டு ஒரு புது ஃபைல் வந்து க்ரியேட் பண்ணுங்கள் க்ரியேட் பண்ணிவிட்டு இதை நீங்கள் சேவ் பண்ணுங்கள் ஓகேங்களா ஸோ நான் அதே இடத்துல ஸ்டைல் ஒன் டாட் சிஎஸ்எஸ் அப்படின்ட்டு நான் சேவ் பண்ணுறேன் ஓகேங்களா ஸோ இப்போ நம்ம நம்மளோட ஃபைலை போய் பார்ப்போம் ஸோ இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா ஸ்டைல் ஒரிஜினல் ஃபைல் இருக்குது ஸ்டைல் ஒன் டாட் சிஎஸ்எஸ் ஃபைல் இருக்குது ஓகேங்களா ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் டுவெண்ட்டி த்ரீ கேபிக்கு உங்களுடைய ஃபைல் வந்து கம்ப்ரஸ் ஆயிருக்கு ஸோ ஆக்சுவல் பேஜ் பார்த்திங்க அப்படின்னா தேர்ட்டி ஃபைவ் கேபி நம்ம கம்ப்ரஸ் பண்ணது பார்த்திங்க அப்படின்னா டுவெண்ட்டி த்ரீ கேபி ஓகேங்களா ஸோ நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு டென் கேபி வந்து கம்மியாக இருக்கு நம்மளுடைய சிஎஸ்எஸ் ஃபைல் வந்து ரொம்ப சீக்கிரமாகவே லோட் ஆகும் ஸோ இதே மாதிரி நீங்கள் ஹெச்டிஎம்எல்க்கும் நீங்கள் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ என்னோடய இண்டெக்ஸ் ஃபைல் பார்த்தீங்க அப்படின்னா டுவெண்ட்டி எயிட் கேபி இருக்குது ஓகேங்களா ஸோ இது எவ்வளோ கம்ப்ரஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்ப்போம் ஸோ இதுவும் நான் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ இதுதான் என்னோட இன்டெக்ஸ் ஃபைல் ஓகேங்களா ஸோ இதுவும் நான் காப்பி பண்ணிக்கிறேன் காப்பி பண்ணிவிட்டு மினிஃபயர் கோடுக்குள்ளே போயிட்டு ஹெச்டிஎம்எல் மினிஃபையர் கொடுங்க ஸோ இதில் போயிட்டு நீங்கள் உங்களுடைய கோடை பிளேஸ் பண்ணுங்கள் ஓகேங்களா ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம் மாடிஃபை HTML கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய லேண்டிங் பேஜ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மினிஃபை கோடை உங்களுக்கு கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இதுவும் நீங்கள் காப்பி பண்ணிக்கோங்க காப்பி பண்ணிவிட்டு ஒரு நியூ டேப் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் பேஸ்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா பேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நான் இண்டெக்ஸ் ஒன் டாட் ஹெச்டிஎம்எல் அப்படின்னு நான் சேவ் பண்ணுறேன் ஓகேங்களா ஸோ இப்போ அந்த ஃபைல் எவ்வளோ கம்ப்ரஸ் ஆகிருக்குன்னு போய் பார்ப்போம் ஸோ இங்கே இருக்குது பார்த்தீங்களா ஸோ ஆல்ரெடி நம்மளுக்கு டுவெண்ட்டி எயிட் கேபி இருக்குது ஓகேங்களா ஆனால் இண்டெக்ஸ் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா ஃபிஃப்டீன் கேபி தான் இருக்குது ஸோ அதனால் உங்களோட வெப்சைட் வந்து கண்டிப்பாகவே சீக்கிரமாக ஆகும் ஏன்னா தேர்ட்டி கேபி இருக்கிற ஒரு ஃபைல் வந்து ஃபிஃப்டின் கேபி வந்துருக்கு அப்படின்னா லோட் டைம் வந்து கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும் ஓகேங்களா ஸோ இதே மாதிரி உங்களோட எல்லா பேஜுமே நீங்கள் கம்ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வெப்சைட் வந்து ரொம்பவே சீக்கிரமாக ஆயிடும் ஸோ இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி உங்களோட எல்லா பேஜுமே நீங்கள் கம்ப்ரஸ் பண்ணிக்காங்க இப்போ நம்ம வேர்ட் பிரஸ்ல எப்படி இந்த கம்ப்ரஷன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஸோ இதுக்கு என்னோடய வெப்சைட்டுக்கு போகிறேன் நான் ஸோ வெப்சைட் போயிட்டு நீங்கள் டேஷ்போர்டில் ஆட் பிளகின் போங்க ஓகேங்களா ஸோ பிளகின்ல போயிட்டு ஆட்டோ ஆப்டிமைசர் அப்படின்ற ஒரு ப்ளகினை நீங்கள் தேடுங்க ஓகேங்களா ஸோ இதுதான் அது ஸோ இப்படி தேனிங்க அப்படின்னா இந்த இடத்துல ஆட்டோ ஆப்டிமைசர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ளகின் கிடைக்கும் உங்களுக்கு ஓகேங்களா ஸோ ஜஸ்ட் இதை இன்ஸ்டால் பண்ணுங்கள் இன்ஸ்டால் ஆனது உடனே நீங்கள் ஆக்டிவேட் கொடுங்க ஆக்டிவேட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ப்ளகின் வந்து ரெடி ஆயிடுச்சு ஓகேங்களா ஸோ இந்த இடத்துல ஆட்டோ ஆப்டிமைசர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது ஓகேங்களா ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணியும் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் செட்டிங் போயிட்டு ஆட்டோ ஆப்டிமைஸர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஓகேங்களா ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள் அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு ஆப்ஷன் கிடைக்கும் ஓகேங்களா ஜேஎஸ் சிஎஸ்எஸ் அண்ட் ஹெச்டிஎம்எல்னு சொல்லிவிட்டு ஸோ இதை நீங்கள் எதெல்லாம் நீங்கள் மெனிஃபை பண்ணுறீங்க அப்படின்றத நீங்கள் இங்கே டிசைட் பண்ணணும் ஓகேங்களா ஸோ டிஃபால்ட்டாக நீங்கள் ஜாவா ஸ்கிரிப்டை கிளிக் பண்ணுங்க ஓகேங்களா ஸோ ஜாவா ஸ்கிரிப்டை கிளிக் பண்ணதுக்கப்புறம் சிஎஸ்எஸ் ஸோ அதையும் நீங்கள் செக் பண்ணுங்கள் அப்புறம் ஹெச்டிஎம்எல் ஓகேங்களா ஸோ இது ஆப்ஷனல்னு சொல்கிறாங்க ஆனால் நீங்கள் இதையுமே நீங்கள் மெனிஃபை பண்ணிடுங்க ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய வேர்ட் ப்ளஸ் ஹெஸ்டைட் வந்து ரொம்ப சீக்கிரமாகவே லோட் ஆகும் ஓகேங்களா ஸோ அதனால் யூசர் எக்ஸ்பீரியன்ஸும் இன்க்ரீஸ் ஆகும் அதே மாதிரி உங்களோட வெப்சைட்ல இருக்கிற கண்டென்ட் எல்லாமே மினிஃபை ஆனதுனால லோட் டைம் ரொம்ப சீக்கிரமா லோட் ஆகும் அதனால உங்களோட ரேங்கிங் வந்து கண்டிப்பாக பெஸ்டா இருக்கும் ஓகேங்களா ஸோ இதே மெத்தட நீங்களும் உங்களோட வேர்ட் பிரஸ் வெப்சைட்ல நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க ஒரு ஸ்டாட்டிக் வெப்சைட் வச்சுருந்தீங்க அப்படின்னா நம்ம முன்னாடி பண்ண மினிஃபை ஃபார்மட்டை வந்து நீங்க யூஸ் பண்ணி உங்களோட வெபேஜஸ் எல்லாமே நீங்கள் கம்ப்ரஸ் பண்ணிக்காங்க ஓகேங்களா கம்ப்ரஸ் பண்ண ஃபைலை நீங்க ஹோஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட வெப்சைட் வந்து ரொம்பவே சீக்கிரமா ஆகும் அடுத்து ஸோ நான் இப்போ சொன்ன எல்லா விஷயமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம் நினைக்கிறேன் இன் கேஸ் ஏதாச்சும் புரியல அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க நான் அதுக்கான சொல்யூஷன் கண்டிப்பாக நான் உங்களுக்கு தரேன் இன்னும் நீங்க என்னோட சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க அப்போ தான் நான் அடுத்து போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு சீக்கிரமாக ரீச் ஆகும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹாவ் எ குட் டே